Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களின் வரலாறை இந்த ஞாயிறு நேரலையில் நம்ம பார்த்து வருகிறோம். இந்த வரலாறு முடிந்த பிறகு வழக்கம் போல் கேள்வி பதில் நிகழ்ச்சியை நம்ம நடத்துவோம். இந்த சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட சஹாபாக்களில் 9வது சஹாபியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறை பார்த்து வருகிறோம். அதில் அவங்க கொல்லப்பட்ட இறுதி நிகழ்வை தான் என்ன செஞ்சுருக்கோம், இறுதியாக நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில் இவ்வளவு சொன்ன பிறகு கூட பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அதை உரிய முறையில் எதிர்கொள்ளாமல் பலவிதமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். பொதுவாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த சம்பவம் என்னவோ அதில் மட்டும் கவனம் செலுத்தணும். அதிலிருந்து என்ன கருத்து கிடைக்குமோ அதை அதிலிருந்து எடுக்கணும். இதை விட்டுவிட்டு ஒரு காய்தல் ஓத்தல்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பக்கம் ஒரு வெறுப்பு, ஒரு பக்கம் அதிகமான அன்பு, அந்த பார்வையில் பார்த்தாங்கன்னு சொன்னால் அதனுடைய உண்மைத்தன்மை வழங்க முடியாது. இப்போ நம்ம வந்து உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் வந்து அது ஏற்கத்தக்கதாக இல்லை என்று நான் பல காரணங்களை ஆதாரங்களை சொல்கிறேன். இந்த ஆதாரங்களில் யாருக்காவது உடன்பாடு இல்லைன்னா அவங்க என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த ஆதாரத்தை நீங்கள் சொன்னீங்க, இந்த ஆதாரம் சரியில்லை, இதுக்கு மாற்றமாக இந்த மாதிரி ஆதாரம் இருக்கிறது, அந்த ஆதாரத்தை வச்சு நம்ம கருத்து தவறுன்னு சொல்வார்களே ஆனால் அது ஏற்கத்தக்கதாக இருந்தால் நம்ம ரொம்ப மதித்து ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த பதில் சொல்கிறவங்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க திட்டுவது ஏசுவதில் இறங்கியிருக்கிறாங்க. பதில் சொல்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், திட்டுறது ஏசுறது. எந்தளவுக்குன்னா, பொடா வாடா மட பயில முட்டா பயில, இந்த மாதிரியான வாசகங்களை கொண்டெல்லாம் ஏசுனா அது எதை காட்டும் தெரியுமா, பதில் இல்லை என்பதை காட்டும். துவக்க காலத்தில் நம்ம வந்து தௌஹீதை சொல்லும் பொழுது, மதுஹபுகளை எதிர்த்து சொல்லும் பொழுது, இமாம்களை திட்டுறாங்கன்னு இமாம் பக்தியை ஏற்றி இவங்களை இன்னுமா விட்டு வச்சுருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கலாமா அப்படின்னு பேசுவாங்கள்ல, அந்த பேச்சு அவங்களுக்கு உதவலை. அந்த பேச்சுக்கு பிறகு தான் மக்கள் வந்து அதிகமாக தௌஹீதுக்கு வந்தாங்க. அதே மாதிரியாக இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சலஃபின்னு சொல்லக்கூடிய இந்த அப்பாஸ் அலிங்கிறவன் அந்த மாதிரியே பேசுகிறான், இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, இவனை விட்டு வைத்திருக்கிறீர்களா, நடமாட விடலாமா, இந்த ஒரு தோரணைகளையும் போடா மாடா முட்டா பயலை மடப்பயலை இதெல்லாம் பேச்சில் வெளிப்படையாக இந்த மாதிரியான வாசகத்தை கொண்டெல்லாம் இந்த அப்பாஸ் அலிங்கிறவன் ஒரு வீடியோ போட்டிருக்கிறான். திட்டு தான் எல்லாமே, திட்டு போக சில பாயிண்ட்கள் இருந்தால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுவோம். ஆனால் இவன் ஏன் திட்டுறான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்பதற்காக வேண்டி ஏற்கனவே ஒருக்கான சொல்லியிருக்கிறேன். இவனுடைய தன்மை என்னன்னு கேட்டால், யாருடைய கருத்தை விமர்சிக்கிறதா இருந்தாலும் சகோதரர் அல்தாபி அவர்கள், சகோதரர் நாசர் அவர்கள் அப்படின்னு பேசுவான். என்னையை பற்றி கருத்தை விமர்சிக்கும் போது மட்டும் என்ன செய்வான்னு கேட்டால், என்னையை திட்டுவான் இவனுடைய வழக்கம் இருக்குது ஏன் தெரியுமா என்று சொல்லி நான் அன்னைக்கே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ அதையே நான் விளக்கிட்டு இருந்தால் அந்த உள்ள தலைப்பை பாதிக்கும். அன்னைக்கு போட்டு அந்த வீடியோவை திட்டுறதுக்கு பதில் என்னன்னு கேட்டால், அதுக்கு நான் 2-3 வருடத்திற்கு முன்னாடியே நான் அந்த பேசின அந்த வீடியோவையே உங்களுக்கு இந்த 10:30 முடிஞ்சவுடனே அது உங்களுக்கு லைவில் டிஸ்பிளே ஆயிரும், அதை நீங்கள் பார்த்துக்கிடலாம், அதில் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கு பதில் அவ்வளோதான், ஏற்கனவே உனக்கு சொல்லியாச்சு, நீ ஏன் இப்படி திட்டுகிறாய், என்ன மாதிரி போடா வாடா மாட்டா பயில முட்டா பயில அப்படி இப்படின்னு சொல்லி, இவர் தரக்குறைவாக, என்னை விட சின்ன பையன் அவன் என்னை போடா வாடாங்கிறான். அப்போ இவன்கிட்ட என்ன விஷயம்னு கேட்டால், இவனுக்கு எந்த ஒரு அறிவும் இல்லை, பதில் இருக்கிறவன் கோவம் வருமா? நம்மிடத்தில் ஒருத்தர் சொல்வதற்கு ஆன்சர் இருந்தால் அந்த ஆன்சரை கொண்டு தான் அவரை வீழ்த்துவோமே தவிர, போடா வாடா புண்ணாக்குன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டோம், அப்படி சொல்ல மாட்டோம். இப்படி யாரெல்லாம் இப்படி கடந்த காலத்தில் திட்டுறதை செஞ்சாங்களோ அவங்களால் எந்த நன்மையும் கிடையாது, அவங்கள்ட்ட இருந்தவங்களே விளங்குவாங்க இவன் எதுக்கு திட்டுறான், விஷயத்தை விளக்க வேண்டியதானே.
விஷயத்திற்கு பதில் சொல்ல வேண்டியதானே. அப்படி தான் எல்லோரும் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அது அது ஒரு விஷயத்தை பைத்தியக்காரன் கதறுவது போல் என்ன செய்கிறாங்க, கதறி கொண்டிருக்கிறார்கள். சரி, அது ஒரு விஷயத்தை வச்சுருவோம். அடுத்ததாக இன்னொரு செய்தி, இந்த விஷயத்தில் வந்து நான் ஆதியிலேருந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது அலிரலில்லாஹ்வன்னவர்கள் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட 10 பேரில் அவர் ஒரு ஆள். அவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அது நாங்கள் சொல்லுவோம். அது தலைப்பிலது வரும். நம்முடைய நிலைப்பாடு என்னென்று கேட்டால், அவர் சொர்க்கவாசிகள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதை யாரும் மறக்க முடியாது. அப்படி இருக்கிற காரணத்தினால் இந்த அவர் தவறான சில செயல்கள் இருந்துச்சு என்பதை வந்து அது மறைக்காது, அது மன்னிக்கப்படும். அதுக்காக வேண்டி இருட்டடிப்பு செஞ்சிடக்கூடாது என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு. இதில் உங்களுக்கு தகவலுக்காக கூடுதலாக சொல்கிறேன், இந்த மதரசாக்களில் படிக்கிறபோது அந்த புத்தகங்களை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி சாஃப்ட்வேரில் கித்தாபுகளில் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி தேடுவோம். தேடும்போதெல்லாம் என்ன இருக்கும்னு கேட்டால், ஹனஃபி கிதாபாக இருக்கட்டும், ஷாஃபி கிதாபாக இருக்கட்டும், சலஃபு கிதாபாக இருக்கட்டும், எந்த விதமான கிதாபுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அலி ரலியல்லாஹுன் அவர்கள் சொன்னார்கள்ன்றதை சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு ஷியா இல்லை, உள்ள ஷியாவுக்கு எதிரான ஆட்கள், ஷியாவுக்கு எதிரான ஆட்களுங்கிறதுல இப்னு ஹஜரில் இருந்து, இப்னு தைமியாவில் இருந்து, அகமது இப்னு ஹம்பலில் இருந்து, ஷாஃபி ஹனஃபி மாலிக் ஹம்பலுடைய கிதாபுகளில் இருந்து என்ன செய்வாங்கன்னா, அலின்னு சொல்லும் பொழுது நபிமார்களுக்கு போடுற அடைமொழி அவருக்கு மட்டும் போடுவாங்க, அலி அலைஹிஸ்ஸலாம். அப்படி ஷியா என்ன போடுவாங்களோ அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு வேண்டாலும் சொல்லலாம், அகராதிப்படி சொல்லலாம். மார்க்கத்தில் நபிக்கு தான் சொல்லணும்னு அர்த்தம் அவசியம் கிடையாது. உங்கள் பேர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்கிற மாதிரி அப்துல் காதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும்னு சொல்லலாம். ஆனால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாம் என்பதெல்லாம் இப்போ ரலியல்லாஹுன்னு எல்லாருக்கும் சொல்லலாம்ல, ஆனால் நம்ம யாருக்கும் சொல்ல மாட்டோம். வழக்கத்தில் எப்படி வச்சுருக்கிறோம், இது சஹாபாக்களுக்கு உள்ளதுன்னு வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி சஹாபாக்கள்னால் என்ன செய்வோம், ரலியல்லாஹுன்னு தான் எல்லாருக்கும் போடுவோம். ஆனால் எல்லாருக்கும் ரலியல்லாஹுன்னு போட்டுட்டு வர்ற இந்த கிதாபில் உள்ள சுன்னத்து ஜமாத் அறிஞர்கள் அலி பேரை போடும்போது அலியுன் அலைஹிஸ்ஸலாம்னு போடுவாங்க. அதான் அப்போ மற்றவங்களும் டிஃப்ரெண்ட். அந்த அப்படி அந்த மாதிரி பார்வை இருக்கும்போது சத்தியத்தை உள்வாங்க இயலாது. நம்ம ஏன் அனைவரையும் சமமாக வைக்கலை? அனைவரையும் சமமாக்கின்ற உஸ்மானுக்கு ரலியல்லா ஒன்று, அபுபக்கருக்கு ரலியல்லா ஒன்று, உமருக்கு ரலியல்லா ஒன்று, அலிக்கு அலைஹிஸ்ஸலாம். ஷியா போடுவான்ல அப்படி அலைஹிஸ்ஸலாம்னு, அவன் நபி மாதிரி வச்சுருக்கிறான். அந்த வாசகத்தை இப்னு தைமியாவில் இருந்து, அகமது பின் ஹம்பலில் இருந்து, இங்கே நீங்கள் மதிக்கிற ஷாஃபி ஹனஃபி மாலிக்குடைய அறிஞர்களில் இருந்து எல்லாரும் கிதாபுகளில் பயன்படுத்தியிருக்கிறாங்களா இல்லையா? அவரை சொன்னாலே எப்படி அவர் அலியை சொல்லும்போது அலி அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹுன்னு சிலர் போடுவாங்க, அவருக்கு டிஃப்ரெண்டான ஒரு வார்த்தையே போடுவாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலியுன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அலியுன் அலைஹிஸ்ஸலாம் என்று போடுவாங்க. அப்போனா அலைஹிஸ்ஸலாம்னா ஒரு நபி மாதிரி இவர், இவர் டோட்டல் டிஃப்ரெண்டான ஒரு ஆள் என்ற கருத்து எதுக்கு உங்களுக்கு வந்துச்சு? எல்லா சகாபாக்களையும் சமமாக நீங்கள் நடத்து, இவருக்கு மேலான ஆட்களுக்கு நீங்கள் ரலியல்லாஹு தானே சொல்கிறீங்க. அலிக்கு மேலான அபுபக்கருக்கு ரலியல்லாஹு, அபுபக்கர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்னு ஒரு கிதாபிலும் எழுதுனது கிடையாது. உமர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்னு ஒரு கிதாபிலும் எழுதுனது கிடையாது. உஸ்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்னு எழுதுனது கிடையாது. அலியை பற்றி எழுதும்போது ஷாஃபிஃபிக்கு, ஹனஃபிக்கு, மாலிஃபிக்கு, இப்னு தைமியாவோட ஃபத்வா, இப்னு ஹஜருடைய நூல், எல்லாம் எந்த கித்தாபில் எடுத்து பார்த்தாலும் அலி அலைஹிஸ்ஸலாம்னு போட்டியல்னா அவ்வளோ இல்லை, ஆயிரக்கணக்கான இடங்களில் அப்படி பயன்படுத்துகிறார்கள். அப்போ இவங்க என்ன மாதிரியாக வார்த்தெடுக்கப்படுறாங்கன்னா, என்னமா இருந்தாலும் நம்ம சின்ன சம்பவம் நடந்தாலும் அலி சர்ப வரும்போது நான் கண்ணை மூடிக்கிறேன்னு, அலிரல்லாஹ்வுன்னு பிரச்சனை வரும்போது மாத்திரம் கண்ணை மூடிக்கிறணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை இந்த வார்த்தை பயன்பாடை உண்டாக்கும், எல்லாருக்கும் உண்டாக்கும். நீங்கள் ஏன் எல்லோரும் அலிரல்லாஹ்வுன் மாதிரி இவரையும் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் பார்வை சமமாக இருக்கும். ஆதியிலேருந்து அந்த பார்வை கிடையாது உங்களுக்கு. ஆதியிலேருந்து என்னன்னுக்கிற ஷியாக்களுடைய எதிர்க்கிறோங்கிற பேரில் அவன் கோவிச்சிக்கிற கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா அவனுக்கு சார்பான விஷயங்களையும் போட்டுக்கொள்வார்கள். அப்போ இது வந்து இஸ்லாமிய பார்வை கிடையாது, நேர்மையாக சமமாக நீங்கள் பார்க்கணும். அவனுடைய அலைஹிஸ்ஸலாம் போடுறது மார்க்கப்படி தப்பு கிடையாது, யாருக்கு வேணாலும் போடலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, மற்ற யாருக்கும் போடாமல் இவருக்கு மட்டும் போடுறீங்க. அது எதற்குரிய சொல்லுன்னு வழங்கி வச்சுருக்கிறீங்க, நபிமார்களுக்கு உள்ளே சொல்லுன்னு வழங்கி வச்சுருக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய அதிகமானவருடைய கொள்கையாக இருக்கிறது. அப்படியான ஒரு அடைமொழியை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று நீங்கள் போ, இதெல்லாம் கித்தாபுகளில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சாமியிலாவில் அலைஹிஸ்ஸலாம்னு அடித்து பாருங்கள், எந்த கித்தாபுலையெல்லாம் அந்த வார்த்தை வருது, எத்தனை தடவை வருது உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அப்போ இவங்க டோட்டலாகவே அவங்களுடைய மைண்டில் எப்படி செட் ஆகிருக்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம சகாபாக்களை குறை சொல்லக்கூடாதுங்கிற வகையில் வைத்து கொண்டு நம்ம அலிக்கு அலையிஸ்லாம் போடலைன்னு சொன்னால் அலியை குறை சொல்லணும்னு நினச்சிக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறது, மேலே கொண்டே வைக்கிறது. அதுக்கு ரெலியல்லாம் ஒன்று போட்டாலே போதுமே. அப்போ எல்லாருக்கும் ஒன்று இவருக்கும் ஒன்று, எதுக்குன்னு அந்த அந்த தன்மை வந்து அப்படியே ஊடுருவி இருக்குது. அதை கழிச்சிருங்க. முதல்ல ஒரு நிகழ்வு, ஒரு உங்கள் உங்கள் தகப்பனாருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. அப்போ உங்கள் உங்கள் பள்ளிவாச ஜமாத்தில் முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடியவர் ஒரு விதமாக நடந்து கொள்கிறார். அதை நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க? அந்த சம்பவத்தை பார்ப்பீங்களா? இவர் யாருங்கிறத பார்ப்பீங்களா? அப்போ அந்த சம்பவத்தை தான் பார்க்கணும், சம்பவத்தின் அடிப்படையில் பார்க்கணும். அதனால் அதை ஒரு விஷயத்தை உங்களுக்கு பதிவு செய்து கொண்டு இப்போ அந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சொன்னதுக்கு பதில் தான் இப்போ தேவை இருக்குது. இப்போ நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்ட பிறகு அவங்க நடந்து கொண்ட விதம் அதுதான் எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதுதான் பேசிக். நடந்து கொண்ட விதம்டா என்ன? யாரெல்லாம் வந்து இந்த உஸ்மான் ரலியல்லாஹு கொலையில் சம்மந்தப்பட்டிருந்தாங்களோ அவர்களை வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடவடிக்கை எடுக்கலை. இதுதான் டாபிக். எடுத்து மட்டும் இருந்தார்னு வைங்க, அந்த கொலை சம்பவத்தின் போது உள்ள எல்லாமே அழிஞ்சிருக்கும், எதுவுமே சொல்ல முடியாது. அந்த கொலைக்கு அப்புறம் நடந்து கொண்ட விதம், அவர்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்தது, பக்கத்தில் வைத்து கொண்டது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாருக்குமே என்ன செய்தது, அன்றைக்கு ஆயிஷா நாயகியிலிருந்து மாவியாவோட விருந்த ஆட்களில் இருந்து ஏராளமான சகாபாக்களுக்கு சந்தேகங்கள் வந்ததற்கு காரணமே, அப்போ இவ சம்பந்தம் இல்லைங்கிறாங்க, அவ அந்த கொலையாளிகளுக்கு ஏன் பக்கத்தில் வச்சுருந்தாருன்னு தான் வந்தது சந்தேகம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம ஃபஸ்ட்டு எடுப்படை என்னென்னு கேட்டால், முகமது பின் அபுபக்கரை பற்றி சொன்னோம். முகமது பின் அபுபக்கர் வந்து அவர் அந்த கொலையாளிகள் அந்த திட்டமிட்டு அவர் ஆள். இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டால், அவர் கத்தி எடுத்தாரா, அவர் குத்துனாரா, இரத்த காயத்தை ஏற்படுத்தினாரான்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர்கள் மாத்திரம் கொலையாளிகள் இல்லை, கொலைக்கு உடந்தையானவர்கள்ங்கிறதுல எல்லாருமே வருவார்கள். அந்த யாரெல்லாம் முற்றுகை, அவர் ஜனாதிபதி, நீ எதுக்குப்பா முற்றுகையிடுற? வெளியூர்லேருந்து கூட்டத்தை திரட்டிட்டு வந்து இதுக்கு முற்றுகையிடுற? கொள்றதுக்கு தான் முற்றுகையிடுறீங்க. கொள்றதுக்கு நாலு பேரை நியமிச்சிருப்பீங்க, அவன் தான் போய் கொள்ளுவான். மற்ற எல்லாருமே அதில் பங்காளிகள் தான். இப்படித்தான் உலகத்தில் எல்லாருமே எடுத்துக்கொள்வார்கள். எந்த ஒரு நாடாக இருந்தாலும், இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு 1000 பேர் திரண்டு போய் எல்லாம் கூட்டமாக நின்றுக்கிட்டு ஒரு 5 பேர் அனுப்பி ஒருவனை கொலை செஞ்சிட்டான்னு சொன்னால், அந்த 5 பேரையும் போடுவாங்க, இந்த 1000 பேரையும் என்ன செய்வாங்க, கூட்டு செய்தியில் போடுவாங்க. அதில் உடந்ததான், இவங்க உடன்பாடு தான், இவங்களுடைய சப்போர்ட்டில் தான் நடந்துச்சு. இதுதான் உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய விதம். அந்த அடிப்படையில் முகமது அபுபக்கருக்கு அதில் ரோல் இருந்துச்சா இல்லையாங்கிறது தான் டாபிக்கு. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு வந்து ஒருத்தர் பதில் எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாருன்னு கேட்டால், இவ்வாறே முகமது பின் அபுபக்கர் இதில் பங்கு வகித்ததாகவும் கூறப்படுகிறது. அவர் ஆரம்பத்தில் குழப்பக்கார கூட்டத்துடன் இருந்தாலும் இறுதி கட்டத்தில் மனம் மாறிவிட்டார் என்பதே உண்மையாகும். எனவே உஸ்மான் அவர்களின் கொலையில் நபித்தோழர்கள் எவரும் பங்கு கொள்ளவில்லை என்பதே உண்மையாகும். ஒரு எழுத்து மூலமாக ஒரு ஆர்டிக்கல் போட்டாங்கல்ல, அதில் இதை போட்டிருக்கிறாங்க. இதையே வந்து அப்பாஸ் அலி என்ன செஞ்சிருக்காண்டா உளறி இருக்கிறான். இந்த முகமது அபுபக்கர் அதான் மெயின் மேட்ரு. முகமது அபுபக்கருக்கு பங்கு இருக்குதா? அவருக்கு அலிரலில்லாதவர்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து பதவி கொடுத்தார்கள். இதுதான் டாப்பிக்கு. கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த கொலையாளிகள் விஷயத்தில் அவங்க இணக்கமாக போய்விட்டார்கள், சந்தேகத்துக்குரிய நடந்து விட்டார்கள், நிறுவனமாயிரும். எல்லாம் அந்த முகமது அபுபக்கர் சம்பவத்திலாம் அடங்கியிருக்கிறது. ஒன்று, அதுக்கு என்ன செய்கிறான்னா, அந்த அப்பாஸ் அலிங்கிறவன் பதில் சொல்ல வந்துட்டு முகமது அபுபக்கருக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறான். அதை சொல்வதற்கு முன்னாடி இன்னும் ரெண்டு பதில் சொல்வதற்கு தான் அந்த வீடியோ போட்டிருக்கிறான். அதில் ஏற்கனவே எழுத்து வடிவத்தில் ஒரு பதிவு போட்டான்ல, அப்போ நான் அதுக்கு சில கேள்விகள் கேட்டேன்ல, நீ பதில் சொல்ல உட்கார்ந்துருக்கிற, நான் கேட்ட அந்த கேள்விகளுக்கு உரிய ஆதாரத்தை வச்சுட்டு பதிலை சொல்லணும். நான் என்ன கேள்வி கேட்டேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு என்று சொன்னால், அதான் அலி ஜனாசாவில் கலந்து கொண்டாருங்கிறீங்க, அதான் உங்கள் வாதம். அதான் அவர் வசியத்தை செஞ்சாருங்கிறதுக்கு ஆத்தண்டிக்கான செய்தியை காட்டுங்க. அது ஒன்று தான் நடந்துச்சுங்க என்பதற்கு ஆதாரத்தை ஆதாரத்தை நீ காட்டணும். அப்போ இது என்னன்னு கேட்டால், நான் வந்து இந்த அப்பாஸ் அலி எழுத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தான்ல,
அவனுக்கு மறுப்பாக நான் போட்டிருக்கோம் என்ன பட்டிருந்தேன்னு கேட்டால், அலி அவர்கள் ஜனாசாவில் கலந்து கொள்ளலைங்கிறது பொய். நான் ஆதாரத்தை போட்டிருக்கிறேன், பொய். அவர் கலந்து கொண்டாரு, வசியத்து செஞ்சதுனால ஜுபைர் உஸ்மான் வந்து ஜுபைர் தோல்விக்கணும் வசியத்து பண்ணிட்டாரு, இதுதான் வரலாற்று சொல்லக்கூடிய செய்தின்னு ஒன்று சொல்லியிருந்தான். நான் இதெல்லாம் என்ன கேட்குறேன், இப்படி சொல்கிறீங்கள, அதுக்குரிய ஆதாரத்தை வை. நீ பதில் சொல்ல உட்கார்ந்துருக்கிற, எதுக்கு ஆதாரம் வைக்கணும்னு நான் கேட்டிருக்கிறேனோ அதுக்குரிய ஆதாரத்தை வச்சுட்டுல நீ வேறு விஷயத்தை எடுக்கணும். முதல்ல என்ன செய்யணும், அலி அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டார், அவர் தொழுவிக்கவில்லை ஆனால் அவர் கலந்து கொண்டார் அப்படின்னு ஓவாதம், ஜுபைர் தான் தொலைவிச்சார் என்ற வாதம். ஜுபைர் ஏன் தொழுவித்தார் அலி தொழுவிக்காமன்று கேட்டால், ஜுபைர் தொழுவிக்க வேண்டும் என்று உஸ்மான் வசியத் செஞ்சார். இப்படி தான் வரலாறு இருக்குதுன்னு நீ பேசினிய, மறுப்பாக போட்டிருந்திய, இதுக்குரிய ஆதாரம் என்ன கேட்டன்ல? எனக்கு மறுப்பு சொல்லன்னு உட்காந்துக்கிட்டு அலி தான் தொழுவிச்சார்ன்ற சொல்லி போகிறப்போக்கள் அடித்து விட்டுருவேன், ஆதாரத்தை வைப்பா, அதுக்குரிய ஆதாரம் என்னன்னு நான் கேட்குறேன். அவ கேட்டிருக்காங்களே, அதுக்காக வேண்டி ஆதாரத்தை போடணுமே, நீ ஆதாரம் ஏதாவது சொன்னியா? அதுக்கு எந்த ஒரு அறிவிப்பாளர் வரிசையும் கிடையாது, பொய்யர்கள் மூலமாக சொல்லப்படுற செய்தி தான் இருக்கே தவிர கிடையாது. ஆதாரத்தோடு சொன்னால் மாட்டிக்கிடுவாங்க. அப்போ இது நான் கேட்ட கேள்விக்கு என்ன செய்யலை, அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து அதை வந்து சித்தன்னு பாருங்க, அலிதான் ஜனாசா தொழுகை வைக்கவில்லை ஏனென்றால் தான் இறந்தால் தனக்கு ஜுபைர் தொழுவிக்க வேண்டுமென உஸ்மான் கூறி இருந்தார்கள், அதன்படி ஜுபைர் அவர்கள் ஜனாசா தொழ வைத்தார்கள், அலி அவர்கள் இந்த ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் என வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. வரலாற்றில் கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறீ, நான் வந்து வரலாற்றில் கூறப்பட்டு இருந்துச்சுன்னா அலி மேலே உள்ள அந்த ஒரு கலங்கம் குறையும். இல்லை, நீ வரலாற்றில் கூறப்படலை, ஆதாரம் கிடையாது. அப்போ மார்க்கத்தில் எதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செய்தியை காட்டி ஜனாசாவில் அலி கலந்து கொண்டார் என்பதை நிரூபிக்கலை, போகிறப்போக்கள் நீ சொல்லிட்டு போகிறேன். அப்போ ஜனாசாவில் கலந்து கொள்ளலைங்கிறது உறுதி. ஜனாசாவில் கலந்து கொள்ளவில்லை என்பது எதை காட்டுது? ஒரு ஜனாதிபதி கொல்லப்பட்டிருக்கிறாரு, கொல்லப்பட்ட உடனேயே இவர் ஜனாதிபதி ஆகிட்டார் என்று இவனும் பேசியிருக்கான். இப்போ அப்போ உடனே ஜனாதிபதி ஆகிட்டார், அந்த ஜனாதிபதியுடைய முக்கியமான வேலை என்ன? அவர் இறந்த ஒருத்தர் ஜனாதிபதி, இறந்த ஜனாதிபதி அடக்கம் பண்ணுற வேலையை அவர் தலைமை தாங்கி நின்று நடத்தியிருக்க வேண்டும். அவர் ஜனாசாவை தொழுவிக்கவில்லை, அப்போ வந்து கலந்து கொள்ளவும் இல்லை, அது வரலாற்றில் கூறப்பட்டிருக்கு நீ சொல்லியிருக்கிற, அதுக்கு எந்த சான்றுமே இல்லை. அலி அவர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஜனாதிபதி ஆகிட்டார்ல, அவர் தானே பவர் இருக்கிறது, அவர் போய் தொழுவிக்க போனால் யாராவது தடுப்பாங்களா? அந்த முற்றுகையிட்ட ஆட்கள்லாம் இவர் சொல்ல கேட்கக்கூடிய ஆட்களாக தானே இருந்தாங்க. அந்த முற்றுகையிட்டதே இவரை ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு தானே, உஸ்மானை கொண்டுட்டு அவங்க ஜனாதிபதி ஆகிறதுக்கு இல்லையே, கொண்டுட்டு அடுத்த ஜனாதிபதி யாருங்கிறதுக்கு தானே அந்த முற்றுகை நடந்ததே. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஜனாசாவில் அலி கலந்து கொண்டார்கள் என்பதற்கு இல்லைங்கிறத நான் ஒரு காரணமாக வச்சேன்ல, நீ மறுப்பு சொன்னீங்களே, அதுக்கு ஆதாரம் கேட்டேன்ல, ஆதாரம் சொல்ல முடிஞ்சா? அலி அவர்கள் தான் ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள், ஜுபைருக்கு தான் வசிய செஞ்சார்கள் என்பதற்கு சன்னதோடு உள்ள ஒரு செய்தியை கொண்டாந்து உனக்கு போட முடிஞ்சா? அப்போ இவரையும் ஜனாசாவில் கலந்து கொள்ளலைங்கிற அந்த கேள்வி நிற்கத்தானே செய்து, அதுக்கு ஒரு பதில் வேணும்ல. அப்போ உங்கள் தகப்பனாருடைய ஜனாசாவில் ஒரு மேண்டிய ஒரு ஆள் கலந்து கொள்ளலைன்னு சொன்னால், ஊரில் இருந்து கொண்டு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கும் பொழுது, யாருமே அடக்க முன் வரலைங்கிற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது, ஒருத்தர் உங்களுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் கலந்து கொள்ளாமல் இருந்தால் அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அப்போ வந்து உஸ்மான் அவர்களில் வந்து அவங்களும் சொர்க்கவாசிகளுக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, அவருக்கு ஒரு அவருடைய பாடிக்கு ஒரு விஷயம் நடக்கிறது, அது செய்ய வேண்டிய ஹக்கில் ஒன்று, ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒரு கடமை எல்லாருக்கும் இருக்கிறது, அந்த கடமை செய்யப்படாமல் இருந்துச்சுங்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? திட்டம் முடிஞ்சதை தவிர பதில் சொல்ல முடிஞ்சா? இல்லை. அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த முகமது பின் அபுபக்கர் விஷயம் இருக்குல்ல, அதில் தான் நிற்கிது. இப்போ முகமது பின் அபுபக்கருக்கு வந்து ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. என்ன பதில்? முகமது பின் அபுபக்கர் வந்து அந்த சதியில் அவர் வைக்கலை, சம்மந்தப்படலை, கொலை செய்கிற நோக்கத்தில் அவர் போகவும் இல்லை. அவர் தகப்பனாரை பற்றி, அபுபக்கரை பற்றி புகழ்ந்து சொன்னவுன்னே தாடியை பிடிச்சவர் விட்டுட்டார், விட்டுட்டார் மட்டும் இல்லை அவரை காப்பாற்றினார். அதாவது அந்த உஸ்மானை கொல்ல வந்தாங்கல்ல, அவங்கள தடுப்பதற்கு முகமது அபுபக்கர் முயற்சி பண்ணார் என்று போகிற போக்கில் அந்த அப்பா சொல்லி சொல்கிறான். அதாவது முகமது அபுபக்கர் என்ன செய்யலையா, கொலை செய்கிற நோக்கத்தில் போகவே இல்லையா,
போய் சும்மா பயங்காட்டுக்கு தான் போனாரான், கொலை செய்கிற நோக்கத்தில் போவே இல்லைங்கிறான். அடுத்த செகண்ட் என்ன செய்வான்னு கேட்டால், அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கல, அவரை கொள்ள சொல்லித்தானே உஸ்மான் கடிதம் கொடுத்துருக்காரு, அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலன்னு அப்புறமேல அதில் சொல்கிறான். அதில் சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர் திருந்திட்டாரு, அவர் கொள்ளலை, கொள்ளலை மட்டுமில்லை, கொலை செய்ய முயன்றவர்களை அவர் தடுத்தார் அப்படின்னு பேசுகிறான். அப்போ இதுக்கெல்லாம் ஆதாரம் காட்டணும்ல, தடுத்தாரா அந்த கொலை செய்யக்கூடாதுன்னு தடுத்தார, கொலை செய்கிற எண்ணத்தில் அவன் போகலையா, என்னெல்லாம் சொல்கிறான், கிளர்ச்சி செய்தான் என்பதை இந்த அப்பா அந்த வீடியோ போட்டு காட்டுறதுக்கு முன்னாடி விளக்கிட்டால் தான் உங்களுக்கு நல்ல மனசில் பதி. அந்த வீடியோவில் நான் போடக்கூடிய வீடியோவில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவன் கிளர்ச்சியில் ஒரு செஞ்சதில் முகமது நபுபக்கர் ஒரு ஆள் என்பதை ஒத்துக்கிறான். அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், கடைசியில் அவரை காப்பாற்ற முயற்சித்தார் முகமது நபுபக்கர் வந்து, உஸ்மானை மற்றவங்க கொன்றக்கூடாது என்று காப்பாற்ற முயற்சித்தார் என்று சொல்லப்படுகிறது என்கிறான். என்னடா என்ன சொல்லப்படுது, காப்பாற்ற முயற்சித்தார்னு சனதோட ஒரு அறிவிப்பு போடு, போகிற போய் இவன் பதில் சொல்லன்னு வர்றான். முகமது நபுபக்கருக்கு சம்மந்தம் இல்லைன்றா ரொம்ப சந்தோஷம்தான். அப்போ சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர் காப்பாற்ற முயன்றார் என்றும் சொல்லப்படுகிறதுங்கிறான். எங்கே சொல்லப்படுகிறது, சொல்லப்படுவது ஒரு ஆதாரமா, யார் சொன்னா அப்படின்னு, எவ்வளோ சீயா விஷம் ஊறி இருந்தால் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவான், அதை சொல்லியிருக்கிறான். மேலும் அவர் கொள்வதற்கு தான் போனாருக்கு என்ன ஆதாரம், அதில் கேட்குறான். அவர் முற்றுகையிட்டு போனாங்கல்ல, கொள்ற நோக்கத்தில் அவர் போகவே இல்லை அப்படின்னு வேற சொல்கிறான். கொள்ளத்தான் போனாருங்கிறதுக்கு நான் முந்தைய ஆதாரத்தை வச்சுட்டேன், அதுக்கு மறுப்ப சொல்லணும், இந்த ஆதாரம் சொன்னீங்க தவறுண்டு, போகிற போக்கில் சொல்கிறான், கொள்வதற்கு போனாருன்னு கிடையாது அப்படின்ற சொல்கிறான். அப்போ இதை இங்கே இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த வீடியோ பார்த்த பிறகு அதை நான் தொடர்றேன், அவன் என்ன சொல்கிறான்றதை எனக்கு பாருங்கள். இதில் முகமது நபுபக்கருக்கு நியாயப்படுத்த என்ன சொல்கிறான்னு பாருங்கள். முகமது பின் அபிபக்கர் அவரையும் இவர் வந்து இவருடைய அணியில சேர்த்து கொண்டார். யார் தெரியுமா இந்த முகமது பின் அபிபக்கர், அது அபுபக்கர் அலியினுடைய மகனார். இப்போ தான் உஸ்மான கொலை செய்யப்படுவது, கொலை செஞ்சவரா, என்ன நடந்துச்சு வரலாறு என்ன சொல்லுது, உஸ்மான் அலியில் அவங்களை கொலை செய்யறதுக்காண்டி வீட்டில் போனாங்க கொலை செய்ய போனாங்களான்னு தெரியல, நவுதுல அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது, போனாங்க. ஏன்னா இவரைத்தான் கொலை செய்யணும்னு உஸ்மான் அலி அவங்க கடிதம் எழுதியதாக இவர் பார்த்து ரத்தம் கொதிச்சு போய் நிற்கிறார். நம்மளை அமீராக நியமிக்க சொல்லிட்டு நம்மளை கொலை செய்யறதுக்கு இப்படி கடிதம் வருது அப்படிங்கிற அந்த ஆத்திரத்துல தான் இவர் உஸ்மான் அலியில் அவங்களுடைய தாடியை பிடிச்சதா செய்தி இருக்கு, அதுவும் உண்மையானு தெரியல, எதையுமே உண்மை நம்ப முடியாது. வரலாறுகளை பற்றி நான் எதையுமே பேச முடியும், என்ன இந்த பொய்கள் எல்லாம் பொய் என்று சொல்ல முடியும், ஆனால் யாரையும் குற்றச்சாட்ட முடியாது. ஏன்னா அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கல, இந்த தகவல்களை வச்சு யார் மேலேயும் நம்ம எந்த குற்றத்தையும் உறுதிப்பட சொல்ல முடியாது. ஆனால் வந்த தகவல் என்ன, இருக்கிற தகவலை வச்சு கூட பார்த்தா கூட இவரை கொலையாளி சொல்ல முடியாது. அப்போ அவர் தாடியை பிடிக்கிறார், உஸ்மான் அலியுடைய தாடியை பிடிக்கிறார். உஸ்மான் அலியில் அவங்க சொல்றதா வந்து, உன்னுடைய தந்தை அபுபக்கர் சித்தியே கண்ணியப்பட்டு தாடியை நீ பிடிக்கிறியேன்னு சொன்னோடனே வெக்கப்பட்டு தலை மூஞ்சியை மூடிக்கொண்டு அது கூட வந்த அந்த ரெண்டு பேரும் உஸ்மான் அலியை கொலை செய்யக்கூடாது என்று பாதுகாப்பதற்கு அவர் முயற்சி செய்தார். ஆனால் அவரை மீறி வந்த ரெண்டு பேரும் கொலை பண்ணிட்டாங்க. அந்த ரெண்டு பேர் யார் கொலை பண்ணது, எவனோ எகிப்தி வாசி, நீ கபரை தோண்டி எடுத்துக்குவா, எடுத்துட்டு வந்து நீ வந்து நிறுவி, இவன் தான் உஸ்மான கொண்டான், அவன் தான் உஸ்மான கொண்டான், நீ வந்து கொடி நிறுவி, நீ முடியுமா. அப்போ இந்த வாதத்தை விளங்கிட்டீங்களா, இவன் என்னென்ன சொல்கிறான்னு கேட்டால், உஸ்மான் அலி அல்லாஹ்வு கொல்றதுக்கு போனார்ன்னு சொல்ல முடியாதான், வரலாறுல நம்ம எதை எடுத்துக்கொள்ளும், நம்மளாக இருந்த அந்த இடத்துல அப்படிங்கிறான். அப்போ அதை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னா நம்ம இல்லை தான் அந்த சம்பவம்ன்ற அப்படி கேட்குறான், பல இடத்துல திருச்சி கேட்குறான், நீ அந்த இடத்துல இருந்தியா, நீ உஸ்மானு அவர் கொள்ள தான் போனார் நீ பார்த்தியா அப்படின்லாம் கேட்குறான். அப்போ அழியை வந்து ரசூலுல்லாஹ் புகழ்ந்து சொன்னாங்கன்னு ஹதீஸ்லாம் சொல்கிறியா, அதை நீ பார்த்தியா, அதுவும் அறிவிப்பாளர் வச்சுதானப்போ சொன்னேன், அழி அப்படி சிறந்தவர் இப்படி சிறந்தவர்ன்ட்டு சொன்னாங்கன்னு ஹதீஸை சொல்கிறேன், நாங்களும் சொல்லுவோம் அது விஷயம். நீ சொல்கிறது உங்ககிட்டே சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரோ சொன்னதானே நம்புகிற, அப்போ ஹதீஸையும் தகவலை வச்சு தான் நம்புகிறோம், வரலாறையும் தகவலை வச்சு தான் நம்பணும், இதுக்கு மட்டும் நான் ஆளுக்கு சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டேன், அதுக்கு மட்டும் நான் ஏற்றுக்கிறவேங்கிறது என்ன பார்வை. அப்போ பார்வை என்ன, ஒரு விஷயத்தை நம்ம நம்புகிறதா இருந்தால் நம்ம அந்த இடத்தில் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னா எல்லா ஹதீஸையும் தூக்கி போட்டுரு, ஒரு ஹதீஸுக்கு நம்ம இருக்கவே இல்லை, எந்த ஒரு ஹதீஸையும் நம்ம கேட்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அபு ஹுரைரா சொல்வார், இப்னு அப்பாஸ் சொல்வார், நம்மளை பக்கத்தில் இருந்தோம்,
நம்ம பார்க்காத ஒன்றை பார்க்காத ஒன்றை அவர்கள் சொல்கிறார்கள். இதுக்கு வரக்கூடிய பார்வை அதுக்கு உனக்கு வரல, நம்மளா இருந்தோன்னு கேட்குறாங்க. நம்மளா பக்கத்தில் இருந்தோம், அவளை தோண்டி எடுத்துட்டு வா. அப்போ நீ தோண்டி எடுத்துட்டு வா. இப்போ அழிய தோண்டி அழியத்தை சொன்னாருங்கிறீங்கள ரசூலுல்லாஹ் சொன்னாங்கண்டு, அவரை கூப்பிட்டு கேட்போம், எடுத்துட்டு வா. அழிய அழிய தான் என ஹாரூனுக்கு ஹாரூனை போல் எனக்கு இருக்கிறாண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிறீங்கள. அவன் கருத்துப்படி தான் நேரடியாக தானே நேரடியாக சொன்னா தானே ஏற்றுக்கிறேன்னு. அப்போ அழிக்கு இப்படி சொன்னது நம்ம கேட்கல. அப்போ அழி எழுப்பிக்கிட்டு வா, உங்கள்கிட்ட சொன்னாங்களா நான் விசாரிக்கிறேன். என்ன என்ன இப்போ பேசிக்க விட்டு வெளியே போயிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த இதுக்கு எந்த ஒரு ஆன்சர் உங்கள்கிட்ட இல்லை. முகமது பின் அபி பக்கர் அதில் பங்காளி என்பதற்கு அவ்வளோ ஆதாரங்கள், கொலை செஞ்சாதான் முயற்சி பண்ணினார், அதுக்கு தான் திட்டம் போட்டார், இவர் தான் சூத்திரதாரி என்று ஆதாரங்களை முன்னரும் சொல்லியிருக்கிறேன், பின்னரும் சொல்ல போகிறேன். இந்த போல் ஆதாரம் இருக்குமோ என்ன செய்கிறான்னு கேட்டால், இவர் வந்து அந்த கொள்ள வந்த ரெண்டு பேரை வந்து கொல்லாமல் தடுக்க முயற்சி பண்ணாருங்கிறான். அதுக்குரிய ஒரு ஆதாரத்தை காட்டு பார்ப்போம். தடுக்க முயற்சி பண்ணினார்னு ஒரு ஆதாரத்தை காட்டு. போகிற போக்கில் வாயில் வந்ததை சொல்கிறாங்க. அப்போ வாயில் வந்ததை துணிஞ்சு சொல்கிறது தான் மறுப்பா? தடுக்க வந்தார்ன்னு இருந்து சொல், அதை என்னென்னு பரிசீலிக்கலாம். அவர் தடுக்க வந்தார்னால் இல்லை. என்னன்னு கேட்டால், அந்த ஏற்கனவே நான் சொன்னேன்ல, சாயிது முன்னு சையப் அறிவிப்பு, ஏற்கனவே நான் இதை சொல்லிட்டேன். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அவர் வந்து சொல்கிறாரு, வலாக்கின் மர்ரூபினா, அதான் என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு பேர் கையை பிடிக்கிறார். யார்? முகமது அபுபக்கர். யார்? வெளியூர்ல வந்தாங்க இல்லை, ரெண்டு பேரை பிடிக்கிறார். பிடிச்சி என்ன செய்கிறாருன்னா, பனு ஹாஷிம் வந்தாங்கன்னா, ஹாஷிம் கோத்திரத்தார் வந்தாங்கன்னா ஹசன் ஹுசைன் மேலே காயம் பட்டிருக்குது, அது லேசில் விடமாட்டாங்க, அதனால் நம்ம நோக்கம் நிறைவேறாது, அதனால் உலாக்கின் மர்ரூபினா ஹத்தா நத்தசபூர் அலைஹித்தார, நம்ம வந்து ஒரு சுவர் ஏறி குதிப்போம் வாங்க, நக்கு துழுகு அவரை கொள்ளுவோம். யார் சொன்னது? முகமது அபுபக்கர் சொல்கிறாரு, கொல்லவா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல இருக்கும். வரலாறு நம்ப முடியுமா? வரலாறு நம்ப முடியாது. என்ன ஹதீஸை நம்ப முடியாது? எல்லாம் ஹதீஸும் வரலாறு தான். ஹதீஸை நம்ம நேரடியாக கேட்டது கிடையாது. எல்லா ஹதீஸுகளும் வரலாறு அடிப்படையில் தான் நிறுவப்படுகிறது. அறிவிப்பாளர் வரிசைன்னு சொல்வதெல்லாம் வரலாறு தான். வரலாறை வச்சு தான் இது சரியானது தவறானது என்று முடிவு செய்வதும் வரலாறு தான். வரலாறு கடந்த கால செய்திகளுக்கு வரலாறை தவிர ஒரு ஆதாரம் கிடையாது. நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் நேரடியாக கேட்டிருக்க முடியும். அப்போ கடந்த கால நிகழ்வை சொல்லும் பொழுது இதில் இருக்கின்றவன, இது நான் சொல்லியும் இருக்கிறேன், மறுப்பு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு, அவர் கொலை செய்ய போனதாக இந்த அறிவிப்பை காட்டுகிறார்கள், இந்த அறிவு பலவீனமானது, இது பொய்யானது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதை மறுக்க இல்லை, மறைக்கிறான். எப்படி திசை மாற்றுறான்னு கேட்டால், கொல்ல போனால் நம்ம சொல்ல முடியுமா? வரலாறுல இருக்குது, வரலாறு இருக்கிறலாம் ஏற்றுக்கிற முடியுமா? அப்படின்னா வரலாறுல இருக்கிற ஏற்றுக்கிற முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஹதீஸையும் தான் ஏற்றுக்கிற இயலாது. ஹதீஸு நம்ம நேரடியாக நம்ம ஐவிட்னஸ் கிடையாது. ரசூல்லா சொன்னாங்க என்பதற்கு என்ன இல்லை, நம்ம யாரும் எந்த அதிசயம் கேட்கவே இல்லை, எல்லாம் வரலாறு தான். அப்போ வரலாறு வரலாறுன்னு சொல்லி என்ன செய்யறா, பிரிக்கிறேன் வகையாக. சாதகமானதுக்கு வரலாறு, பாதகமானதுக்கு வரலாறுலாம் எடுத்துக்கிற முடியுமா அப்படின்றது. இது சொன்ன ஆளுக்கு நல்ல ஆளுக்கா, இந்த மாதிரி செய்தி சொன்னால் ஏற்றுக்கணுமா இல்லையா? நீ புகாரி முஸ்லீம்னு சொல்றிய, அதில் வந்து வரலாறு இல்லாமையாக இருக்குது, வெறும் ரசூல்லா சொன்ன சொல்ல மட்டும் தானே இருக்குது, அதுலேருந்து வரலாறுகள்லாம் இருக்க தான் செய்யுது. அப்போ ஏதோ ஒரு விஷயமாச்சா, அதில் என்ன சொல்லி, அபுபக்கர் வந்து கொல்ல போகலன்னு சொல்கிறான், அதுக்கு எந்த ஆதாரத்தையும் காட்டலை. ஆதாரத்தை காட்டி சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலாம். ஒரு ஆதாரத்தையும் காட்டி சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு, நக்குத்துலுஹு மின் கைரி இளம அகதுன், ஒருவருக்கும் தெரியாமல் போய் கொன்றுவோம், செவர் ஏறி குதித்து கொள்வோம் என்று ரெண்டு பேரை கூட்டிக்கிட்டு அபுபக்கர் முகமது அபுபக்கர் போனார்ன்னு சொல்லி. அப்போ சாயிது இப்னு செய்யப்படைய அறிவிப்பு, நீண்ட அறிவிப்பு நான் சொன்னேன்ல, தாரிக திமிஸ்கில் வருதுன்னு சொல்லி, அந்த தொடர்ச்சியில் இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறேன். அப்போ கொல்லுவதற்கு தான் அவர் வந்தார், கொல்லுவதற்கு தான் ஆளுகை போட்டார். இன்னும் சொல்ல போனால் அது சொல்கிறார், அந்த கூட வந்த ரெண்டு பேர்கிட்ட முகமது அபுபக்கர் சொல்கிறேன் கேட்டால், ஃபைதான லபத்துஹு, நீங்கள் நான் அவரை பிடித்து கொள்ளும் பொழுது, ஃபதுகுல்லா நீங்கள் ரெண்டு பேர் நுழைங்க, ஃபத்தபஜா ஹத்தா தக்துலா, அவரை முன்னோக்கி நீங்கள் ரெண்டு பேரும் கொண்டு கொடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆட்களை கூட்டிகிட்டு வந்ததை கொள்றதுக்கு தான். மற்றவங்கள்லாம் முற்றுகையில் நிற்கிறாங்க. அது எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு குரூர எண்ணம் உள்ளவராக இருந்தால் யார்? முகமது அபுபக்கர் தான். அவர் நான் கொள்றேன் கொள்ளத்தான் ரெண்டு பேரை செவர் ஏறி குதித்து வந்தது எதுக்கு? முற்றுகையிட்டு அந்த கூட்டத்தில் ஒருவராக இருந்திருக்கலாம்ல, சுவர் ஏறி குதித்து வேறு பக்கமாக போய் ஆளை காலி பண்ணிடுவோன்னு சொல்லி போனது, கூட்டிகிட்டு போனது எல்லாமே அதுதான். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அந்த ரெண்டு பேரும் கொண்டுட்டாங்க. ஓ தகலர் ரஜுலானி அழகி, ரெண்டு பேரும் நுழைஞ்சு கொண்டுட்டாங்கன்னு இருக்குது, ஓடி போயிட்டாங்கன்னு இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில்
அவர் கொல்லப்பட்டதற்கு தான் வந்தார் முகமது அபூபக்கர் என்பதை மாற்று கருத்திருக்கா? காப்பாற்ற எங்கே முயற்சி பண்ணார், என்ன வருதுன்னு கேட்டால் இவன் கேட்குறான், நீ நேரடியாக இதை பார்த்தாயா அப்படின்னு அடிக்கடி இந்த ஏதோ ஒரு கேட்குறான். ஒரு களிமண் உள்ளவன் தான் இதை கேட்பான். எந்த ஒரு சம்பவத்தை சொல்லும்போதாவது நேரடியாக நீ பார்த்தியான்னு கேட்டிங்கன்னா வாயை முடிக்கிட்ட எந்த பயானும் பண்ணக்கூடாது. மார்க்க சம்பந்தமாக எதையுமே பேசக்கூடாது. எதுவும் நம்ம நேரடியாக கேட்டது கிடையாது. அப்போ நேரடியாக நீ பார்த்தியா, நேரடியாக நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அடிக்கடி கேட்குறான், நேரடியாக கேட்டார் அப்படிங்கிறான். சரி, அடுத்து என்னென்று கேட்டால், முகமது அபூபக்கர் உடந்தையாக இருந்தாருங்கிறதுக்கு ஒன்று ஒரு சில ஆதாரத்தை வருவோம். அதாவது கொல்லப்பட்டார் யார், உஸ்மான். அவங்க மனைவி நாயிலா இருக்காங்க. நாயிலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அமீருல் முஃமினீன் கொன்னுட்டாங்க கொன்னுட்டாங்கன்னு சத்தம் போடுறாங்க. அதுக்கு பிறகு ஆட்கள்லாம் வருது. அப்போ வந்தவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலி உள்ளே வந்துட்டார். வந்து ஃபதா அலியும் முகமதன், அலி வந்து முகமதை கூப்பிட்றார். கூப்பிட்டு நீ வந்து அந்த உஸ்மானுடைய மனைவி சொல்கிறதுக்கு என்னப்பா பதில் சொல்கிற அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு பேர் உஸ்மானுடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரெண்டு பேர் வந்து உள்ளே நுழைஞ்சாங்க, இவர் தான் கதவை திறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்தான்னு அடையாளம் காட்ட முடியும். யார் சொல்கிறா? உஸ்மானுடைய மனைவி சொல்கிறாங்க. அந்த ரெண்டு பேரையும் பார்த்தால் அடையாளம் காட்டுவேன். அப்படியான ரெண்டு பேர் வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரோட முகமது அபூபக்கரும் இருந்தாங்க என்று சொல்லி அலி விசாரிக்கும் பொழுது அலி இடத்தில் நாயிலா உஸ்மானுடைய மனைவி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அலியை கூப்பிட்டு என்னப்பான்னு கேட்குறாங்க. என்னப்பா உஸ்மானுடைய மனைவி வேறு சொல்கிறாங்களே என்ன செய்யுது? அப்போ முகமது என்ன சொல்கிறாருன்னா, லம் தகுதி, பொய் சொல்லலை அவங்க. யார், நாயிலா சொன்னது நான் தான் திறந்து விட்டேன், ரெண்டு பேர் நான் தான் கூட்டிகிட்டு போனேன், அதில் வந்து நான் பொய் சொல்லலை, அந்த நாயிலா சொல்கிறது உண்மைதான் சொல்லிவிட்டு, கது ஒல்லாகி தகல் தொலைகி, நான் உள்ளே போனேன், ஆனால் உரியது கத்தலகு, அவரை கொல்ற நோக்கத்தில் தான் போனேன். ஃபர் தக்கரலி அபி, என்னுடைய தந்தையை பற்றி அவர் நினைவுபடுத்தினார் உஸ்மான். உங்கள் வாப்பாவெல்லாம் இப்படி இருக்காரப்பா, உங்கள் வாப்பா அபூபக்கருக்கு பிறந்துட்டு என் தாடியை பிடிக்கிறியான்னு அவர் கேட்டார்ல. ஃபகும் தான்ஹு, நான் அதுலேருந்து அவரை விலகி கொண்டேன். அவரை கொல்ற மூணு பேரில் கொல்றதில் ஒரு ஆளாக ஒதுங்கி கொண்டேன். ஆனால் தாயிபுன் இலல்லாஹி, நான் அல்லாட்ட தௌபா செய்கிறேன், நான் செஞ்ச தப்புக்கு தௌபா செய்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த 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 மனைவி சொல்கிறாங்க, இவர் குத்து நாளில் ஒரு ஆள் இல்லை, இவர் உண்மையை தான் சொல்கிறாரு. உலாக்கினும் அது கழகுமா, ரெண்டு பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து இவர் தான். யார் சொல்கிறா? அந்த நாயிலா மனைவி சொல்கிறாங்க, உலாக்கினும் அது கழகுமா, இவர் தான் அந்த ரெண்டு பேரும் எந்த ரெண்டு பேர் கொலை செஞ்சாங்களோ அந்த ரெண்டு பேரையும் உள்ளே கூப்பிட்டு வந்தது, செவரையர் குதித்து திறந்து பின்பக்கமாக உள்ளே கூப்பிட்டு வந்தது யார், இவர் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு வருது. அப்போ இவர் கொல்றதுக்கு போகலைன்னு அப்படி சொல்ல முடியாது, நவுது பில்லா, வரலாறு வரலாம் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு நபர்னா நீ வந்து பதில் சொல்கிறான்டா, ஒழுங்காக சொல்லுப்பா. இதில் தானே இதில் தானே டவுட்டே வருது, முகமது அபூபக்கர் விஷயமாக தானே டவுட்டு வருது, அது ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு தபக்காத்துல் குபுராவுலையும் இதுவும் அறிவிப்பாளர் ஆதாரப்பூர்வமானது தான். தபக்காத்துல் கபீர்லையும் முசன்னஃப் இப்னு அபி சைபாவுலையும் வரக்கூடிய நீண்ட ஒரு ஹதீஸ், வசாபுங்கிறவர் உஸ்மானுடைய அடிமை ஊழியர் வந்து சொல்லக்கூடிய செய்தி. அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முகமது இப்னு அபிபக்கர், அபுபக்கர் வந்தார், உஸ்மானுடைய ஊழியர், அங்கே இருந்தவர், அந்த தாக்கப்படும்போது இவரும் காயப்படுத்தப்பட்டவர். அவர் சொல்கிறாரு, ஃபஜா முகமது அபிபக்கர், முகமது அபூபக்கர் வந்தார், ஃபி சலாஹத்தாஷர் ரஜுலன், 13 ஆட்களை கூட்டிகிட்டு வந்தார், 13 ஆட்களை கூட்டு வந்தார், ஹத்தன் தஹாயிலா உஸ்மான், உஸ்மான் வரைக்கும் நெருங்கி விட்டார், ஃபஹத பி லஹியத்திஹி, தாடியை பிடித்தார், ஃபுகால ஃபுகால பிஹா ஹத்தா சுமிய வக்கு அல்ராசிஹி, தாடியை பிடிச்சிருக்கும் அந்த கடவாப்பல் உரசுற சத்தம் கேட்கு, சும்மா பிடிக்கல, தாடியை பிடிச்சி அசைக்குவாங்கல்ல, அசைக்கும் போது பல்லோட பல் உரசும்ல, அந்த சத்தம் எல்லாம் கேட்குற அளவு கடுமையாக இழுத்தார். சொன்னார், மா அன்கு மாவியா, உன்னை மாவியா காப்பாற்ற முடியாது, மா அன்க மாவியா வந்து உஸ்மானுக்கு சொந்தக்காரர், சாமில் இருக்கார், அவர் வந்து காப்பாற்ற முடியாது உன்னைய, மா அன்க இப்னு ஆமீர், இப்னு ஆமீர் உன்னை காப்பாற்ற முடியாது, உன்னுடைய படைகள் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ உஸ்மான் என்ன செய்கிறாங்க, தாடியை உடுப்பா, அரசில் லிஹயத்தி எபனாகி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் கேட்குறார். கேட்ட உடனே அவர் வசாப் அந்த அந்த உஸ்மானுடைய ஊழியர் அந்த செய்தி அறிவிக்கிறார்ல, அவர் சொல்கிறாரு, இப்போ காம இலேஹி, யார் இவர், நம்ம அனரைத்து இஸ்திதா ரஜுலுமினல் கௌமி யுழினுகு, ஒரு மனிதர் வந்து இவருக்கு துணை செய்வதற்காக எந்திரித்தார், யாருக்கு, தாடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு துணை செய்வதற்காக எந்திரித்தார். இப்போ காமைகளை பி மிஸ்கசின் ஹத்தா வஜாபி பி ரவுசி,
அவர் ஒரு விஸ்க் ஒரு ஒரு கூரிய ஈட்டி எடுத்து கொண்டு வந்து அவருடைய தலையில் வந்து நினைஞ்சாரு குத்தினாரு அதோடு கொண்டு விட்டார்கள்னு வருது. அப்போ இவர் வந்து நான் காப்பாற்ற முயற்சி பண்ணார்ன்னு நீ சொல்கிற எங்கே இருக்கு? காப்பாற்ற முயற்சி பண்ணான்னு இருந்தால் நாங்களும் சொல்லிட்டு போயிருப்போம். எங்களுக்குன்னு இப்போ பஞ்சாயத்தாலி என்ன எதிரியா எங்களுக்கு? இவருக்கு முகமது அபூபக்கருக்கு சம்மந்தம், ஒரு ஆளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு ப்ரூஃப் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை சொல்லிட்டு போயிடுவோமே. இவர் மீது களங்க நீக்கப்பட்டால் அலியின் மீது நீங்கிருமே. இவரை வச்சுத்தானே இவர் அந்த அந்த அவர் மீது ஒரு சந்தேகத்தின் சாயல் வருகிறது. அப்போ இது முகமது அபூபக்கர் வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணலை. அதே நேரத்தில் ஒரு இட்டு கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது தாரிகுல் மதீனாவில். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இவரை கொள்றதுக்கு ஒருத்தராக வர்றாங்களா? அப்போ உஸ்மான் என்ன செய்கிறாருனா ஒருத்தர் பயான் பண்ணுறாரு. இந்த வழக்கமான பயான் இருக்கும்ல, நான் மஸ்ஜிதை போய் விரிவாக்கவில்லையா, நான் அதை ரூமா கிணறை வாங்கவில்லையா அப்படின்லாம் சொல்லுவார்ல. ஒவ்வொருத்தரையே சொல்கிறாராம் இது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸு. அதில் வருது என்ன செய்கிறாருன்னா அபூபக்கருடைய மகன் வந்தவுடனே இந்த செய்தியை சொன்ன, ஆமாம் நீங்கள் சொன்ன சரிதான் என்று சொன்ன உடனே அவர் நினைஞ்சார் ஒல்லாஹ் இல்லா அல்கல்லாக பி தமிக்கப்பதா, ஒருபோதும் உங்கள் இரத்தக்கரையோடு நான் அல்லாவை சந்திக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிவிட்டார். பயான் பண்ண உடனே நினைஞ்சிட்டாராம் இந்த மாதிரி நான் எப்படிப்பட்ட ஆளுப்பா, என்னை போய் கொள்ள வந்திருக்கிறிய, நான் தானே மஸ்ஜிதை போய் கட்டினேன், நான் தானே வந்து கிணறுலாம் வாங்கி கொடுத்தேன்னு சொன்ன உடனே என்ன நினைஞ்சிட்டாராம் அபூபக்கருடைய மகன் சொன்னாராம் லா வல்லாஹி லா அல்கல்லாஹ் பி தமிக்கப்பதா, உங்கள் இரத்தத்தோடு நான் அல்லாவை சந்தி, இது ஒரு செய்தி தான், அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு காட்டக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இந்த செய்தியை வந்து அறிவிக்கிற எந்த நூலில் வருதுன்னா தாரிகுல் மதீனா இப்னு சபாவுடைய நூலில் வருகிறது. இது அறிவிக்கிற ஒரு ஆள் அப்துல் மலிக் பின் ஹாரூன் பின் உபைதா என்பவர் அறிவிக்கிறார். அப்துல் மலிக் பின் ஹாரூன் பின் உபைதா அறிவிக்கிறார் எலவுல் ஹதீஸ். இவரை பற்றி தேடி பார்த்தீங்கன்னா ஹதீஸுகளை இட்டுக்கட்டு பலவீனமானவர் இல்லை, கொஞ்சம் மறதியானவர் இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன சொல்கிறவர் இல்லை, இட்டு கட்டுவார், தயாரிப்பார், ஹதீஸ் தயாரிப்பாளர் இவர். எலவுல் ஹதீஸ், ஹதீஸை இட்டு கட்டக்கூடிய ஒரு ஆள் வழியாக மட்டும்தான் அபூபக்கருடைய மகனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வருது. நான் சொன்னதெல்லாம் ஆத்தண்டிக்கான செய்தி, சம்பந்தம் இருந்துச்சு. அவர் வந்து அந்த கொலை செய்கிறதுக்கு தான் போனார், காப்பாற்றலாம் முயற்சி பண்ணலை அப்படிங்கிறதுக்கு. இன்னொன்று சொல்கிறேன், சரி அப்படி வச்சுக்கிட்டேன், இவர் வந்து நான் அவரை இப்போ நான் கொள்ளலை தாடியை விட்டுட்டாருன்னு சொல்கிறார்ல, சொன்ன உடனே அலி என்ன செஞ்சுருக்கணு, இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுத்தாரா, இந்த குற்றம் தானே, நீ கொள்ளலைப்பா, கொள்ளலை, நம்ம தான் வாசலை திறந்து விட்டோம், துணையாக நின்றோம், துணையாக நின்றதுனால் ஒருத்தர் கொல்லப்பட்டார். அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் முகமது அபூபக்கர் மீது கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன, நேரடியாக வாக்குமூலம் கொடுத்தாச்சு இல்லை, மனைவி நேரடி சாட்சி கொடுத்துட்டாங்கல்ல, நாயிலா வந்து புகார் சொல்லிட்டாங்க, இவர் தான் திறந்து விட்டாள், இவர் தான் கொள்ள தான் வந்தார், அந்த குத்துனதில் இவர் இருக்கவில்லை, அந்த ரெண்டு பேரும் தான் கொன்றார்கள், ஆனால் இவர் தான் வந்த திறந்து விட்டவர்னு சொன்னவுன்னே அது உண்மைதான் ஒத்துக்கிட்டார்ல. இது உண்மைதான், தௌபா செய்கிறதுங்கிறதுலாம் அதெல்லாம் அல்லாவுடைய விஷயம், துன்யாவுடைய விஷயத்துக்கு ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டு தௌபா செஞ்சுட்டுன்னா விட்டுருவீங்களா? தௌபா செய்கிறதுங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னதுனால அவர் தண்டனைக்கு அப்பாற்பட்டவர்னு சொன்னால் குற்றவியல் சட்டமே தேவையில்லை, தூக்கு தண்டனை கொடுக்குறான்னு செய்வான், நான் தௌபா செய்து விட்டேன். தௌபா உனக்கு அல்லாஹ்வுடைய உலகத்தின் சட்டப்படி கிரிமினல் சட்டம் எதுக்கு தரப்பட்டிருக்கிறது? உலகத்தில் குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கு தான் தரப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் இவர் தௌபா செஞ்சிட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவ்வளோதான், தௌபா செஞ்சேங்கிற வார்த்தையை சொல்லுகிறது, நான் செஞ்சது பிழை தான், தப்பு தான், நான் ஒரு குற்றவாளி தான், நான் அல்லாட தௌபா செய்கிறேங்கிற அல்லாட தௌபா செய்கிற விஷயம் தனி, அது உனக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். நீ வந்து சமூகத்தில் ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவரை சொர்க்கவாசி நற்செய்து சொல்லப்பட்ட ஒரு அப்பாவி மனுஷனை வந்து நீ கொல்ல முயற்சி பண்ணாய், எல்லா உடந்தையாகவும் இருந்தாய், வாப்பா பேர சொன்னோன்னு அவர் தயங்கி கையை விட்டுட்டே தவிர மா உர அந்த அறிவிப்பில் பிடிச்சாருன்னு வருது. அது அண்டில் இது இதையே ஒத்துக்குருவோம். அப்படி வச்சா கூட இவரை அழிரலான விசாரித்தாங்கல்ல, அடுத்து என்ன செஞ்சாங்க ஒரு விஷயமா, என்ன தான் இருந்தாலும் நீ பங்காளியாக இருக்கிறாய், நீ கூட்டு செய்தியில் இருக்கிறாய் அப்படிங்கிற தண்டனையாவது கொடுத்தாரா? இதுதானே சந்தேகம், கிளப்புற சந்தேகத்துக்கு பதில் சொல்லுங்கப்பா. பக்தி வேணாம், யார் மேலேயும் பக்தி வேணாம், யார் மேலேயும் வெறுப்பு வேணாம். நம்ம ஜனாதிபதி கொல்லப்பட்டிருக்கிறார், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு அன்றைக்கி அடையாளம் அவர் தான். அவரை கொள்வது வந்து இஸ்லாத்தையே அழிக்கிற மாதிரி ஒரு காரியம், அப்படியான ஒரு காரியம் நிகழ்ந்திருக்கிறது, அதில் ஒருவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னால் இதுதான் மறுக்கிற ஒரு விஷயமா? இன்னும் சொல்லப்போனால் நீ வந்து சம்மந்தம் இல்லைங்கிற, ஆனால் ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னா ஆயிஷா நாய்க்கு ஒரு தம்பி, யார், உனக்கு தம்பி கிடையாது, முகமது அபூபக்கர் வந்து ஆயிஷா நாய்க்கு கூட பிறந்த தம்பி. அந்த தம்பியை பற்றி ஆயிஷா நாய் சொல்கிறாங்க,
தபுராணியுடைய கபீரில் இருக்கிறது, ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் வரிசையோடு தான் இருக்கிறது. எல்லா அறிவிப்பாளரும் நல்லவங்களாக இருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலையை பற்றி எப்படின்னா, ஒரு வெளியூர்லேருந்து ஆளுக வர்றாங்க, வெளியூர்லேருந்து வந்து மதீனாவுக்கு வந்து எப்போ இதெல்லாம் பிந்தி ஜமல்பூர்லாம் நடந்து எல்லாம் நார்மலான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மதீனாவில் ஆயிஷா நாயகி அப்போ தான் மதீனாவில் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, வெளியூர் ஆளுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சலாம் சொன்ன பிறகு ஒரு சில கேள்வி கேட்கணுன்றவுன நீ யாருன்னு போதை கேட்குறாங்க. நான் பசராவை சேர்ந்தவங்கிறாங்க. பசராவில் நீ யார் அதை சொல்லுன்றாங்க. பக்ரிபுன் வாயில் கோத்திரத்தை சேர்ந்தவன் சொல்கிறாரு அவர். எந்த பக்ரிபுன் வாயிலில் பல கோத்திரம் இருக்குது. ஆயிஷா நாயகி எதை இருந்தாலும் இன்னார் வந்தார் நாளைக்கு சொல்லணும்ல, அது மாதிரி விவரத்தை கேட்டுக்குருவாங்க. வந்தவொன்னே சொல்லுமா, நீ யார் முதல்ல எந்த கோத்திரம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டாங்க. பின் பனு கைஸை சேர்ந்தாள், அப்போ இந்த கோத்திரம் சேர்ந்தவரா என்று கேட்டு அதை கொஞ்சம் உறுதிப்படுத்திட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஆமாண்டவுனே அவர் கேட்குறாரு, யா உம்மல் முமினின் ஃபீம குத்தில உஸ்மான் அமீருல் முமினின், அமீருல் முமினின் உஸ்மான் அவர்கள் எதனால் கொல்லப்பட்டார்கள், என்ன காரணத்துக்கு கொல்லப்பட்டார்கள் என்று ஆயிஷா நாயகிட்ட கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, குத்தில ஒல்லாஹி மல்லூமன், அநியாயமாகத்தான் கொல்லப்பட்டார்கள், எல்லாமே சத்தியம், அவர் கொல்லப்பட்டதுக்கு எந்த ரீசனுமே இல்லை, அநியாயமாக தான் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லிட்டு, லானல்லாஹு கத்தலத்தகு, அந்த கொலையாளிகளை அல்லாஹ் சபிப்பானாக, யார் கொலை செஞ்சார்களோ அவர் சபிப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அகாதல்லாஹு இப்னு அபிபக்ரின், என் தம்பியை அல்லாஹ் பழி வாங்கிவிட்டான், அபுபக்கருடைய மகனை முகமது இப்னு அபுபக்கர் சொல்கிறாங்க. அகாதல்லாஹு இப்னு அபிபக்ரின், அபுபக்கருடைய மகனை வந்த முகமது அபுபக்கர் கவர்னர் அனுப்புவார்ல, யார் அலி அனுப்புவார் எகிப்துக்கு, அங்கே மாவியான செய்வார்னு அம்ரு இப்னு அல்ஆஸ் மூலமாக படையை அனுப்பி அவரை தோற்கடித்து அவரை வந்து கொன்றுவார், இந்த தண்டனை மரண தண்டனை கொடுத்துருவார். அப்போ அதை ஆயிஷா நாயகி வரவேற்கிறாங்க. அகாதல்லாஹு இப்னு அபிபக்கரின் பிஹி, இதன் காரணமாக அபுபக்கருடைய மகனை அதாவது என் சகோதரனை அல்லாஹ் தண்டித்து விட்டான். ஓ சாக்கல்லாஹு இலா ஆயுனி பனி தமீமின், பனி தமீமுங்கிறது வந்து ஆயிஷாவுடைய குடும்பத்துக்கு பேர். அபுபக்கருடைய பாரம்பரியத்தை சொல்லும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அந்த பனு தைமுங்கிற வரக்கூடியவங்கிட்ட. அப்போ பனு தைமுடைய கண்களில் அவரை இழிவாக அல்லாக்கிவிட்டான். ஹவானன் ஃபி பைத்திஹி, அந்த கோத்திரமே இவர் ஒதுக்கிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், இவன் தான் கொலகாரன்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இவருக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னால், ஆமாம் இவருக்கு அநியாயமாக கொல்லப்பட்டார், தேவையில்லாமல் என் தம்பியை பிடிச்சி விட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கானே, அநியாயமாக கொல்லப்பட்டான்னு சொல்லிட்டு அந்த கொலகாரனை அல்லாஹ் என்ன செஞ்சான், பழி வாங்கி விட்டான். ஓ சாக்கல்லாஹு இலா ஆயின் பனி தமீமின் ஹவானன் ஃபி பைத்திஹி, அந்த பனு தமீமுன அபுபக்கருடைய கோத்திரத்தார்கள், இந்த முகமது அபுபக்கர் அதில் வரக்கூடிய ஆள். அப்போ பனு தமீமுடைய கோத்திரத்தாருடைய கண்களில் இந்த முகமது அபுபக்கரை இழிந்தவராக அல்ல ஆக்கிட்டான். கோத்திரத்துக்கு நிற்பாங்க எப்போதுமே, இவர் அம்மாடி இவன் நம்ம கோத்திரத்தாளான்னு வெறுத்துட்டாங்களாம், இழிவை ஏற்படுத்தி விட்டான் அது மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓ சாக்கல்லாஹு இலா அஷ்தரி சஹமன் மின் சிகாமி, அல்லாஹ் வந்து அஸ்தர் என்பது அஸ்தர் இன்னொரு ஆள் சொன்னோம்ல, அத்தனை இருந்தால் நியாயப்படுத்துவார் அப்பாஸ் அலி, அஸ்தர் மேலேயும் குற்றம் இல்லைன்னு சொல்லுவான். அப்போ அதுக்கு சொல்கிறாங்க ஆயிஷா நாயகி, அஸ்தருக்கு என்ன செஞ்சான், அல்லாஹ் வந்து அது ஒரு அம்பு மூலமாக அவரையும் அல்லாஹ் வந்து வீசி எரிஞ்சு விட்டான். ரெண்டு பேரும் பங்காளிங்கிறாங்க, அநியாயமாக கொல்லப்பட்டார்னு சொல்லிட்டு இந்த அநியாயக்காரர்கள் இந்த ரெண்டு பேர் தாங்கிறாங்க சொல்லிட்டு, வல்லாஹி மாமினல் கோமி ரஜுன் இல்லை அசாபத்துக்கு தாவத்துஹா, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி இந்த ஆயிஷாவுடைய துவா வந்து பழித்ததை நான் பார்த்தேன். ஏன் பழித்தன்னு என்ன, நாசமாக்கட்டும்னு சொன்னாங்கல்ல, உஸ்மானை கொன்றவர்களே அல்லாஹ் நாசமாக்கட்டும்னு ஆயிஷா நாயகி சொன்னாங்க. சொன்னபடி அதில் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் ஒவ்வொரு இடத்துல நினைஞ்சாங்க, அவங்களுக்கு வந்து தண்டிக்கப்பட்டார்கள் அப்படின்னு இந்த செய்தி வருகிறது. பெரிய ஹதீஸ் இது வந்து தபுராணியுடைய கபீரில் வரக்கூடிய செய்தி. இப்போ அப்பாஸ் அலி என்ன சொல்கிறான், அவருக்கு சம்மந்தம் இல்லைங்கிறான், காப்பாற்ற போனாருங்கிறான், அவருக்கு எந்த ரோலுமே இல்லை, கொள்ளை செய்ய போனார்னு சொல்ல முடியுமா, அதுக்கு தான் போனார்னு உனக்கு சொல்ல முடியுமா, எழுதி வச்சுருக்குறாங்க எழுத நம்ப முடியுமான்லாம் கேட்குறிய. அப்போ சொந்த தம்பியை பற்றி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்களே, கூட பிறந்த சகோதராக இருந்தும் கூட அவங்க அவங்க நீ அவன் செஞ்ச ஆள்தாங்கிறதான் அநியாயமாக கொல்லப்பட்டார்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தானே குறிப்பிட்றாங்க, அநியாயமாக கொல்லப்பட்டார்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருக்கும் நல்லா கணக்கை தீர்த்துட்டான், அஸ்தருக்கும் கணக்கை தீர்த்துட்டான். முகமது அபுபக்கருக்கு அஸ்தர் வந்து அந்த கவர்னரை நியமித்து எகிப்துக்கு போவார், அலி அவர்கள் கவர்னரை நியமிப்பாங்க. எகிப்துக்கு போகும்பொழுது விஷம் அந்த தேனை கொடுத்து ஒரு ஆள் மூலமாக கொடுத்து தேனில் விஷங்கள் வந்து கொடுத்து குடித்தாந்தால் செத்துவோம். அப்போ அஸ்தர் அஸ்தரையும் நல்லா காலி பண்ணிட்டான், அஸ்தரையும் காலி பண்ணிட்டான், முகமது அபுபக்கரையும் காலி பண்ணிட்டான்னு சொல்லி நல்லா சரியாக கணக்கு முடிச்சுனான்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க.
இப்போ இன்னைக்கு இந்த ஆள் என்ன செய்கிறாரு, முகமது அபுபக்கர் சம்மதம் இல்லைங்கிறான். ஏன் இப்படி உனக்கு என்ன தேவை, உங்கள் அப்பனுக்கு இருந்தால் நீ இப்படி சொல்லுவியா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் இப்படி செஞ்சால் செய்வியா, யாராவது கொண்டு கொண்டுட்டான்னு சொன்னால் அவன் இவ்வளோ ரோல் பண்ணியிருக்கான் ஒருத்தன் தெரியும் பொழுது, இல்லை அவருக்கு எங்கள் பாப்பா அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவியா? அப்போ உஸ்மான் லீலான் மீது உங்களுக்கு இருக்க மரியாதை என்ன? அவரும் சொர்க்கவாசியில் நடிச்சு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார். அலி அவர்கள் வந்து அவருடைய சிறப்பு வரும் அது பார்த்துக்குருவோம். இந்த சம்பவத்தில் உள்ள விஷயத்துக்கு எதுக்காக நீங்கள் எதுக்கு முகமது அபுபக்கரை காப்பாற்றுறாங்கன்னு கேட்டால், அலி அவர்கள் வந்து அவரை பல பதவி கொடுத்தது இவருக்கு மறுக்க முடியலை, அதெல்லாம் ஒத்துக்கிறார். அலி அவர்கள் முகமது அபுபக்கரை தான் பக்க பலமாக வச்சுக்கிட்டார், வலது இடமாக இருந்தார், ஒட்டக பொருளில் இருந்தார், சிஃபீனில் இருந்தார், எல்லா பொருளையும் அலிக்கு தளபதியாக இருந்தால் யார், முகமது அபுபக்கர் தான். அவரை கவர்னராகவும் நியமித்தார், அதுவும் உண்மை தான். அப்போ அந்த உண்மையை மறுக்க முடியலை. அப்போ என்ன செய்யணும், முகமது அபுபக்கருக்கு சம்மந்தம் இல்லைன்னா, சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளை பயன்படுத்த நான் இப்படி குறை சொல்லுவீங்க, அப்படிக்கு தான் சொல்கிறது. நீ சம்மந்தம் இல்லைங்கிறிய, சம்மந்தம் இல்லைங்கிறதுக்கு ஆதாரத்தை வை, சம்மந்தம் இருக்குங்கிறதுக்கு உள்ள ஆதாரம் நான் காட்டியிருக்கிறேன், அவருக்கு சம்மந்தம் இருக்குது. அப்போ சம்மந்தப்பட்ட ஒருத்தரை வந்து இன்னும் சொல்ல போனால், ஒரு நம்ம ஒரு பெண்ணை வந்து கைக்குழந்தோட கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணோம்னு சொன்னால் அந்த கைக்குழந்தை நம்ம பிள்ளை மாதிரி நம்மளோட தானே வளரும். சின்னதுலேருந்து ஒரு வயசு பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பெண்ணு வந்து ஒரு வயசு பிள்ளையோடு இருக்குது, அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணிட்டான்னா மனைவியோடு வாழ்வான். வாழும்போது அந்த பிள்ளை வந்து இவர் பிள்ளை மாதிரியே என்ன செய்வார், தூக்குவார், வளர்க்குவார், எல்லாம் செய்வார்ல. அப்படித்தானே அலியுடைய மகனாக தானே அந்த வகையில் இருந்தார் இவர். முகமது அபுபக்கர் யார், அபுபக்கருடைய மகனாக இருக்கலாம், அவர் ஒரு வயசு ஹஜ்ஜத்தில் ஹஜ் நேரத்திலாம் அவருக்கு குழந்தை பிறந்தார் இவர். அதனால் வந்து அவரை வந்து அபுபக்கர் கொஞ்சலாக போகலை, அது அலிதான் நினைஞ்சார் கல்யாணம் பண்ண, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைய பிள்ளைக்கு தகப்பனாக, அதாவது மனைவியுடைய பிள்ளைங்கிற வகையில் அதனுடைய பொறுப்பாளராக இருந்தவர். இவர் கையிலே வளர்ந்த ஒரு ஆள், வாப்பா வாப்பான்னு கூப்பிடுவோம் வழக்கத்தை, நம்ம மார்க்கத்தில் கூப்பிடக்கூடாது. ஆனால் வளர்ப்பு பொறுப்பாளராக இருந்தவர் யார், அலி தான் இருந்தார். அப்படியான உறவு ரெண்டு பேருக்கு இருக்கிறது. இவர் கிழித்த ஓட்டை தாண்ட மாட்டார். இன்னும் சொல்ல போனால் அந்த எகிப்து வாசிகள் எல்லாமே அலியை ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு தான் நின்றார்கள், அதில் தான் இவர் தலைமை தாங்கி இருந்தார். இவ்வளவும் இருக்கக்கூடிய நேரத்தில் முகமது அபுபக்கருக்கு சம்மந்தம் இல்லைங்கிறியப்பா, அவருக்கு உறவு, அவருக்கு அந்த நெருக்கமும் இருந்துச்சு, அவருடைய கண்ட்ரோலில் அவர் இருந்தாருங்கிறதுலையும் மாற்றுக்கிறது கிடையாது, அதை இவங்க மறுக்கவே இல்லை. முகமது அபுபக்கருக்கு அவர் பதவி கொடுத்தார் என்பது நீ மறுக்கிறியா, கொடுத்தான்னு ஒத்துக்கிறான். ஆமாம், வேறு என்னப்பா அது, அவருக்கு சம்மந்தம் இல்லை, முகமது அபுபக்கருக்கு சம்மந்தம் இல்லைன்ற பஞ்சாயத்து தீர்ந்து போயிரும்ல, அட அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம்டா, அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் இவர் வந்து தடுப்பவராக இருந்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வையே, அது அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. என்னடா இந்த சர்ச்சையே வராதுல்ல அலியின் மீது டவுட் உண்டாவதற்கு காரணமே என்னன்னு கேட்டால், அது கொலைக்கு பிறகு நடந்த விஷயங்களில் தான் எல்லாமே வருகிறது. நடந்து கொண்ட விஷயம் கொலையாளிகள் விஷயத்தில் நடந்தது, உஸ்மானுடைய ஜனாசாவில் நடந்ததில் தான் பல டவுட்டுகள் எல்லாருக்கும் வருகிறது. அப்போ வந்து இந்த எதுக்காக வேண்டி முகமது அபுபக்கரை நீ காப்பாற்ற பார்க்குற என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அஸ்தரை காப்பாற்றின பாருங்கள், அஸ்தருங்கிற ஆளையும் காப்பாற்றுறக்கு ஒரு இப்போ பேசியிருக்கான் பாருங்கள். அப்பாஸ் அலி என்ன பேசுகிறான்னா, இந்த பாருங்க கேளுங்க. இவர் வந்து அஸ்தரை உள்ள கவச்சிருந்தாரு, இவர் படையில் அதுக்கு பின்னாடி நடந்த சிப்பின் போர்களும் ஜமல் போர்க்கெல்லாம் அஸ்தருங்கிற ஆளை உள்ள கவச்சிருந்தாரு. யார் தெரியுமா, உஸ்மான் அலியில் அவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணாங்களே அந்த ஆட்களில் ஒரு ஆள், சரி கிளர்ச்சி பண்ண ஆட்களில் ஒரு ஆள் தான், ஆனால் உஸ்மான் அலி அவங்களை கொலை செஞ்ச ஆளா, அந்த அஸ்தர் கொலை செஞ்ச ஆளுங்கிறதுக்கு நீ ஆதாரம் காட்டு. கிளர்ச்சியாளர்களுக்காக எல்லாரும் கொலை செஞ்சவங்க ஆயிருவாங்களா, அவங்க ஏன் கிளர்ச்சி ஆனாங்க, அதுக்கு என்ன காரணம், அது எல்லாமே வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அஸ்தர் அவர்களை பொறுத்தவரை அவர்களும் தெளிவாக சொல்கிறார்கள், அந்த செய்யும் தபுரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்குந்து காரியன் என் பத்திரி உஸ்மான், உஸ்மானுடைய கொலையை நான் வெறுக்கத்தான் செய்கிறேன் அஸ்தரும் சொல்லியிருக்கிறார். அப்ப அதனால அவரை வந்து உஸ்மா அலிரலியில் அவங்க அடுத்து படையில சேர்த்ததுனால அலிரலியில் எல்லாரும் கூட்டு செஞ்சு சந்திச்சிருக்காங்க. இவங்களா ஒரு ஐடியா, மண்டையில் எல்லாத்தையும் மூட்டு ஒரு மசாலாவை போட்டு பிணைஞ்சு ப்ராடக்டை வெளியே கொண்டு வந்தாச்சு. அப்ப இதில் வந்து என்ன செய்கிறாருன்னா, அஸ்தரை பற்றி சொல்கிற விஷயங்கள் ரொம்ப பயங்கரமான விஷயங்களாக இருக்குது. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அப்பாஸ் ஞாபகப்படுத்தும் போது இன்னொருக்காவும் போடுறேன், ஏன்னா அதை சொல்லிட்டு போட்டால் உங்களுக்கு விளங்க. இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், கிளர்ச்சி செஞ்சாருங்கிற உண்மை தான்,
கொலை செஞ்சான்னு ஆகுமா அப்படின்னு கேட்குறான். கிளர்ச்சி செஞ்சாருங்கிறதுல நான் விலைக்கு சொல்லியிருக்கிறேன். உஸ்மான் அவர்கள் அஸ்தரை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா உன்னுடைய ஆட்கள் என்ன தான் விரும்புகிறாங்க அப்படின்றவுன்னே, நீ ராஜினாமா பண்ணு இல்லாட்டி உன்னைய கொள்ளுவாங்க. யார் சொன்னால் இதனை விலைக்கு இருக்க ஆதாரத்தை காட்டியிருக்கிறேன், சாயுதன் முஸ் ஐயப்பட அறிவிப்பையும் காட்டியிருக்கிறேன். ஏராளமான அறிவிப்புகள் இருக்கிறது. ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கேட்பார்ல உஸ்மான் முற்றுகையிடப்பட்டிருக்கும்போது. அப்போ அஸ்தரையும் கூப்பிட்டு கேட்பாரா இல்லையா, அவருக்கு ஒரு தலைவணியை போட்டு இவருக்கு தலைவணியை போட்டு எல்லாத்தையும் கேட்பார்னு சொன்னான்ல, அந்த நிகழ்வு நான் விலைக்கு ஆதாரத்தை காட்டியிருக்கிறேன். அதான் மோஜம் இப்னா சாக்கிரில் வந்து இது இருக்குது, தாரிக திமிஸ்கில் இருக்கிறது. அதை சாயிது பின் முசையப் அறிவிக்கிறாங்க, அறிவிப்பாளர் கரெக்டானது என்று சொல்லி சொன்னோம்ல, அந்த இதை விளக்கும்பொழுது நான் சொல்லியிருக்கிறேன். அஸ்தரை கூப்பிட்டாரு உஸ்மானு, கூப்பிட நினைஞ்சாருன்னா கேட்பார், என்ன கேட்பார், மக்கள் என்னவா விரும்புகிறாங்க, அவன் தானே முட்டுக்க தலைவர், என்னத்தை விரும்புகிறாங்கன்னவுன்னே உனக்கு நீ தண்டனை கொடுத்துக்க, இல்லை ராஜினாமா பண்ணுங்க, இல்லைன்னா மக்கள் உன்னை கொள்ளுவாங்க. அப்போ ராஜினாமா பண்ணலாட்டி கொள்ளுவேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் தான் அந்த கொலை செய்வார்னு அறிந்து வச்சிருக்கிறார. கிளர்ச்சியில் ஈடுபட்டாருங்க மட்டும் இல்லையா, கொலை செய்கிறதுக்கு தான் கிளர்ச்சிக்கு வந்திருக்காங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குதே. வந்தது எதுக்கு, கொலை செய்வதற்கு தான் கிளர்ச்சி. அந்த கிளர்ச்சியில் முக்கிய தலைவர் இவர் தான். இவர் தலைவராக இருக்க போய் தான் உஸ்மான் கூப்பிட்டு விசாரித்தார். அப்படின்னு இருக்கும் பொழுது அஸ்தர் கிளர்ச்சியில் இருந்தால் இன்னொன்று கவனிக்கணும், எவ்வளோ டேஞ்சரான வார்த்தை இவன் சொல்கிறான்னு பாருங்கள். அப்படி ஷியாக்கள் கக்கின விஷத்தை குடிச்சு விட்டு அப்படி கக்கின என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்க கிளர்ச்சி செஞ்சாங்கன்னா என்ன காரணம், அதுவும் வரலாறுல இருக்குதுலங்கிறான். உஸ்மானை வந்து அதுக்கு தகுதியானவருங்கிறான். போகிற போக்கில் என்ன செய்கிறான்னு கேட்டால், கிளர்ச்சி செஞ்சாங்க, ஏன் கிளர்ச்சி செஞ்சாங்கிற காரணம் வரலாறுல இருக்குதுலங்கிறான் போகிற போக்கில். அப்படின்னா என்ன அர்த்தம், உஸ்மான் கொல்லப்பட தகுதியானவர் தான், அவர் எதிர்க்கப்பட வேண்டியது தான், அதுக்கு காரணம் இருக்குது, காரணத்தோடு தான் கிளர்ச்சி பண்ணாங்கன்னு சொல்லி அந்த கிளர்ச்சி முற்றுகை எல்லாமே சரிங்கிறான். அவன் அந்த வார்த்தையில் அவன் திருப்பி ஒரு கண்ணோருக்கு போடுறான், என்ன வார்த்தை செய்கிறான்னு கேட்டால், அந்த காரணங்களும் கிளர்ச்சி ஏன் செய்தார்கள் என்ற காரணங்களும் வரலாறுல இருக்கிறதேங்கிறான். அப்போ என்ன என்ன காரணம், இவர் மேலே பழி சுமத்தி அநியாய பொய்களை சொல்லி அந்த இவர் கொல்லப்பட தகுதியானவர் தான் அவங்க எழுதி வச்சுக்கிறாங்கல்ல சியாக்கள், அதை தான் சொல்கிறான். அப்போ அதுக்கு ரீசனோடு தானே கிளர்ச்சி பண்ணாங்கிறான், ரீசன் இருந்துச்சான் அந்த வார்த்தையை அதில் சொல்கிறத பார்க்குறீங்க. அதே மாதிரி வந்து கவர்னர் ஆக்கினதும் ஒத்துக்கிறான், அஸ்தரை வந்து கவர்னர் ஆக்கினார் எல்லாம் செஞ்சார், அவருக்கு சம்மந்தம் இல்லைங்கிறான். எப்படா நீ சம்மந்தம் இல்லாம, அவன் நாங்கள் கொலை செய்ய தான் வந்திருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு கொள்ளுவோங்கிறான். உஸ்மான்ட்ட டைரெக்டாக சொல்கிறான், நீ ராஜினாமா பண்ணுறதை தவிர பதவியை விட்டு இறக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், பதவி விட்டு இறக்கிட்டு வேற ஆளை கொண்டாந்து வைக்கணும். அந்த வேற ஆள் யாருன்னு கேட்டால், இவர் ஆதரவாக இருந்த அலிரலிலானு தான், இவர் தான் பையத்துக்கு எல்லாத்தையும் வற்புறுத்தி செஞ்சாருங்கிறது பின்னாடி வருது. அப்போ அந்த முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், கிளர்ச்சியில் இருந்தார், இருந்தால் கொலையாளின்னு அர்த்தமா அப்படிங்கிறான். ஏன் ஒரு ஜனாதிபதி என் கிளர்ச்சி கொலை செய்வதற்காக கூட்டின ஒரு கூட்டத்தில் ஒரு ஆளையும் இருந்தார், இவர்கள் கிளர்ச்சியாளர்கள் வந்திருக்காட்டி எவனா கொலை செய்ய தைரியம் வந்திருக்குமா? அப்போ கொலை செய்கிறது இந்த அபுபக்கர் முகமது அபுபக்கருக்கு மட்டும் கொலை செய்கிற நோக்கம் இல்லை, அஸ்தரோட வந்த எல்லாருடைய நோக்கமும் அதுதான். அது அஸ்தர் வாயினாலே சொல்கிறாரு, யார்கிட்ட உஸ்மான்கிட்ட சொல்கிறார்ல, அண்ணாசு காத்து உனக்கு கொள்ளத்தான் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ எல்லாருமே கொள்வதற்கு வந்தாங்க, அந்த வாய்ப்பு இவனுக்கு கிடச்சி போச்சு. முகமது அபுபக்கருக்கு அந்த வாய்ப்பு அவருடைய கூட்டத்தாருக்கு கிடச்சிருச்சே தவிர எல்லாருமே கொள்வதற்கு தான் வந்திருக்கிறார்கள். அப்போ முகமது அஸ்தரை நியாயப்படுத்தும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உஸ்மான் கொலையை உஸ்மான் கொலையை வெறுக்கிறேன்னு பின்னால் அவர் சொன்னாராம், ஓஹோ அப்படி கொலை செஞ்சாளுக்கு பின்னாடி வெறுக்கிறேன்னா விட்டுறலாமா, அவர் கொலை செஞ்சிருவாங்களாம், அஸ்தர் தான் குற்றவாளி ஆக்கிட்டுருக்குறோம், அவர் எல்லாத்தையும் ரோலுக்கு கன்ஃபார்ம் ஆதாரங்கள்லாம் இருக்கிறது, நான் உஸ்மான் கொலையை வெறுக்கிறேன் அப்படின்னு ஒரு காலத்தில் அவர் சொன்னதாக அந்த கிதாபில் இல்லை, அவர் காட்டின கிதாபில் அவரை நோக்கி ஒருத்தர் சொன்னதாகத்தான் இருக்கிறது, எந்த ஒரு அரபி வாசனையும் வாசி காட்டல. அப்படியே இருந்தாலும் நான் அந்த கொலையை வெறுக்கிறேன்னு அஸ்தர் சொல்லிட்டார்ல, அப்போ இதுதான் உங்கள் இஸ்லாமிய நீதியாப்ப, அப்போ ஒருத்தனை கொன்ற வேண்டியது, கொன்று விட்டு நாலு பேர் விட்டு கூலிப்படையை விட்டு கொலை பண்ணிட வேண்டியது, கொலை பண்ணிட்டு நம்ம தான் கூலிப்படையெல்லாம் செஞ்சோன்னு தெரிஞ்ச பிறகு நான் வெறுக்க கொலையை நான் வெறுக்கத்தான் செய்கிறேன் அப்படின்ட்டா நான் இல்லைண்டாயிரும். இதுதான் இஸ்லாமிய நீதியா, இப்படி தான் நீதி வழங்குவீங்களா, எல்லாருக்கும் இந்த நீதி தானே இஸ்லாத்தில், இதை நீ கொஞ்சம் கேட்டு ஒருத்தன் வந்து என்னடா இப்படியும் கூட நீதி இஸ்லாத்தில் இருக்கான்னு நினைக்க மாட்டான். அவர் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது, அவர் கிளர்ச்சி பண்ணதை ஒத்துக்கிறவும் செய்கிற, அவர் உஸ்மான் போய் சொல்லவும் செய்கிறார் கொள்ள தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு அவர் நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டார்ல அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஏற்றுக்கிறீங்களடா, இதான் உங்கள் இஸ்லாமிய நீதியான்னு ஒருத்தன் கேட்க மாட்டான்.
இந்த நீதியை இஸ்லாம்ங்கிற பேரில் உலகத்துக்கு நீ சொல்ல முடியுமா? ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இந்த நீதியை வழங்க இயலுமா? சம்மந்தப்பட்ட ஒருத்தன் எவ்வளோ எவிடன்ஸோடு நிற்கும் பொழுது நான் வெறுக்கத்தான் செய்கிறேன், ஆள் வச்சு அடிக்க வேண்டியது கேட்டால் நான் வெறுக்கத்தான் செய்கிறேன், ஆள் வச்சு அடித்ததுக்கு ஆதாரம் இல்லாட்டி அதை ஏற்றுக்கிறலாம், ஆள் வச்சு அடித்ததுக்கு ஆதாரங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு மறுத்துட்டான்னு சொன்னால் சரியாக வருமா? இவன் எப்படி உஸ்மானுக்கு எதிரான ஒரு விஷத்தை எப்படி சொல்கிறான்னு அதை இதை பாருங்கள். அஸ்தரை பற்றி சொல்லும் பொழுது உஸ்மானுக்கு எதிரான கருத்தை தான் சொல்கிறான் எப்படின்னு பாருங்க. இன்னொருக்கா பாருங்க. கிளர்ச்சியாளர்கள் அவங்க ஏன் கிளர்ச்சி ஆனாங்க, அதுக்கு என்ன காரணம், அது எல்லாமே வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அஸ்தர் அவர்களை பொறுத்தவரை அவர்களும் தெளிவாக சொல்கிறார்கள், அந்த செய்தியும் தவறியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்குண்டு காரியன் என்பதை உஸ்மான் உஸ்மானுடைய கொலையை நான் வெறுக்கத்தான் செய்கிறேன் அஸ்தரும் சொல்லியிருக்கார். அப்ப அவரை வந்து உஸ்மா அலிரலியில் அவங்க அடுத்து படையில சேர்த்ததுனால அலிரலியில் எல்லாரும் கூட்டு சேர்ந்து சந்திச்சிருக்காங்கன்னு இவங்களா ஒரு ஐடியா, மண்டையில் எல்லாத்தையும் விட்டு ஒரு மசாலாவை போட்டு பிணைஞ்சு ப்ராடக்டை வெளியே கொண்டு வந்தாச்சு. அப்போ நல்லா விளங்குது. அதாவது இவர்களுக்கு யாரிடத்துலையுமே இந்த கேள்விக்கு பதில் கிடையாது, அதை மாய முடிக்கிட்டு இருக்கிறாங்க, இவனோடு திட்ட விட்டுருக்குறாங்க. முகமது அபூபக்கருக்கு ரோல் இருந்ததை யாரும் மறுக்க முடியாது. அவர் அலியுடைய பிள்ளையாக வளர்ப்பு பிள்ளையாக இருந்தார் என்பதை மறுக்க முடியாது. அலியுடைய கையில் மடியில் வளர்ந்தவர் அவர், மறுக்க முடியாது. அதுக்கு பிறகு அலிரலிலானவர் கவர்னர் ஆக்குனதை மறுக்க முடியாது. ரெண்டு போர்க்களங்கள்லையும் தளபதியாக இருந்து ரெண்டு இல்லை இன்னும் ஏராளமான ஹர்வுரியா போர்க்களம் எல்லாத்துலேயுமே அவர் தளபதியாக இருந்ததை எவருக்குமே மறுக்க முடியாது. அப்போ எல்லா வகையிலையும் அவர் அப்படி இருந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுக்க கடமைப்பட்ட அலிரலிலானவர்கள் ஏன் எடுக்கலை? இதற்கு உலகத்தில் எந்த கிதாபுலையாவது பதில் இருக்கான்னு வாங்கி வாங்க வைப்போம். நீங்கள் வந்து அலைகிஸ்லாம் நழுவுறீங்க, நடந்த சம்பவத்துக்கு பதிலை சொல்லுங்கள். அந்த குற்றத்துக்கு என்னங்கிறது அப்புறம் பேசுவோம், அதுக்கெல்லாம் மன்னிச்சிட்டாங்கிற விஷயம் வேறு. இதில் என்ன, யார் யாருக்கு என்ன ரோல்னு பதிவு செஞ்சு ஆகணுமா இல்லையா? அப்போ அஸ்தர் விஷயத்தை அது மாதிரி வந்துச்சா? அந்த வார்த்தையை கவனிச்சலாம் சொல்கிறத எப்படி கிளர்ச்சி செஞ்சு ஒரு நியாயம் இருக்கான், வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறோம். அப்போ உஸ்மான் வந்து ஒரு கெட்டவர் தான், அதை எப்படி ஊதி விட்டு ஒரு மனிதருக்கு ஜனாதிபதி கொல்லப்பட்ட ஒரு விஷயம் எப்படி லேசாக ஆக்கப்படுகிறது? இந்த சுன்ன ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட செலவு எல்லார்ட்டையுமே எதனால் உங்களுக்கு இந்த மனிதருடைய படு எந் மனிதர் இல்லைங்க, அவர் ஜனாதிபதிங்க, மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய அதிபர், அவர் வந்து தலைநகரத்தில் கொல்லப்படுறாருங்கிற ஒரு விஷயம் வந்து இவ்வளோ அசால்ட ஒரு கருவாட்டு அளவுக்கு உங்களுக்கு அற்பமாக தெரியுத? ஒரு கருவாடை பொறிக்கிற வறுக்கிற லெவலில் தான் நீங்கள் அதை நினைக்கிறீங்களா உங்களுக்கு? அப்போ எப்படியான ஒரு காரியம், யாருக்கு நடந்திருக்கு, எப்படிப்பட்ட காரியம், எந்த ஊரில் நடந்தது? ரசூலுல்லாஹ்வுடைய அவங்களுடைய ஊரில், புனித ஊரில், புனித நகரம்னு சொன்னாங்களே, அந்த நகரத்துக்கு ஒரு புனிதம் இருக்கப்போ அந்த நகரத்தில் எவனா செய்வானா? பொதுவாக மக்காவை அல்லாஹ் ஆராமாக்கினா நான் வந்து மதீனாவை புனிதமாக்குறேன்னு சொன்னாங்களே, அந்த புனித நகரம் என்று ரசூலுல்லாஹ்வால் ஆக்கப்பட்டதை ஒரு கொலைக்களமாக, ஒரு ஜனாதிபதியை கொல்லக்கூடிய களமாக ஆக்கப்பட்டிருக்குதுன்றவுன்னே இதில் என்னென்னவெல்லாம் நமக்கு சிந்தனைகள் வரணும். இது ரோல் இருக்குன்னு அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அப்போ இந்த அஸ்தர் விஷயத்துக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஆயிஷா நாயகி என்ன செஞ்சிட்டாங்க, அஸ்தரை சம்பந்தம் இருக்குன்ட்டாங்க, அல்ல அநாசமாகிட்டான்ட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்லிட்டாங்க முகமது அபூபக்கர் சம்பந்தம் இருக்குன்னு அவங்களும் சொல்லிவிட்டாங்க. ஆயிஷா நாயுடைய குற்றம் அது பதில் சொல்லியாச்சா? அடுத்து என்னென்று கேட்டால், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்று கேட்டால், இப்போ வந்து இவனே ஒரு அறியாத பதத்தில் என்ன செய்கிறான்னா ஒரு செய்தியை விடுறான். என்ன செய்தி வர்றான்னு கேட்டால், உஸ்மா அலிரலிலாவின் மீது வந்து உஸ்மான் கொல்லப்பட்டாங்கல்ல அது வரைக்கும் அவர் மீது யாருக்கும் சந்தேகம் வரவே இல்லை. அவர் கொல்லப்படும் போது யாருக்கும் சந்தேகம் வரல. அவர் எப்போ ஜனாதிபதி ஆனாரோ அப்போ தான் வந்து அவருக்கு சந்தேகம் வந்துச்சு, மக்களுக்கெல்லாம் என்ன செஞ்சு சந்தேகம் வந்துச்சு என்று சொல்லி இப்னு சீரின்னு சொல்வதாக ஒரு செய்தி அதில் சொல்கிறான். அந்த வீடியோ கட்டிங்க நான் எடுக்க விட்டேன். அதில் என்ன ஒரு சொல்கிறான்னு கேட்டால், உஸ்மான் கொல்லப்படும் போது யாருமே அவரை சந்தேகப்படவே இல்லை, அழியை சந்தேகப்படவே இல்லை. சந்தேகம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டால், மக்கள் எல்லாம் வந்து அது பாருங்க, அது ஆதாரம் அந்த எடுத்து காட்டுறேன். அதாவது முகமது சீரின் சொல்வதாக
அப்பாஸ் வாசித்த ஹதீஸ் என்ன ஹதீஸு, மா அலிம்து அன்ன அலியன் உத்துஹிம ஃபி கத்லி உஸ்மான், உஸ்மானுடைய கொலை விஷயமாக அலி அவர்கள் சந்தேகிக்கப்படவே இல்லை, ஹத்தா பூய அவர் பைய செய்யப்படும் வரை, ஜனாதிபதி ஆகுற வரைக்கும் அவர் மீது சந்தேகம் வரல. ஃபலம்மா பூய அவர் பையத்து செய்யப்பட்ட பொழுது, ஜனாதிபதி ஆன பொழுது, இத்தகமகும் நாசு, மக்கள் அவரை சந்தேகப்பட்டார்கள். இவன் அவனுக்கு சாதகம் நினச்சதில் பேசுகிறான், எனக்கு தான் சந்தேகமே இல்லை, பாருங்கள் மக்களுக்கு யாருக்கும் சந்தேகம் இல்லைங்கிறான். அவர் பையத்து செய்யப்பட்டு ஜனாதிபதி ஆன பிறகு நடந்த இந்த செயல்கள் தான் சந்தேகத்தை ஏற்படுத்தினுச்சு. நிஜமாக இப்போவும் சொல்கிறோம், அவர் கொல்லப்பட்ட பிறகு இந்த நடவடிக்கை எடுத்து இஸ்லாமிய அரசாங்கத்தில் என்ன செய்யணுமோ அதை அவர் செஞ்சிருப்பாரே, ஆனால் சந்தேகம் யாருக்கா வந்திருக்குமா? சந்தேகம் எங்கே வருது? அவர் பைய செய்யப்பட்ட பிறகு இத்தகமகும் நாசு, இதுதான் சிறந்த அறிவிப்புன்னு வர சொல்லிக்கிறான் முகமது சீரின் அவர்கள் அறிவிக்கிற அறிவிப்புண்டு. அதில் என்ன வருதுன்னா, இவர் ஜனாதிபதி ஆன உடனே இத்தகமகும் நாசு, இந்த கொலையில் அவரை சந்தேகப்பட்டார்கள் யார், ஒன்று ரெண்டு பேர் இல்லை, நாசு மக்கள். மக்களுக்கு பூரா சந்தேகம் எங்கே வருதுன்னா பதவி ஏற்ற பிறகு தான். அப்போ பதவி ஏற்ற பிறகு என் சந்தேகம் வருது, பதவி ஏற்ற பிறகு ஒரு ஆட்சியாளர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால், கொல்லப்பட்ட ஜனாதிபதியுடைய கொலையாளிகளை பிடித்து தண்டிக்க வேண்டியது, அவர்களுக்கு உரிய முறையாக பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது, அவர்களை எந்த மாதிரி இஸ்லாமிய சட்டத்தில் தண்டிக்கணுமோ அப்படி தண்டிக்க வேண்டியது, குறைஞ்சபட்சம் ஒதுக்கி விரட்டி நாடு கடத்துகிற வேலையாவது செய்வது. ஒன்றும் செய்யாமல் பக்கத்துக்கு வச்சவங்க தான் சந்தேகப்பட்டாங்கங்கிறாங்க. இப்னு சீரன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மக்களுக்கு சந்தேகம் இருந்தது, அன்றைக்கி இருந்த மக்களுக்கு அலி மேலே ஆயிஷானாய்க்கு சந்தேகம் வந்தாங்க, போருக்கு போகிறாங்க, மாவியா சந்தேகம் வந்தாலும் போருக்கு, அதை விட்டுருங்க, மக்களுக்கு இருந்துச்சுங்கிறார் அவர். இத்தகமகும் நாசு எப்போ, ஹத்தா பூய. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு சம்பவத்தை பாருங்கள், அதாவது இவர்கிட்ட பையத் செய்கிற விஷயமாக வரும் பொழுது, அதாவது ஒரு சம்பவம் என்ன வருதுன்னு கேட்டால், அஹ்னஃப் இப்னு கைஸ், பாருங்கள் எந்த ஒரு சஹாபாக்களுக்கும் தல்ஹாவுக்கோ சுபைருக்கோ ஆயிஷா நாயகிக்கோ அலியின் மீது சந்தேகமே வரலை. எப்போ வரலை, கொல்லப்படும் போது, உஸ்மான் கொல்லப்பட்ட விஷயத்தில் அவர் பிள்ளையெல்லாம் அனுப்பிவிட்டார், அந்த அதுதானே பார்ப்போம், அவர் கரெக்டாக செஞ்சார், அவருக்கு ஏழலை அப்படிங்கிற மாதிரியான கருத்தில் தான் எல்லோரும் இருந்திருக்கிறாங்க. சந்தேகம் எப்போ வருதுன்னு கேட்டால், அதுக்கு பிந்தி இந்த கொலையாளிகளை ஏன் பக்கத்தில் வைத்து கொண்டார் என்பதில் தான் எல்லாருக்குமே சந்தேகம் வந்தது. இதுக்குரிய ஆதாரத்தை பாருங்கள், மத்தாலிபுல் ஆலியாவில் சரியான அறிவிப்பாளரோட இப்னு ஹஜர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அஹ்னஃப் இப்னு கைஸ் அவர் சொல்கிறாரு, ஹரஜ்னா ஹுஜ்ஜாஜன், நாங்கள் ஹஜ் செய்வதற்காக நாங்கள் நெஞ்சோம் புறப்பட்டோம். புறப்பட்டிருக்கும்போது அவர் ஏதோ ஒரு ஊர்லேருந்து புறப்படுறார், கதிமுனல் மதீனா, மதீனாவுக்கு நாங்கள் வந்தோம், அதாவது மதீனாவுக்கு போயிட்டு அப்புறம் மக்காவுக்கு போக போகிறாங்க. அதாவது ஹஜ்ஜு செய்வதற்காக அவங்க அஹ்னஃப் இப்னு கைஸுடைய கோத்திரத்தார் வந்து அவங்களுடைய மக்காவுக்கு போகிற பாதையில் மதீனா வரும்போல இருக்குது. அவர் சொல்கிறாரு, ஹரஜ்னா ஹுஜ்ஜாஜன், ஹஜ்ஜு செய்பவர்களாக நாங்களும் நிறைய பேர் புறப்பட்டுருக்காங்க, நிறைய பேர் நாங்கள் புறப்பட்டோம். இப்போ கதிமுனல் மதீனா, மதீனாவுக்கு நாங்கள் வந்தோம். இப்போ பைனமான அஹ்னஃபி மனாசிலினா, எங்களுடைய மனசில் எங்களுடைய குடியிருப்புகளில் கூடாரங்களில் நாங்கள் வந்து இருக்கும் பொழுது, இது அத்தானா ஆத்தின், ஒரு ஆள் எங்கள்கிட்ட வந்தார், என்ன வந்தார்னு கேட்டால், இன்னன்னாச கது ஃபசிவ், மக்கள்லாம் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள், ஓ கது ஜித்தமாவும் ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதில் எல்லோரும் குழுமி விட்டார்கள் அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் மஸ்ஜிதுக்கு போகணும். அப்போ மஸ்ஜிதுக்கு போய் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த உஸ்மான் இருக்கிறாரு, உஸ்மானை பற்றி விசாரிச்சுக்கிட்டு கூடி இருக்கிறாங்க, அந்த ஒரு காட்சியை அவர் பார்க்குறார். அந்த பாத்திரம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் சொல்கிறார், அஹ்னஃப் சொல்கிறாரு, லாராகாதா இல்லா மக்குத்தூளம், கண்டிப்பாக இவர் கொல்லப்படுவார் என்று நான் கருதினேன். அந்த பள்ளியில் குழுமி இருந்த கூட்டம், அவங்கள்ட்ட இருந்த வெறி, அங்கே பேசிக்கொண்ட விஷயங்கள்லாம் அவர் கவனிக்கிறார், கண்டிப்பாக உஸ்மானை கொன்றுவாங்க அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சு. யார், அஹ்னஃப் இப்னு கைஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் சொல்கிறாரு, ஒரு லக்கீத்து தல்ஹா ஜுபைர், தல்ஹா ஜுபைரை நான் பார்த்து சொன்னேன், இந்தாங்க இந்த இருக்கிற இருப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உஸ்மானை கொண்டு விடுவாங்க, நல்லா தெரியுது. அப்படி அவர் கொல்லப்பட்டு விட்டால் நாம் வந்து யார்கிட்ட நான் பையத்து செய்யணும் என்று கேட்குறாங்க. அப்போ காலர் தல்ஹாவும் சுபேரும் சொல்கிறாங்க, அலியன், அலிகிட்ட பையத்து செய்யுங்க,
அவரை கொள்றதுக்கு தான் இருக்கிறாங்க. அப்படி கொல்லப்பட்டு விடுவாரையானால் நீங்கள் அடுத்த ஜனாதிபதியாக நீங்கள் என்ன செய்யணும், அலிக்கு பையத் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் யார், தல்ஹா சுபைர் உஸ்மானுடைய கொலைக்கு நியாயம் கேட்டு அலியோடு போருக்கு போனவர்கள், ஆயிஷா நாயகியுடைய அணியில் இருந்து கொல்லப்பட்டவர்கள். இவர் அலி செஞ்ச தப்பு தான் என்று சொல்லி ஆயிஷா நாயகியோட சேர்ந்து அந்த ஜமல் யுத்தத்தில் கலந்து கொண்டவங்க தான் யார், தல்ஹாவும் சுபைரும். அந்த ரெண்டு பேருக்கும் இப்போ அந்த எண்ணம் இல்லை பாருங்கள். அந்த தல்ஹா சுபைர்ட்ட அஹ்னஃப் கேட்குறாரு, இவரை கொன்றுவாங்கன்னு தெரியுது, அப்போ கொலையாளிகளுக்கும் அலிக்கும் சம்மந்தம் இல்லை, இவங்க வேற என்கிற அடிப்படையில் அவர் நினைத்து தான் அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் யார்கிட்ட நான் பையத்தை செய்கிறதுன்னொன்னே கால அலியன் அலிட்டு நீங்கள் பையத்தை செய்யுங்க. அப்போ இவர் கேட்குறாரு, அஹ்னஃப் கேட்குறாரு, தாமுராணி பிதாலிக்க, நீங்கள் ரெண்டு பேரும் இதை எனக்கு கட்டளை இடுகிறீர்களா, ஓ தரலியானி ஹிலி, இதை வந்து எனக்கு பொருந்தி கொள்கிறீர்களா, மனப்பூர்வமாக தான் இதை சொல்கிறீங்களா, இவர் கொல்லப்பட்டார்னா நாங்கள் உஸ்மான் அலிட்ட பையத் செய்யலாமா, இதை மனப்பூர்வமாக தான் சொல்கிறீங்களா என்றவுன காலா நாம் ஆமாம் அப்போ மனப்பூர்வமாக சொல்கிறோம். அப்போ இந்த தல்ஹா சுபைருக்கும் எந்த எண்ணம் இருக்கலை, அலி அவர்கள் மீது கெட்ட எண்ணம் இருக்கவில்லை, கொல்லப்பட்டால் அலிதான் எங்கள் நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் கொலையாளிகள் வேற அலி வேறுன்னு அவங்க அழகாக பிரித்து வச்சுருந்தாங்க, சம்மந்தம் இல்லைன்னு. சரி இப்படி அவங்கள்ட்ட கேட்டாங்களா. அதுக்கப்புறம் ஃபஹாரஜுத்து ஹத்தா கதிமுத்து மக்கா, அப்படியே மதீனா விட்டு புறப்பட்டு அந்த முற்றுகையிட்ட அந்த நிலையிலேயே நாங்கள் இணைஞ்சிட்டோம், மக்காவுக்கு வந்துட்டோம். வந்த உடனே நாங்கள் வந்து கொண்டிருக்கும் போதே தகவல் வந்துருச்சு, குத்தில உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார்னு தகவல் வந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி வந்து மக்காவில் தான் இருக்கிறாங்க, ஹஜ்ஜிக்கு போயிருந்தாங்க, எல்லா சகாபாக்களும் போன மாதிரி உம்மஹாத்துல் முமினின்லாம் போயிருந்தாங்க. அவங்க ஆயிஷா நாயகி வந்து மக்காவில் இருக்கிறாங்க. அப்போ ஒபிஹா ஆயிஷா உம்முல் முமினின், உம்முல் முமினின் ஆயிஷா அவர்களும் அங்கே மக்காவில் இருந்தாங்க. என்ன தகவல் வருது, உஸ்மான் கொல்லப்பட்டான்னு தகவல் வருது. கொன்ன உடனே அத்தை துஹா அஹ்னஃப் சொல்கிறார், நான் ஆயிஷாட்ட வந்தேன், இப்போ குளத்தில் அல்லாட்ட அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாவை முன்னிறுத்தி கேட்குறேன், மண் தாமுருணி அன் உபாயா, நான் யார்கிட்ட பைய செய்யணும்னு, நீங்கள் உஸ்மான் கொல்லப்பட்டார்ல, அடுத்து ஒரு ஜனாதிபதி வரணும்ல, நான் யாரை ஜனாதிபதி ஆக்க, யார்கிட்ட பைய செய்யன்னு அஹ்னஃப் கேட்குறாரு. அப்போ காலத்திறதி எல்லாம் அவங்க சொன்னாங்க, அலியன் அலிட்டு தான், அலியை தேர்ந்தெடுத்துக்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கொலையில் அலிக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா, தல்ஹா சுபைர் ரெண்டு பேருமே அலிக்கு எதிராக கிளம்பிறங்குறாங்க பிற்காலத்தில். ஆனால் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தை முற்றுகையிட்ட அந்த நேரத்தில் கூட யார்கிட்ட பையத் செய்யணும்னு கேட்கும் பொழுது அதை சொல்கிறாங்க. அப்போ திருப்பி அவர் கேட்குறாரு, அன்னைய தாயாரை நீங்கள் நிஜமாக இதை உத்தரவு போடுறீங்களா, மன விருப்பத்தோடு தான் இதை சொல்கிறீங்களா அப்படின்னவுடனே ஆமாம். அப்போ தல்ஹா சுபைர்ட்டே அவர் கேட்டிருக்காரு, அப்புறம் ஆயிஷா நாயகி மக்காவில் இருக்கிறாங்க, ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க, கொல்லப்பட்டார்னு மூடலாக செய்தி வருது, இவங்களே கிளர்ச்சிக்காரையும் கொண்டுட்டாங்க, அடுத்து இருக்கிற அவர் தானே, அடுத்த ஆள் அவர் தானே இருக்கார், அலி தானே இருக்கார், அடுத்து முக்கியமான ஆள் யார், அலி தான் இருக்கிறார்னு சொல்லி அலிட்ட பைய செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நெஞ்சன ஃபராஜா தூ இப்போ கதீம் தோல அலியின் பில் மதீனத்தி, நான் திரும்பி மதீனாவுக்கு போய் இப்போ பாயா தூ அலிட்டு பைய செஞ்சிட்டேன். ஏன்னா அதுக்கடுத்து நான் முக்கியமான மூணு பேர்கிட்ட கேட்குறேன், மூணு பேர் நல்ல முக்கியமான ஆள்க, மூணு பேருமே என்ன செய்கிறாங்கன்னா அலி தான் தகுதியானவர் பையத் செய்யுங்கன்ட்டாங்க, நானும் பையத் செஞ்சிட்டேன். சும்மா ரஜத் இலா ஹலீபில் பசரா, பிறகு நான் பசராவுக்கு என் ஊருக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். உலாரா இன்னா அண்ணா நம்மரா கதிஸ்தகாம, இதெல்லாம் நிலைமை சீராயிடுச்சுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பைனான் அகனு கதாளிக்க இப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றார், அகனப்படு கைசிட்ட வர்றார், என்ன வர்றாருன்னா, ஹாதிஹி ஆயிஷா உம்முல் முமினீன் ஓ தல்ஹா ஓ சுபைர், ஆயிஷா தல்ஹா சுபைர்லாம் இது வந்திருக்கிறார்கள், பசராவில் தானே இந்த ஒட்ட போருக்கு போயிருக்கிறாங்க, அந்த 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 அதுக்காக ஆயிஷா நாய் புறப்பட்டு வந்துட்டாங்க. இவரை பைய செய்ய சொல்லிவிட்டு இவர் என்ன நார்மலாக ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இவர் பசராவுக்கு போயிட்டார். போனால் அதே பசராவுக்கு யார் வர்றா, பசராவில் தானே இவர் கூஃபாவுக்கு மாறிக்கிட்டார்ல அலி, மதீனாவில் இருக்க முடியலை, அதனால் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு கூட்டத்தை பழைய திரட்டிக்கிட்டு ஆயிஷா நாய் சுபைர் எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ ஏன் வந்திருக்கிறாங்க அப்படின்றவுடனே அவங்க வந்து உஸ்மானுடைய இரத்தத்திற்கு நியாயம் கேட்பதற்கு உங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறார்கள். இந்த அஹ்னஃப் இப்னு கைஸ்ங்கிறவர் பசராவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆள், இவருக்கு பின்னாடி 6000 பேர் இருக்கிறாங்க, இவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க ஒருத்தர், இவருடைய சப்போர்ட் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த ஜமல் யுத்தத்தில் என்ன செய்யலாம், நம்ம அலியை எதிர்த்துடலாம், ஜெயிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எஸ்தன் சிறுவன் அலா தமி உஸ்மான்,
உஸ்மானுடைய இரத்தத்திற்கு பழிவாங்குவதற்காக உதவி தேடி உங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க, குத்தில மல்லுலூமன் அவர் அநியாயமாக கொல்லப்பட்டார் அப்படின்ன உடனே எனக்கு தெரிஞ்சு ஒரு குழப்பம் போச்சு. என்னடா என்ன குழப்பம்னு கேட்டால், இந்த பக்கம் உம்முல் முமினின் இருக்கிறாங்க யார், ஆயிஷா நாயகி, ஹவாரி ரசூலுல்லாஹ்வுடைய ஹவாரின்னு சொன்னாங்கல்ல அவர், ஜுபைர் தலஹா ஜுபைர்லாம் இருக்கிறாங்க, அந்த பக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய சின்னாப்பா மகன் இருக்கிறார். எனக்கு சரி குழப்பமாச்சு, என்ன அந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா. இப்போ வந்து இவங்க தான் பைய செய்ய சொன்னாங்க, பைய செஞ்சு சொன்ன ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவர்கிட்ட சண்டைக்கு போகணும் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நான் இவங்கள இந்த பக்கம் பார்த்தா உம்முல் முமினா இருக்கிறாங்க, அந்த பக்கம் பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய சித்தப்பா மகனாக இருக்கார் யார், அலி. அப்போ தல்ஹா ஜுபைர் ஒரு ஹவாரியன்கள் எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்களும் இருக்கிறார்கள். அப்போ என்ன குழப்பிட்டு என்ன செய்யணும், அவன் அப்போ நான் என்ன செய்வேன்னு தெரியலன்னோடனே நான் அவங்கள்ட்ட வந்தேன், எதுக்கு வந்தீங்க, நாங்கள் உதவி தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னோடனே அவர் கேட்குறாரு, நான் என்ன உதவி தேடுறீங்க அப்படின்னோடனே இதை சொல்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு மூணு விஷயத்தில் ஒரு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். மூணு விஷயம் என்னன்னு கேட்டால், நான் வந்து இதோட ஒதுங்கி கொண்டு மக்காவில் போய் நான் இருந்துக்கிறேன், இந்த பக்கமே இருக்க இந்த பசரா பக்கத்திலான யுத்தம்லாம் நடக்க போகுது, நான் அந்த மாதிரி போயிடுறேன், ஒதுங்கிக்கிறேன். அல்லது என்ன செய்கிறேன்னு கேட்டால், காஃபிர்களுடைய பூமி இருக்குல்ல அங்கிட்டு பார்க்க போயிடுறேன், யாரும் என்னை தேடி வரமாட்டிங்கள்ல, நீங்களும் உதவி கேட்க மாட்டீங்க, நீங்கள் ரெண்டு பக்கமும் எனக்கு வர முடியலை, அப்படி போயிடுறேன். அல்லது நான் என்ன செஞ்சேன்னா அனைத்தையும் விட்டு ஒதுங்கி இருந்துக்கிறேன், எனக்கு என்னத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவங்க என்ன செய்கிறானா யோசிச்சு பார்த்துட்டு அவர் சொல்கிறார், இம்மான் தஃப்தஹூலி பாபல் ஜிஸ்ரி, இந்த பாலத்தை திறந்து விடுங்க, ஃபால் ஹக்கபி அருள் கதாவ கதா, இந்தந்த ஊருக்கு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அறுதல் அஜம் அஜமும் மண்ணை குறிப்பிட்றாங்க, அரபு அல்லாத பிரதேசத்தை குறிப்பிட்டு என்னை வந்து விட்டுருங்க, இதில் உங்களோடய நான் வரமாட்டேன், அவரோடையும் வரமாட்டேன், எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் அங்கே போய் இருந்துக்கிறேன், அல்லது அல்லஹபி மக்கா, அல்லது மக்காவில் போய் இருந்துக்கிறேன், அவ் ஆத்தசையில் நான் ஒதுங்கி இருந்து ஃபக்கூன கரீப மின்கும், உங்களுக்கு அருகில் நான் இருந்து கொள்கிறேன், லாமா கும்மலா அழைக்கும், உங்களுக்கு எதிராகவும் இருக்க மாட்டேன், உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்க மாட்டேன், அவரோட இருக்க மாட்டேன், உங்களோட இருக்க மாட்டேன்னு சொல்லி மூணு ஆப்ஷனில் எனக்கு ஒன்று சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. நாங்கள் அப்புறம் யோசிச்சு சொல்கிறோங்கிறாங்க. யோசிச்சோன்னே செய்கிறாங்கன்னா, கடைசியில் வந்து நீ வந்து காஃபிர் பூமிக்கு போனீன்னு சொன்னால் ஆளாளுக்கு இஸ்லாத்தின் எதிரிகள்லாம் உன்னை வந்து அணுகுவாங்க, அது நல்லா இருக்காது, மக்காவுக்கு போனீங்கன்னா எல்லாம் கேள்வி பண்ணிடுவாங்க உன்னையே, அதுவும் செய்யாத, நீ ஒதுங்கி வேண்டாம் இருந்துக்க, பக்கத்தில் ஏ இடத்துல இருந்துக்க அப்படின்னு சொன்னோடனே அவர் நினைஞ்சார்னா, ஃபத்த செலபில் ஜல் ஹாய் மினல் பசரத்தி அல்லா பர்சகைனி, பசராவிலேருந்து ரெண்டு பர்சக்கு தொலைவில் உள்ள அந்த ஜல்ஹாங்கிற இடத்துல போய் நினைஞ்சார், ஒதுங்கி கொண்டார். ஃபத்த செலமாக நாசுன் ஜுஹா சித்தத்தை அலா, இவரோட சேர்ந்த 6000 அதிகமான மக்கள் வந்து இவரோட சேர்ந்து ஒதுங்கி கொண்டார்கள். இவர் செல்வாக்கு மிக்கவர்னு சொன்னதுக்கு ஆதாரம், இவர் சொன்னால் கேட்கக்கூடிய 6000 மக்கள் இருக்கிறாங்க. இந்த 6000 மக்கள் வந்து ஒட்டகப்பூரில் இங்கிட்டும் சேரல அங்கிட்டும் சேரல, வேணாம் நான் எதுலேயும் விட்டு ஒதுங்கிக்கிறேன் அப்படி. இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், இந்த பாயிண்ட்டு ஆரம்ப காலத்தில் ஆயிஷா நாயகி கூட அலி அவர்களை ஜனாதிபதி ஆக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆயிஷா நாயகிக்கும் நிறைய தனிப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது. அந்த அவதூறு சொன்ன விஷயத்திலன்னா ஆயிஷா நாயகிக்கு எதிராக அலி இருந்தார்கள் என்கிற ஒரு மனக்குறை ஆயிஷா நாயகி இருக்குதுன்னு பல தடவை சொல்லியிருக்கிறோம். அதையெல்லாம் மனசில் கொள்ளாமல் இப்போ உஸ்மான் போன பிறப்ப யார், இவர் தானே ஆள் இருக்கிறாரு, அப்போ எவ்வளோ பேர் இடம் வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி தல்ஹா ஜுபைர் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த நியாயம் கேட்டு போகிறாங்க. ஏன் நியாயம் கேட்டு போகிறாங்க, அவர் மீது ஒரு சந்தேகப்பட்டு தான் நியாயம் கேட்டு போகிறாங்க. இல்லை அவர் நியாயம் கேட்டு அவர்கிட்ட இதுக்கு சண்டைக்கு போகணும், உஸ்மானுடைய கொலையாளிகள் நியாயம் கேட்டு அழிட்டு இதுக்கு சண்டைக்கு போகணும், அவள் அழி ரோல் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மூணு பேருமே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அழியை தான் தேர்ந்தெடுத்தாங்க. எப்போ துவக்க காலத்தில். அப்போ எல்லா டவுட்டும் எங்கே வருதுன்னு கேட்டால், கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அலிரலில்லா அவனு நடந்து கொண்ட விதம், முகமது அபூபக்கருக்கு கொடுத்த இடம், அதே மாதிரி வந்து அஸ்தருக்கு கொடுத்த இடம், இந்த முற்றுகையிட்ட எல்லாரையும் தன்னுடைய படையில் சேர்த்து கொண்டு அவரவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த விதங்கள், இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஆஹா, இவர் நடவடிக்கை எடுப்பார்னு பார்த்தா பதவியில் கொடுக்குறாரு, இவங்க தான் கொலையாளிகள்னு தெரிகிறது. அவர்களும் நடவடிக்கை எடுக்க கடமைப்பட்டவர், எதுக்காக வேண்டி அவங்கள அந்தஸ்து கொடுக்குறாரு, குறைஞ்சபட்சம் சேர்க்காமல் விட்டுருந்தா கூட உங்களுக்கு விருப்பம் வந்திருக்காது, டே என் பக்கம் வராது, தண்டனையும் கொடுக்க மாட்டேடா, எங்கிட்ட துளைஞ்சு போங்கடா எல்லாரும், நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு வைங்க, ஜமலும் இல்லை சிஃபினும் இல்லை. அப்போ எல்லாமே நடந்ததுக்கு என்ன காரணம், இவங்களை யார் கொலையாளிகள் இருக்கிறாங்கன்னு நல்லா தெரிகிறது.
அப்பாஸ் அலி மாதிரி ஆட்களை கூட மறுக்க முடியலை, கிளர்ச்சி செஞ்சாங்கன்ட்டு ஒத்துக்கிற அளவுக்குள்ள ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பதவி கொடுத்ததான் பஞ்சாயத்து வழங்குது. இப்போ வந்து இப்னு சீரனுடைய சொல்லுக்கு அர்த்தம் வழங்குதா? உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலை நடத்தப்பட்டு இவர் கையாளாகாத நிலைமையில் இருந்து அவர் குப்பையில் போடப்பட்டு இருந்தாலும் அடக்கம் செய்ய முடியாமல் போயிருந்தாலும் அவருடைய பலவீனம் என்று மக்கள் அன்றைக்கி புரிஞ்சிருப்பாங்க. சரி, ஏழாமல் இருந்திருக்கு, கிளர்ச்சியாளர் கை ஓங்கிருச்சு, ஏன்னா கிளர்ச்சியாளர் வேறு இவர் வேறு அப்படின்னு மக்கள் நினைத்த வரைக்கும் அலியின் மீது சந்தேகம் வரவே இல்லை. சந்தேகம் எப்போ வருது? அவர் தலைவர் ஆன பிறகு பார்த்தால், இல்லை இவங்க தான் நிற்கிறாங்க, அவர் தலைவர் ஆக்கிறதுக்கு நிற்கிறது அவங்க தான் நிற்கிறாங்க, பக்கபலமாக அவங்க தான் நிற்கிறாங்க, எல்லோரும் பைய செஞ்சு ஆகணும்னு மிரட்டுறதில் அவங்க தான் நிற்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் வந்து கையில் எடுத்தாங்க, இன்னொன்று தான் மக்கள் சந்தேகித்தார்கள்னு ஒரு வாசகத்தை இவரே எடுத்து காட்டுறார். அப்போ என்னதுன்னா, இப்போ நமக்கு இதிலேருந்து விளங்குகிறது, முகமது அபுபக்கர் அஸ்தர் இந்த விஷயத்தை நீங்கள் நியாயப்படுத்தினீங்கன்னு சொன்னால் அந்த மனிதர்கள் பற்றிய உயிருக்கு நீங்கள் ஒரு கடுகளவு மரியாதை வைக்கலை. உஸ்மான் ரலியல்லாஹுடைய உயிருக்கு வந்து கடுகளவு மரியாதை வச்சிருக்கிறவன் அவருடைய கொலைக்கு காரணகர்த்தார்கள்னு நல்லா ஆத்தண்டிக்காக தெரிகிறது. எவருக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. இந்த மாதிரியான விளக்கென்ன பதில் தான் சொல்ல முடிகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் அவரை வந்து அவங்க பக்கம் அவங்க மேலே இல்லை அவங்க எல்லாம் நல்லா கொலை செஞ்சாலும் நல்லா நல்லா இருக்க அவரே செஞ்சாரா, கத்தி எடுத்தாரா, அவரை குத்துனாரா, நீ வந்து பார்த்துக்கிட்டு இருந்தியா, இதெல்லாம் வந்து பேசுகிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன மாதிரியான சீயா ஊறி போயிருக்கலையே உங்கள்கிட்டலாம். சீயா ஊறி போன ஆளுக்களால் தான் இப்படி பேச முடியும். அப்போ வந்து அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அவரை வந்து ஜன்னத்துல் பக்கையில் அடக்கலை, அந்த ஹஸ்ஸு கவுக்கோ பூண்டு பக்கத்தில் உள்ள ஒரு இடம் அதில் அடக்குனாங்கன்னு சொன்னோம். அவர் நினைஞ்சார்னா அது பச்சை பொய்யின்னு அப்பா சொன்னார். எது பச்சை பொய்யா? ஹஸ்ஸு கவுக்கோவில் அடக்குனாங்க என்று சொல்வது பச்சை பொய், அதுவும் ஜன்னத்துல் பக்கை தான் அப்படின்னு அந்த எழுத்தில் போட்டிருந்தார். நான் என்ன செஞ்சேன், புகாரி அவர்களுடைய தாரிகளில் இருக்கிற அந்த செய்தி எடுத்துக்காட்டி அது ஹஸ்ஸு கவுக்கோ தனியாக தான் இருந்துச்சு, மாவியாவுடைய ஆட்சி வந்த பிறகு தான் அதை சுகத்தை எடுத்து விட்டு ரெண்டையும் ஒன்றா இணைத்தார்கள்னு நான் என்ன செஞ்சேன் சொல்லியிருந்தேன். அதுக்கு மறுக்க முடியலை, பச்சை பொய்யுங்கிற நான் ஆதாரம் காட்டியிருக்கிறேன். போகிறவர்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம், பதில் அப்படியும் இருக்கலாம் இதுவும் இருக்கலாம், ரெண்டு முரண் கிடையாது. நீ பச்சை பொய்யின்லப்பா சொன்ன, பச்சை பொய்யின்னு சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், ஜன்னத்துல் பக்கை தனி அந்த சில வரலாற்று நூல்களில் எழுதியிருக்கிறாங்க, சனது இல்லாமல் பிதாயா நிகாயான்னு எடுத்து கேட்டுறாரு. உஸ்மான் அந்த இடத்த வாங்கி போட்டிருந்தாராம் கபுருஸ்தானுக்காக வேண்டி. அதில் வந்து யாராச்சும் ஒரு நல்ல மனுஷன் யாரும் போய் அடக்க மாட்டேங்கிறாங்களாம், ஒரு நல்ல மனிதர் அடக்குனாங்கன்னு சொன்னால் அதை பார்த்து வரிசை எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார். அதிலிருந்து அதை ஜன்னத்துல் பக்கை தான்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறார். ஆனால் அது தனியாகத்தான் இருந்தது, செவர் வச்சு பிரிக்கப்பட்டு இருந்தது, மாவியாக தான் அப்புறப்படுத்தியெல்லாம் ஒன்றாக்குனார்னு சொல்கிறேன்ல, அது ஆத்தண்டிக்காக இருக்குதுல்ல. இதுக்கு முரணாக சனது இல்லாமல் அந்த பிதாயா நிகாவில் இருக்குன்னு ஒரு செய்தியை கொண்டாந்து போடுறார், அப்படியே வச்சுக்கிருவோம். அப்படி வச்சாலும் இந்த ஹஷு கவுகப் என்பதில் கொண்டு போய் அடக்க வேண்டிய தேவை என்ன? உஸ்மான கபுரிஸ்தானுக்கு வாங்கி போட்டிருந்தார்ப்பா, கபுரிஸ்தானுக்கு வாங்கி போட்டிருந்தாலும் இந்த ஜன்னத்துல் பக்கையில் அடக்கும்போது தானே விரட்டி தானே அங்கே போய் பண்ணுறாங்க, நீங்கள் ஜன்னத்துல் பக்கையில் அடக்கம் பண்ண ஆட்களை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு விரட்டப்பட்ட பிறகு தானே இங்கே கொண்டு போடுறாங்க. அப்போ இழிவுபடுத்துட்டு தானே போட்டிருக்காங்க, அதெல்லாம் இல்லைங்கிறார். அது சம்மந்தமாக பேசின வீடியோ பாருங்கள், அதில் வந்து என்ன சொல்கிறார் பாருங்க. முஸ்லிம்களுடைய மன்னரை இல்லாத ஹஸ்ஸு கௌகவுங்கிற இடத்துல போய் அடக்கம் பண்ணிட்டாங்களே, குப்பையில் தூக்கி எறியப்பட்டார் இவர் ஆதாரமா காட்டினாரு பலவீனமான செய்தியை. அந்த அறிவிப்பாளர்களோட முறிஞ்ச ஆதாரம் இல்லாத பொய்யான இந்த செய்தியிலேயே வருது, கீழே வருது உஸ்மான் ரலியல்ல அவங்க உயிரோட வாழும் போதே ஹஸ்ஸு கவுகப கடந்து போவாங்களாம், அவங்க கடந்து போகும்போதே சொல்லுவாங்களா இந்த இடத்துல நிச்சயமாக ஒரு நல்ல மனிதன் அடக்கம் செய்யப்படுவார் அப்படின்னு உஸ்மான் ரலியல்ல அவங்க சொல்லியிருக்கிறார். நீ ஆதாரமா கடன் செய்ததானே அது வருது உஸ்மான் ரலியல்ல இதயம் மறைச்சனி. அப்ப உஸ்மான் ரலியல்ல அவங்க ஏன் சொன்னாங்க இந்த இடத்துல ஒரு நல்ல மனிதர் அடக்கம் செய்யப்படுவார்கள், முஸ்லிம்களுடைய மன்னரையாக அது இல்லாட்டினா உஸ்மான் ரலியல்ல அவங்க நல்ல மனிதர் இந்த இடத்துல அடக்கம் செய்யப்படுவார்களா? நீ காட்டு செய்தி என்ன?
அது முஸ்லிம்களுக்குரிய மன்னரதா, அது நல்ல மனிதர்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய இடம் தான், அந்த இடத்துல ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்படுவாரு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்காங்கன்னு நீங்க காட்டின செய்தியிலே, அந்த ஆதாரம் இல்லாத செய்தியிலே வருது. உண்மை என்ன தெரியுமா? விதாயாவன் நிகாயாங்கிற பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹஷ்ஷு கௌகௌப் என்பது ஒரு காணப்பது இஷ்டராகு ஜாதஹு ஃபில் பகைய. ஹஷ்ஷு கௌகௌபை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் விலைக்கு வாங்கி, அது பக்கி மன்னரையோட சேர்ந்த ஒரு தோட்டம், தோட்டமா இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, மன்னரைக்கு இடம் தேவை சொல்லி, பக்கையோக்கு இடம் தேவை சொல்லி அந்த தோட்டத்தை யூதங்கிட்ட இருந்து வாங்கி, பக்கைய பக்கியோடு அதையும் மன்னரையாக அவர் சேர்த்தார். சேர்த்தாரா? ஆனா எப்பயுமே ஒரு கபூரோட மன்னரையோட ஒரு இடத்த கூடுதலா சேர்த்துட்டா, டக்குன்னு அந்த இடத்துக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, போய் இறந்து போனவங்க அடக்கம் பண்ண மாட்டாங்க. அதுவும் வருது, தபக்காத்துல் குபரால வருது, காணன் நாசு எத்தபக்கவுன அல் எதுபனு மௌத்தாகும் தி ஹஷ்ஷி கௌகர், தங்களுடைய மௌத்தாக்களை மரணங்களை ஹஷ்ஷு கௌகவுல அடக்கம் செய்வதை தவிர்த்தே வந்தார்கள் முஸ்லிம்கள். அப்ப அது முஸ்லிம்களுக்கு அட்டியரப்படுற இடமா தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாழும்போதே ஆக்கிட்டாங்க. ஆனா யாருமே அதுல போய் பண்ணாம பக்கியுலே அடக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மனிதர் இங்கே அடக்கம் செய்யப்படுவார், அதற்கு பிறகு அவரை உம்மாதிரியாக கொண்டு முஸ்லிம்கள் எல்லாம் இங்கே அடக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நல்ல மனிதர் யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். ஆனா அது அவர்களுக்கே தெரியாது. ஆனா அவங்க ஆசைப்பட்டாங்க, என்ன, நான் இந்த இடத்துல கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மனிதர் முதல் அடக்கம் செய்யப்படணும், அதை பார்த்து இந்த இடத்துல எல்லா மக்களும் அடக்கம் செய்யப்படணும் அப்படின்னு விரும்பினாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த காரியத்துக்கு முன்மாதிரியாக உஸ்மான் ரலியல்லாஹு ஆக்கிட்டான். இவ்வளவு செய்தி இருக்குது. இப்போ இதுலயும் ஒரு அரசியல் செய்யணும். ஹஷ்ஷு கௌகௌபை ஏன் அடக்கம் செய்தார்கள் தெரியுமா? உஸ்மானை அவர்கள் ஒதுக்கி விட்டார்கள். உண்மை இல்லை, அது ஒரு பாதுகாப்புக்காக சஹாபாக்கள் செய்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தான் தவிர, உஸ்மான் ரலியல்லாஹு கேவலப்படுத்துறதுக்கெல்லாம் இல்லை. இதுதாங்க உண்மையான ஒரு விஷயம். அது மாதிரி பனு உமையாக்கள் அதை சேர்த்தாங்க, இடையில செவர் இருந்து செவர் இருந்திருக்கலாம், அந்த செவரை தட்டி விட்டுட்டு மாவியார் ரலியல்லாஹு சேர்த்திருக்கலாம். அது வந்து இரண்டும் புறநான கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் இதை மன்னரைக்குத்தான் தேர்வு செய்தார்கள், அதில்தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இதுல அவர்களை சஹாபாக்கள் எங்கேயும் குறை கணக்கில, இதுல அலி ரலியல்லாஹு அவர்களை குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. சரி, அடுத்து என்னன்னு கேட்டா, இதில் வந்து போகிற கடைசி என்னாச்சுன்னா, அது முஸ்மா மாவியா சேர்த்துருக்கலாம். நான் சொன்னது ஆத்தண்டிக்காக சனதோடு உள்ளது சொல்லியிருக்கிறேன். வேறு சொல்கிற என்னென்னா, விதாய நிகாவில் இருக்குங்கிற விதாய நிகாங்கிற சனதோடு உள்ளதா? சனது இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு நூல், அதில் உள்ள அறிவிப்பாளர் வரிசை என்ன, அதெல்லாம் சேர்த்து எழுதின ஒரு செய்தி இல்லை. அதுலேருந்து சொல்கிறாரு, உஸ்மான் அதை வாங்கியிருந்தாங்க கபிரிஸ்தானுக்காக வேண்டி, வாங்கினதில் நினைஞ்சாங்க அவரை வந்து அவர் அடக்கம் செய்யப்பட்டது முன்மாதிரியாக கொண்டு எல்லோரும் அடக்கம் பண்ண ஆசைப்பட்டார் அப்படின்னு போகிற போக்கில் சொல்கிறார். இப்போ நான் என்ன ஒன்றுனா கேட்குறேன்னு கேட்டால், அந்த இவர் சொல்கிற வார்த்தை அப்படி வச்சுக்கிட்டேன், அந்த இடத்தில் மக்கள் அடக்கம் பண்ணுவது தவிர்த்து வந்தாங்கல்ல, தவிர்க்கப்பட்ட இடம் தானே, தவிர்க்கப்பட்டு ஒரு இடத்துல கொண்டே வரையாமல் போட்டாங்க. அதாவது நீ என்ன சொல்கிற, யார் அங்கே இது ஜன்னத்து பக்கம்னா இதுதான், இது உஸ்மானை வாங்கினாலும் இது ஜன்னத்தில் கிடையாது, ஒதுக்கப்பட்ட இடம் அப்படின்னு எல்லாரும் ஒதுக்கி வச்சு இருக்கிறாங்க. ஒதுக்கி வச்ச ஒரு இடத்துல கொண்டு எல்லாரும் எதில் அடக்கம் செய்யப்படுவார்களோ அந்த பக்கையில் அடக்காமல் கொண்டு அந்த இடத்துல கொண்டு அடக்கினாங்க அப்படின்னாலும் அதில் என்ன வருகிறது, ஒதுக்கி தானே இருக்குன்னு விளங்குறது, இதில் அடக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அது போக இந்த மாலிக் இமாமுடைய அதிகம் சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரெண்டு மூணு தடவை வந்து அது பொய்யான செய்தி பொய்யான செய்தின்னு சொல்கிறார். அதனால் ஹதீஸ் கலை விதியை பற்றி முதல்ல கொஞ்சம் இவருக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு, அடிப்படையே விளங்காமல் இருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால், மாலிக் இமாம் வந்து இந்த செய்தியை சொன்னாங்கல்ல, மாலிக் இமாம் சொன்னார்கள் என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது, அதுக்கு ஆத்தண்டிக்கான அறிவிப்பாளர் வரிசை இருக்கிறது. மாலிக் இமாம் சொன்னதை நம்ம ஏற்றுக்கிறலாமா? அவருக்கு அந்த சம்பவத்தில் அது நேரடி சாட்சியாக இல்லையே. உதாரணமாக இப்னு அப்பாஸ் சொன்னாக ஒரு செய்தி வருதுன்னு வைங்களேன், அவர் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கும், அந்த சொன்னதை நம்ம மார்க்கமாக ஏற்றுக்கிறலாமா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, இப்னு அப்பாஸ் சொன்னது பொய்யின்டாவுமா? பொய்யின்டாவது, இப்னு அப்பாஸ் நெசமாக ஒன்று சொல்லியிருப்பார், ஆனால் சஹாபாக்களுடைய சொல்ல மார்க்கமாகாதுங்க, அவருடைய கருத்துங்க இது அப்படின்னு நம்ம சொன்னால் அது பொய்யின்ற அர்த்தம், அது மார்க்கமாகாதுன்ற அர்த்தம்.
மாலிக் இமாமை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தியை மாலிக் இமாம் சொன்னார்ல, அது நூற்றுக்கு நூறு உண்மை, பொய்யான செய்தி கிடையாது. மாலிக் இமாம் தான் பொய் சொன்னார் பண்ணி சொல்லுவதாக இருந்தா. மாலிக் இமாம் என்ன சொல்கிறாங்க, எங்கள் பாட்டனார் அதில் ஒரு ஆளாக இருந்தார், அவரும் சேர்ந்து அடக்கம் பண்ணார், குப்பையில் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற செய்திகளை பூராவுமே அவர் மாலிக் இமாம் சொல்கிறார். நாம் என்ன கேட்குறோன்னா, மாலிக் இமாம் அந்த காலத்தில் இல்லாததுனால நம்ம அதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்வதில் டவுட் இருக்கிறது. அதே நேரத்தில் மாலிக் இமாம் சொன்னார் என்பது டவுட் இருக்கா? அவர் தான் சொன்னார், அவர் சொன்னார் நான் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறது வேற, பொய்ங்கிறது வேற. பொய்ன்னு சொன்னீங்கன்னா மாலிக் இமாம் பொய் சொல்கிறார் அர்த்தமாயிரும். மாலிக் இமாம் பொய்யா சொன்னார், அவர் பொய் புடிக்கிட்டார்னு சொல்றியா? மாலிக் இமாம் சொன்னதற்கு வந்து எவிடன்ஸு காட்டலைன்னு சொல்கிறோம். அதில் கூட நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், மாலிக் இமாமுடைய பெரிய வாப்பா சின்ன வாப்பாவனா அந்த ரிவாயத்தை மாலிக்கிட்ட தான் அறிவிச்சிருக்கிறாங்க, அதன் வழியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, அவங்க தாத்தா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதை தள்ளிட முடியாத அளவுக்கு உள்ள விஷயம்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் சனது இவர் நேரடி சாட்சி இல்லாததுனால, இன்னார்ட்டு கேட்டேன்னு அவர் சொல்லாததுனால நம்ம ஆத்தண்டிக்கு ஆக்கிக்கிற முடியாததை தவிர, மாலிக் இமாமுடைய கருத்து இது தான். மாலிக் இமாம் கருத்து என்ன, மூணு நாள் குப்பையில் போட்டாங்கன்னு தான் கருத்து. அவரை யாரும் அடக்கலைங்கிறது அவருடைய கருத்து. 12 பேர் தான் போய் அடக்குனாங்க என்பது அவருடைய கருத்து. ஹசக்காவுக்கு உள்ள கொண்டே போட்டாங்க என்பது அவருடைய கருத்து. இப்போ மாலிக் இமாமுடைய கருத்து என்னன்னு கேட்டால் இதுதான். நீ எந்த வகையில் நம்ம அதை ஆத்தண்டிக் ஆகாதுங்கிறோம்னு கேட்டால், மாலிக் இமாம் வந்து அந்த சம்பவத்தின் போது இருக்கலை. இன்னும் சொல்ல போனால், முகமது இப்னு சீரியனுடைய அறிவிப்பான ஆதாரமாக காட்டிய இவரும் சம்பவத்தில் இல்லாத ஒரு ஆள் தானே, அவர் கரெக்டான ஒரு ஆள்கிட்ட தான் கேட்டு இருப்பார்னு நினச்சிக்கிட்டு முகமதுன்னு சீரியன் சொல்லும்போது பொய் சொன்னான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்னு தைமியாவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, இவரும் சொல்ல இவனும் சொல்ல மாட்டேங்கிறான் முகமது சீரியனை பற்றி. அப்போ முகமது இப்னு சீரியன் சொல்கிறத வந்து எப்படி ஏற்றுக்கிறீங்களோ அந்த தரத்தில் வைத்து பார்த்தால் இது பொய்யான செய்தியில் ஒன்று கிடையாது, இதுவும் ஒரு ஆத்தண்டிக்கான செய்தி தான். ஆனால் நான் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன வச்சுருக்கேன்னு கேட்டால், ஆள் வேணும், இவருக்கு மாலிக் இமாமுக்கு சொன்ன ஆள் தெரியலை, யாரிடமிருந்து கேட்டேன் என்று ஒரு சொல்லலை, ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர் வந்து அந்த அவருடைய பெரிய வாப்பா வழியாக அவர் நிறைய செய்திகளை அறிவித்திருக்கிறாரு, அதெல்லாம் நான் ஆதாரம் காட்டிட்டேன். அதனால் மாலிக் இமாமுடைய விஷயம் பொய் பொய்ன்னு அடிக்கடி பதிவு பண்ணுறான், பொய்யெலாம் கிடையாது. மாலிக் இமாம் சொன்னார்கள் என்பது 100% உண்மை. அது நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா, அவர் சோர்ஸ் இல்லாமல் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் ஆய்வுக்குரியது தவிர, இந்த மாதிரி செய்தியெல்லாம் பொய்ங்கிற வார்த்தையில் என்ன செய்யக்கூடாது, தள்ளி விட்டு போயிடக்கூடாது. அடுத்து என்னென்னு கேட்டால், ஒரு செவர் வச்சிருந்து அதை அகற்றி இருக்கிறார்னு சொன்னாலேயே ரெண்டும் சேர்க்கப்படாமல் தான் இருந்திருக்கிறது. கேட்டால் பாதுகாப்புக்கு செஞ்சாங்கங்கிறார். என்ன பா, இங்கேருந்து அங்கேயும் என்ன பாதுகாப்பு, இங்கே எடுக்கணும் என்ன பாதுகாப்பு இல்லை, அங்கே எடுக்கணும் என்ன பாதுகாப்பு வந்துடும், ரெண்டும் ஒன்றா ஒட்டியிருக்குங்கிற ஒன்றை சேர்த்தாச்சுங்கிற ஹசு கவுக்கப்புலையன் செஞ்சார்கள் தெரியுமா, ஒரு பாதுகாப்புக்கு செஞ்சார்கள். என்ன பாதுகாப்பு, ஜனாசாக தோண்டிடுவாங்கன்னு தானே, அங்கே போய் தோண்ட முடியாதா, இங்கே தோன்ற மாதிரி அங்கே தோண்ட முடிய முடியாதா, அப்போ பாதுகாப்புக்கு செஞ்சார்கள். பாதுகாப்புக்கெல்லாம் செய்யலை, சஹாபாக்களை இழிவுபடுத்தவும் செய்யலை, கையிற நிலையில் இருந்தார்கள், இருந்த ஆளுக்கு பலவீனமாக இருந்தார்கள். இந்த ரவுடிகளுடைய கை ஓங்கி இருந்தது, இந்த கிளர்ச்சிக்காரர்களுடைய கை ஓங்கி இருந்த காரணத்தினால்தான் யாரும் எதுவும் செய்ய முடியலை. நாய் திங்கிட்டு நரி திங்கிட்டுன்னு போட்டால் கூட கேட்க ஆள் இல்லை. சில ஆட்களுக்கு நல் இரவோடு இரவாக வந்து அடக்கும் நிலையில் தான் அவங்க இருந்தாங்க. அவரே அழியே சொன்னாருங்க, நான் எனக்கு மிகைத்து விட்டேன், குளிப்து மிகைக்கப்பட்டு விட்டேன், என் கை மீறி போச்சு அப்படின்னு சொன்னதாக சொல்கிறார். அதனால் வந்து இதை ஒரு காரணமாக என்ன செய்கிறாருன்னா சொல்லி காட்டுறாரு. அந்த ஹஸ்ர கௌகப் விஷயமும் ஒரு சரியில்லை. அதே நேரத்தில் வந்து அதே தபக்காத்துல் குப்ராவுலே அவர் சொன்னார், தபக்காத்து குப்ரான்னு என்ன வருதுன்னு கேட்டால், அந்த மாலிக் இமாமுடைய இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், மாலிக் இமாமுடைய தாத்தா இருக்கார்ல பாட்டினார், அந்த 12 பேர் அடக்கம் போனாங்கல்ல அதில் ஒரு ஆளாக இருந்தார்ல, அவர் சொல்கிறார், குன்து அகத ஹமலத்தி உஸ்மான் இனத்து உஃபிய, அவர் இறந்த பிறகு அந்த பாடியை சுமந்து சென்றவர்களில் நான் ஒரு ஆளாக இருந்தேன்னு சொல்லிட்டு நாங்கள் வேக வேகமாக போனோம். எதுக்குன்னு கேட்டால், ஓ இன்ன பினா மின்னல் ஹவுஃபில் அமரன் அலீமா, எங்களுக்கு கடுமையான பயமாக இருந்துச்சு, மூணு நாள் குப்பையில் போட்டு எடுத்தால் கூட அப்போ கூட விட மாட்டாங்க. அந்த மொத்த ராஜ்யமே சதிகாரர்கள் கையில் இருந்துச்சு மதீனா முழுசும். அப்போ அவர் சொல்கிறார், மாலிக் இமாமுடைய தாத்தா அவர் ஒரு சஹாபி தான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஓ இன்ன பினா மின்னல் ஹவுஃபி லமரன் அலீமா, பயங்கரமான ஒரு அச்ச நிலையில் நாங்கள் இருந்தோம், அவரை இறந்து போன பாடி அடக்கிறா இருந்தால் கூட ராத்திரி வரைக்கும் பார்த்துருந்து ஊர்னா அடங்கின பிறகு 12 பேர் ரகசியமாக போய் அப்படி போய் அடக்கும் நிலையில் நாங்கள் இருந்தோம் என்று அவர் சொல்கிறார. அது எதை காட்டுது, பாதுகாப்புக்காக எல்லாம் சகாபாக்கெல்லாம் சேர்ந்து செஞ்சாங்கிற அங்கே அச்சமாக இருந்தோம்னு அவர் சொல்கிறாரு. இந்த அச்சத்தை மீறி ஒரு 12 பேர் நினைஞ்சிருக்கிறாங்க, போய் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அச்சமான நிலையில் இருந்துச்சு நிறைய சகாபா, நாங்கள் காவலுக்கு நிற்கிறோங்கிற சகாபிலாம் யாரையும் இங்கே வரல,
நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறோம், நாங்கள் அவர் வந்து சண்டை செய்கிறது தானே வேணான்னு சொன்னார், அடக்கம் செய்யணும் வேணான்னு சொன்னார், உஸ்மான் சொன்னார் அடக்கம் செய்ய வேணான்னு சொன்னார், சண்டை செய்ய வேணாம் எனக்காக அது சொன்னார், அந்த சகாபி வந்தார் இந்த சகாபி வந்தார்லாம் சொல்கிறீங்கள, அவங்களாம் அடக்கம் செய்ய வரல, அடக்கம் செய்ய வராத காரணம் என்ன, அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு கிடையாது, நிலைமையை பார்க்குறாங்க முடியாது, தற்கொலை செய்கிற நிலையில் வந்துடும், அப்போனால் கொள்ளுவாங்க, அந்த நிலையை அவங்க வந்து விரி பிடிச்சி நிற்கிறாங்க, ஒரு பாடியை அடக்கஞ்சியை கூட விடாத அளவுக்கு வெறி பிடித்தவர்களாக இந்த அஸ்தர் கூட்டமும் முகமது அபுபக்கருடைய கூட்டமும் திரட்டப்பட்ட எல்லாருடைய காஃபிக்குடைய கூட்டம் எல்லாமே அப்படி இருக்கிறது, அதுக்கு பயந்து கொண்டு தான் இருந்தார்களே தவிர இவர் சொன்னபடி ஒரு பாதுகாப்பு நோக்கத்துக்காக வேண்டி சஹாபாக்கள்லாம் முறையாக போய் அடக்கினாங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாலிக் இமாமுடைய பாட்டனார் தான் இது ஆத்தண்டிக்கான ஒரு செய்தி, தபக்காத்துல் குப்ராவில் வரக்கூடிய செய்தி, அது ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், அலி விசாரிச்சார்ல அதுக்கு ஒரு லந்து பண்ணுறான் பாருங்க, எவ்வளவு கூறு கட்டு போயிட்டாண்டு, அலி அவர்கள் இந்த கடிதம் எழுதின சம்பந்தம் உஸ்மானை விசாரித்தார், விசாரித்து ஒரு தப்பாங்க அப்படின்னு விசாரித்து தப்புன்னு நான் சொன்னேன், நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் யாபம் இருக்கா, அவர் விசாரித்தார் மார்க் அடிப்படையில் அவர் மறுத்துட்டார், மறுத்த பிறகு அலி என்ன செஞ்சுருக்கானு இல்லைங்கிறார்ப்பா, முகமது நீ போ, அவர் செல்லப்பிள்ள தானே, அவர் மடியில் வளர்ந்தவர் தானே, முகமது நீ திரும்பி போ, அஸ்தரே நீ ஓடு, அவர் மறுத்த பிறகு மார்க்கப்படி ஒன்று அங்கே ஒரு பயன் பண்ணுமா இல்லையா, அங்கே ஒரு தெளிவுபடுத்தி சொன்னால் மீறி இருப்பாங்களா, அதையே செய்யலைன்னு நான் கேட்டிருக்கிறேன். இவர் என்ன செய்கிறாரு, அவர் விசாரித்து தப்பா இந்த கடிதம் குறித்து அழியிறல அவனை விசாரித்து பெரிய தப்புன்னு சொல்லி, நான் சொன்னது வேற, நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்கிறேன், அதை கேட்டுட்டு வாங்க நான் பதில் சொல்கிறேன், என்ன சொல்கிறான்னு கேட்டால், அழி விசாரித்து தப்பாங்கிறான், இவங்க தான் கிளர்ச்சியாளர் ஆனது, என்ன பிரச்சனை இது, அவங்க தானே சமரசம் போட்டு ஒரு மண்ணை பேசுறாங்க, அவங்க பேசிதானே உஸ்மான் ரலி எல்லாம் அவங்க இப்படிலாம் எழுதி அவங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க, இப்னு சரஹ மாத்தணும், முகமது இப்னு அபிபக்கர் ஆட்சியாளராக நியமிக்கணும் சொல்லி, இப்போ அதுக்கு மாத்தமா அந்த புகார் சொன்ன மக்களையே கொலை செய்யணும்னு அந்த மாதிரி ஒரு தீவிரத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு உண்மையை தன்மை அறியறதுக்காக அலி ரலி எல்லாம் போய் உஸ்மான் ரலி எல்லாம் கிட்ட கேட்குறாங்க, இது உங்கள் உத்தர தானா, ஆமாம் ஏன் உத்தர தான், இந்த ஒட்டகம் உங்கள் ஒட்டகம் தானா, ஆமாம் இது ஏன் ஒட்டகம் தான், இந்த ஆள் உங்கள் அடிமை தானா, உங்கள் அடிமை தான், ஏன் அடிமை தான், அப்போ நீங்களா இதை எழுத சொன்னீங்க, நீங்கள் எழுதுது நீங்களா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் மேல சத்தியமா இதை நான் எழுதலை, நான் எழுத சொல்லவும் இல்லை, ஆனால் இவன் ஏன் அடிமை, இது ஏன் ஒட்டகம், முத்திரை ஏன் முத்தம், அப்போ அதிர்ச்சியாக இருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்ப இது எப்படி நடந்தது, உங்க முத்திரையில உங்க ஒட்டகத்துல உங்க அடிமையில எப்படி இந்த கடிதம் வர முடியும், அப்ப உங்க வீட்டுல யார் இருக்கிறான், மருவான் இருக்கிறார், இன்னும் வருது அது மருவானுடைய கையெழுத்து தான் என்றவர்கள் அறிந்து கொண்டார்கள், அப்ப இதுதாங்க பிரச்சனை காரணம், அழிதலியில இப்படி கேட்டது தப்பான், என்ன இது உங்க முத்திரை தானே, இது உங்க அடிமை தானே, இது உங்க ஒட்டகம் தானே, கேட்டது தப்பான், ஏன் கேட்டது, கேட்டதுனால அவர் தான் இந்த எதிரிகளை எல்லாம் கலக்கி விட்டார், எதிரிகளா உஸ்மான் ரலி எல்லாம் அவங்கள்ட்ட வந்து சமரசம் பண்ண வந்தவங்க, புகார் தெரிவிக்க வந்தவங்க, அவங்களை எதிரியா மாத்துறது அயோக்கியர்கள், சூழ்ச்சி செய்தார்கள், உஸ்மான் அவங்களுடைய முத்திரையை வச்சு கையெழுத்தை வச்சு அவங்களுடைய அடிமையை வச்சு அவங்களுடைய ஒட்டகத்தை வச்சு எவ்வளவு ஒருத்தர் சூழ்ச்சி பண்ணியிருக்கான், அதான் நமக்கு வழங்குது, ஆனா சமரசம் பண்ண வந்த அலி ரலி எல்லாம் கேட்டது தப்பா, அதனால அவங்க அதுக்கு தான் இந்த கொலை திட்டத்தில் பங்கு இருக்காங்க, இது கேட்டது தப்பா, கேட்டாதானப்பா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முடியும், அந்த கிளம்ப அலி ரலியில் உங்களுக்கு எதிராக, உஸ்மான் ரலியில் உங்களுக்கு எதிராக கிளம்பாம அவர்கள் சமரசம் பண்ண முடிக்க முடியும், ஏற்கனவே உஸ்மான் ரலியில் அவங்க தானே அலி ரலியில் நடுவரை அனுப்புனாங்க, அவங்க தானே இணக்கத்தை ஏற்படுத்தினாங்க, அப்ப இணக்கத்தை ஏற்படுத்தின நடுவருக்கு அந்த செஞ்ச உடன்படிக்கை மாத்தணுமா, ஒரு காரியம் நடந்தா சம்பந்தப்பட்டவர்கிட்ட போய் கேட்க கூடாதா, கேட்டது தப்பா, அவர் குழப்பவாதியா அமைப்பு போய் எப்படி கேட்டார், அதனால அவருக்கு தான் பங்கு இருக்கு, இதுதான் உன் மெயின் ஆதாரமா, உன் மெயின் ஆதாரம் என்ன லட்சணத்துல இருக்குன்னு தெரியுதா, இதை வச்சுக்கிட்டு அழிகளில் அவங்க கொலை செஞ்சாங்க, அவர் தான் கொலைகாரர்களை எல்லாம் தூண்டி விட்டார், எப்படிப்பட்ட ஒரு அவதூறு பாரு, இதுதான் ஆதாரமா, மெயின் ஆதாரம், அப்போ இந்த பாயிண்ட் என்ன வழங்குது, நான் என்ன சொன்னேன்னு கேட்டால், அலி அவர்கள் வந்து உஸ்மான்கிட்ட விசாரிக்கிறாங்க, நீங்கள் தான் எழுதுனா கொண்டா எல்லாம் கேட்குறாங்க, அவர் என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் எழுதவும் இல்லை ஏவவும் இல்லை இப்படி ஒன்று எழுதப்படுறங்கிறது எனக்கு தெரியவும் செய்யாதுன்னு மறுத்துடுறார், மறுத்த பிறகு அலி அவர்களுடைய வேலையின சமாதானம் பண்ணுறதுக்கு தான் விசாரித்தாராம்,
அவர் அது ரைட்டு தானே பண்ணாரான்னு கேட்குறேன். சமாதானம் பண்ண விசாரிச்சாருன்னா எப்படி சமாதானம் பண்ணனே இந்த தரப்பில்? டேய் என்ன போங்கடா, எதுக்குடா முற்றுகிட்டுறீங்க, அதை மறுத்துட்டார்லடா, அதானே சமாதானம்? விசாரிச்சாருங்கிற மட்டும் சொல்கிறேன், விசாரித்ததில் எனக்கு பஞ்சாயத்தே இல்லை, விசாரிக்க தான் வேணும். எந்த புகார் வந்தாலும் அதை விசாரிக்கிறது ஒரு கடமை, செஞ்சார். விசாரித்த பிறகு முடிவு என்ன? அந்த முடிவை மக்களுக்கு சொன்ன மாதிரி சமரசம் பண்ண தானே போனாருங்கிற. சமரசம் யார்? ஒரு பக்கம் உஸ்மான், இன்னொரு பாட்டி யார்? அந்த எகிப்திலேருந்து வந்தவர்களும் கூஃபாவிலேருந்து வந்தவர்களும் தானே அஸ்தரம் தானே எதிர்பார்ட்டி. எதிர்பார்ட்டியை கூப்பிட்டு இந்தாங்கப்பா எல்லாம் சுற்றி நிற்கிறீங்க, அவர் எழுதலைங்கிறாரு, அல்லாஹ் முன்னிறுத்தி சத்தியம் பண்ணிட்டாரு, யார் வேணாலும் இது வேணாலும் எழுதலாம், எல்லாம் கலைஞ்சு போங்க. அதை செஞ்சாரான்னு தான் என்னுடைய கேள்வி. விசாரித்தது கேள்வியே கிடையாது. விசாரித்தது எதுக்கு விசாரித்தாரு? காதில் போட்டுக்கிறதுக்கு விசாரித்தாரா, காரியம் செய்வதற்கு விசாரித்தாரா? காரியம் செய்யலையே, விசாரிச்சுட்டு என்ன செய்யணும்? ஒரு தரப்பை விசாரித்து இன்னொரு தரப்பில் வந்து அதை விலைக்கு சொல்லி புரிய வச்சாரா? ஒரு வார்த்தை சொன்னாலும் கடைஞ்சு போயிருப்பாங்களே அவங்க. அதை நான் அதை சொல்லியிருக்கேன், அதெல்லாம் இருட்டடிப்பு செஞ்சுட்டு உஸ்மான்கிட்ட விசாரித்தே தப்பா அவங்க சமரத்துக்கு விசாரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அழி எழுதவில்லை. அழி எழுதாவிட்டால் வீட்டில் யார் இருந்தால்? உஸ்மான் மறுவான்னு எழுதிட்டாரு. இதுதான் இஸ்லாமா? ஒருவர் எழுதலைன்ற ஒன்று அவர் வீட்டில் இருக்கிறாலும் தான் எழுதுனா ஆகுமா? அட யார் எழுதுனா சொன்னாலும் அது அவர் எழுதுனா தனியாக நிரூபிக்கணும். அதுலேயே முரண்படுறான். மறுவான் தாண்டி எழுத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அந்த மறுவான் நிறைய எழுதி புஸ்தகம்லாம் எழுதி அவர் நிறைய கழித மக்கள்லாம் அந்த எழுத்தை பார்த்து பார்த்து பழகிருக்கிறாங்கள்ல. எழுத தெரிஞ்ச நாலஞ்சு பேர் இருந்த ஒரு நாட்டில் வந்துக்கிட்டு அவர் எழுத்தை வைத்து அவர் தான் எழுதினார் என்று வழங்கி கொண்டார்கள் என்று உஸ்மான் மறுத்தவுனை மறுவான் தான் என்று சிலர் வழங்கி கொண்டார்கள் அதில் வருது. இவர் என்ன செய்கிறாரு? அந்த எழுத்தை பார்த்துட்டு இந்த எழுத்தை பார்த்தா மறுவான் எழுத்து மாதிரி தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அப்படி ஃபேமஸான ஒரு நிறைய எழுதி போட்டவர் அவர். அந்த எழுத்துக்களையெல்லாம் எகிப்திலேருந்து வந்த ஆட்களுக்கு இங்கே உள்ள மறுவானுடைய எழுத்தெல்லாம் பரிச்சயமான தெரிஞ்சு போச்சா? சரி, அதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே மர முரண்படுறான். இப்படி எவனோ இந்த குழப்பத்தை உண்டாகிறதுக்காக இதை செஞ்சுருக்கிறான்னு அடுத்து பேசுகிறான். அப்போ மறுவான் இல்லைண்டாவது. அப்போ ஓங்கிறது பிரகாரமும் மறுவானும் இல்லை, உஸ்மானும் இல்லை, எவனோ தான் இதை பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறதே வறுமையானால் அந்த முடிவை நிலைநாட்டுறதுதான் அவருடைய கடமை. அலிரலில்லானுடைய கடமை என்ன? டேய் இருந்தாலும் விசாரிச்சாச்சுன்னா அவரும் இல்லை விரும்பலடா, போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டு, இது ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, இஸ்லாத்துக்கு கட்டுப்படுங்கடா, ஜனாதிபதி எடுத்து நிற்கக்கூடாது, போங்கடான்னு சொல்லி அதானே சொல்லணும். அப்படி ஒரு வார்த்தை சொல்லலையே. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் விசாரித்தது தப்பாங்கிறாரு. மறுவான் தான் அங்கே இருந்தனால அவன் தான் எழுதினான்னு சொல்கிறாரு. அப்போ இது வந்து இதில் இது மெயின் ஆதாரம் இதை நான் சொன்னேங்கிறாரு. மெயின் ஆதாரம்தான் எந்த மெயின் ஆதாரம்? இந்த விசாரணை இஸ்லாமிய சட்ட வரம்புக்குள் உள்ள விசாரணையா? இப்படி தான் நீ ஃபத்வா கொடுப்பியா சொல்லு. மார்க் அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய நாட்டில் வந்து ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது, அவருக்கு அதுக்கு வந்து விட்னஸ் மூலமாக நிரூபிக்கலை, சாட்சி வேணும்ல, அவர் எழுதினாருன்னா என்ன வரணும்? அவர் எழுதுவதை நான் கண்ணால் பார்த்தேன், அல்ல இந்நாளுக்கு டிக்டேட் பண்ணார், அவர் தான் எழுதினார்னு சொல்லி இரு சாட்சிகள் வந்து சொன்னாலே தவிர, அவர் கையெழுத்து இருந்தாலும் சரி, சீல் இருந்தாலும் சரி, அவர் ஊழியர் வச்சுருந்தாலும் சரி, அவர் ஒட்டகத்தில் போனாலும் சரி, அது நிற்காது. இதான இஸ்லாமிய சட்டம். அப்போ இல்லை, இவர் மறுத்துட்டார். இன்னும் சொல்ல போனால் புத்தியை கொண்டு செஞ்சு பார்த்தா கூட இந்த மாதிரி எழுதுனா அவருக்கு தான் பின்னடைவு, இதை போய் எழுத மாட்டார். வழங்குதா இவரே வாழ் அனுப்பி இந்த கொள்றதுக்கெல்லாம் முற்றுகிட்ட வந்துட்டாங்களே. அப்போ அந்த நெசமாக நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கேன்? இன்னும் பயங்கரமான பாரதூரமான விளைவு ஏற்பட்டு போயிருக்கும். அப்படியான ஒரு காரியத்தை செய்ய மாட்டார், செய்யலை. செய்யலைன்ற பிறகு என்ன செய்யணும்? செய்யலைன்ற உடனே பிரச்சனை ஓஞ்சிருக்கணுமா இல்லையா? யார் ஓய்க்கணும் அந்த பிரச்சனையை? ஓய்க்கிற இடத்துல யார் இருந்தால், யார் சொன்னால் அவர்கள் கேட்பார்கள். இதுதான் நான் கேட்ட கேள்வி. அதனால் இவங்க என்னத்தை நியாயப்படுத்தினான் நான் பார்த்துட்டேங்க. இவங்க வந்து அழியலான சிறப்பு அழியை பற்றி சொல்கிற உனக்கு அழிப்பு இப்படி பேசுகிறாங்களே தவிர இந்த சம்பவங்களுக்கு இப்படி தான் பேச நல்லாட்ட எடுக்கணுமா? அழியை பற்றின சிறப்புலாம் இருக்குப்பா, ஒத்த வார்த்தை தான், அதெல்லாம் வந்து இது தவறு தான். அவர் மன்னிக்கப்படுவார் சொர்க்கவாசின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினால், வஹி மூலமாக நமக்கு சொல்லித்தரப்பட்ட காரணத்தினால் அவர் மன்னிக்கப்படுவார், சொர்க்கவாசி தான். ஆனால் இவருக்கு அநீதி தான் இழைக்கப்பட்டது. இவருடைய கொலையாளிகள் வந்து அழிரலினானவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை, சார்பாக இருந்தார்கள். அந்த எண்ணம் மக்களுக்கெல்லாம் இருந்தது. இப்னு சீரியன் சொல்வது கூட இத்தகமகும் நாஸ், மக்கள்லாம் அவரை சந்தேகம் தான் பட்டாங்க, நம்பிக்கை வச்சுருந்தவர்களே சந்தேகப்பட்டாங்க, இவர் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தவர்கள் சந்தேகப்பட்டாங்க. அது ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அலி வந்து காப்பாற்றினார்னு ஒரு கதை விடுறாரு.
இந்த கதையை ஏற்கனவே ஒருத்தர் சொல்லி நான் பதிலும் சொல்லிவிட்டேன். அலி சொன்னார்ல, என்னிடத்தில் 500 பேர் இருக்கிறார்கள், 500 கவசம் இருக்குங்கிற கவசத்தை என்ன செய்கிற கவச வீரர்கள் தான். அப்போ என்னோடது 500 கவசம் இருக்கிறது, நான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பேன்னு உஸ்மானுக்கு ஆள் அனுப்புனாராம், வேணாப்பான்னு சொல்லி அவர் சொல்லிட்டாருன்ட்டு ஒரு செய்தியை ஏற்கனவே போட்டிருந்தாங்க. ஏற்கனவே போட்டதை வந்து அது சரியான செய்தி இல்லை, நீ போட்டிருக்கு இப்போ தபக்காத்துலேருந்து போட்டிருக்கிறியப்பா, அதில் 2 அறிவிப்பாளர் சரியில்லைன்னு சொல்லி நான் மறுத்துட்டேன். இவர் என்ன செய்கிறாருன்னு அதே இன்னொரு கா சொல்லி வேற கித்தாப்புலன்னு சொல்கிறார். இது தாரிகுல் மதீனாவிலேருந்து இருக்கிறது, என்ன இருக்குது அதில் இந்த மாதிரி வந்து உங்களை சுற்றி நிற்கிறாங்க, நீங்கள் உதவி கேட்டால் நான் 500 பேரோட வந்து உங்களை காப்பாற்றுவேன் என்னன்னு கேட்டு விட்டாரான். இல்லை வேணாம், அந்த இந்தளவுக்கு செஞ்ச கேட்டதே போதும் நான் அப்படின்னு சொல்லி உஸ்மான் மறுத்துட்டாருன்னு சொல்லி அவர் காப்பாற்ற முயற்சி பண்ணினார் என்று இருக்கிறது ஆதாரம் அப்படின்னு பேசுகிறான். அட, இந்த ஆதாரத்தை நீ சொன்னீங்கள, இந்த ஆதாரத்தை வேறு கித்தாப்புலேருந்து வேறு ஒருத்தர் சொன்னார்ல, நான் மறுப்பு சொல்லும்போது 2 அறிவிப்பாளர் சரியில்லைன்னு சொன்னேன்ல, அந்த 2 அறிவிப்பாளர்கள் இதில் இருக்காங்கன்னு பார்த்தியா, யாரை பற்றி சொன்னேன், அதில் வந்து 2 அறிவிப்பாளர் தாரிக் கபீரில், இதில் வந்து 1 அறிவிப்பாளர். எந்த அறிவிப்பாளர்னா முகைரா பின் ஜியாத் அல் மூசிலி, அதாவது ஜாபீர் சொன்னதாக அபு சுபீர் அறிவிக்கிறாரு, அபு சுபீர் சொன்னதாக முகைரா பின் ஜியாத் பின் ஜியாத் அல் மூசிலிங்கிறவர் அவர் வந்து அறிவிக்கிறார்னு இருக்கு இந்த ஹதீஸில், இதில் தாரிகுல் மதீனாவில். இந்த முகைரா பின் ஜியாத் மூசிலிங்கிறவர் யார் சொல்லு, ஒரு அறிவிப்பாளர் இருந்து அவருக்கு விவரம் இருக்கும்ல, இவர் யார், இவருடைய நாணயம் என்ன, நேர்மை என்ன, இது ஒன்றுமே இல்லை, இவர் மஜ்ஹூலு, இப்படி ஒரு ஆள் இருந்தார்னு தெரியல. அப்போ இவர் யாருன்னு தெரியாத ஒரு ஆள் மூலமாக உள்ள ஒரு செய்தியை கொண்டு வந்து அலி காப்பாற்ற முயற்சி செஞ்சார், ஏ பொய்யை இட்டு கட்டுறவன் தான் பொய் பொய் பேரை போடுவான், தெரியாத ஒரு ஆள் பேரை போட்டு என்ன செஞ்சார், தெரிஞ்ச ஆள் பேரை போட்டால் விசாரிச்சு போடுவாங்க, தெரியாத ஆள் பேரை போட்டோம்னு சொன்னால் வாயில் வந்து விட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கோல் மாலை நடந்திருக்கிறது. நம்ம எல்லோரும் ஒத்துக்கொண்ட விதியின் பிரகாரம், ஓ நீ ஒத்துக்கொண்ட விதி தானே, நீ வந்து குரானுக்கு மாற்றமான ஹதீஸில் தான் நீ எங்களோட முரண்படுவாய், ஆனால் அறிவிப்பாளர் சரியில்லாத விஷயத்துக்கு நீ ஒரு லைஃப்னு தானே வச்சுருக்கிற, நீனு ஆத்தன்டிக்காக அறிவிப்பாளர் இருக்கணுங்கிற உன் கொள்கை, உன் கொள்கை பிரகாரம் இது சரியான அறிவிப்பா, முகைரா பின் ஜியாத் அல் மூசிலிங்கிற ஒரு ஆள் அதில் வருகிறார், 3வது அறிவிப்பாளராக வருகிறார், அவர் நல்லவரா நம்பகமானவரா உண்மையாளரானா அவர் யாருன்னு தெரியாது, யார் என்று தெரியாத அட்ரஸ் இல்லாத கற்பனை பேரை போட்டுக்கிட்டு அறிவிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு செய்தியை கொண்டு வந்துக்கிட்டு அலி காப்பாற்ற முயற்சி பண்ணார்னு பேசலாம் தைரியமாக. அப்போ நம்ம மறுப்பில் சொல்ல போகிறோம், மறுப்பு சொல்லுவோம், அந்த அறிவிப்பாளர்லாம் பார்த்து அந்த அறிவிப்பாளர்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணியில் சொல்லணும், அதெல்லாம் கிடையாது, விட்டு அடிக்க வேண்டியது தானே, வாயில் வந்து விட்டு அடிக்கிறது வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்குது, அபு முகமது அபுபக்கர் காப்பாற்ற முயற்சி பண்ணார்னு அடித்த மாதிரி அடிக்க வேண்டியதுதான். அப்போ துணிஞ்சு இதுக்கு இந்த பொய் சொல்கிற, மறுப்பு சொல்லுப்பா, ஓம் பக்கம் நீ சொல்கிற சின்ன பையன் சரியாக சொன்னாலும் ஏற்றுக்கிறாள்ண்ணா, எனக்கு தேவை சரியான செய்தி தான், இந்த செய்தியுடைய நம்பகத்தன்மையை தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் என்பதை என்ன செய்கிறோம், ஒரு விஷயமாக பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்தது என்ன செய்கிறாரு கேட்டால், அலி மறுத்து சொல்கிறான்னா, அடுத்து வந்து இன்னொரு செய்தி ஒன்று சொல்கிறான் என்னென்னு கேட்டால், ஹாரிஜியாக்கள் அந்த காலத்தில் இதை பற்றி அன்றைக்கே இந்த மாதிரி விமர்சனம் பண்ணினார்கள், ஹாரிஜியாக்களுக்கு அன்றைக்கே பதில் சொல்லப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை ஒன்று வைக்கிறான். இந்த ஹாரிஜியா ஹாரிஜியாங்கிறத இந்த பிரச்சனை எடுத்ததில் இருந்து இந்த ஹாரிஜியாங்கிற ஒரு விளையாட்டு எல்லோரும் பண்ணிகிட்ருக்கிறாங்க, அதனால் இந்த ஹாரிஜியாவை பற்றியும் சொல்ல வேண்டியிருக்குது. ஹாரிஜியாங்கிற ஒரு விஷயத்தை, ஹாரிஜியாங்கிற ஒரு ஆளுக்கு தான் இப்படி அலிக்கு எதிராக எல்லாத்தையும் கிளப்பி விட்றாங்க என்னது, அதாவது வந்து நடந்தது கிடையாது, ஹாரிஜியாக்கள் தான் கிளப்புனாங்கன்னு ஒரு பதிலில் அடக்க பார்க்குறாங்க. சரி, ஹாரிஜியா பண்ணான்னு சொன்னால் நான் சொன்ன அறிவிப்பாளர் செய்திகளில் யார் ஹாரிஜி, இந்த சொன்ன அறிவிப்பாளர்கள் அதிசயம்லாம் காட்டினல அதில் யார் ஹாரிஜி, அப்படி காட்டி சொன்னாலும் பரவாயில்லை, போகிற போக்கில் என்ன செய்யணும், இது ஹாரிஜியாக்கள் அலிக்கு எதிராக செஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல இந்த ஹாரிஜியா விஷயத்தில் எல்லாரும் சேர்த்து கிறுக்கணாக்குறாங்க, எல்லா 72 கூட்டமும் சேர்த்து எல்லா மக்களையும் மடையர்கள் ஆக்கிற விதமாக இந்த ஹாரிஜியாங்கிற விஷயத்தை பயன்படுத்துகிறார்கள். ஹாரிஜியாண்டா என்னன்னு கேட்டால், ஹாரிஜியாங்கிறவங்க வந்து அலிக்கு எதிராக புரட்சி செஞ்சவர்களை ஹாரிஜியான்னு சொல்லுவாங்க. அலி ஆட்சியில் அவர் பொறுப்பு ஏற்றுட்டார்ல, அவருக்கு எதிராக மாவியாவோட அவர் சண்டை ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், இன்னொரு பக்கம் ஹாரிஜியாவோட சண்டை பண்ணுறார். அந்த ஹாரிஜியாக்கள் அலியை எதிர்த்தாங்க, ஹாரிஜியாக்கள் வந்து அலிகளான எதிராக போரே, இந்த போரே நடந்துச்சு, அலிகளானுக்கும் ஹாரிஜியாக்களுக்கும் யுத்தமே நடந்துச்சு, அதனால் அந்த ஹாரிஜியாக்கள் அலிக்கு எதிராக இருந்தார்கள். அவங்க தான் அந்த அலிக்கு எதிரான கருத்தை எல்லாம் விதைச்சது யாருன்னு கேட்டால் ஹாரிஜியாக்கள் இப்படின்னு உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. அலி தான் ஹாரிஜியாக்களை முறியடித்தார் உடைச்சார்னு சொல்லுவாங்க.
இப்போ அதனுடைய உண்மைக்கு நம்ம வருவோம். இந்த ஹார்ஜியா ஹார்ஜியான்னு சொல்கிறாங்கல்ல, யார் அலி எதிர்த்தாங்களோ இவங்களெல்லாம் அலியோடு இருந்தவர்களா அல்லது ஆரம்பத்தில் அலி எதிர்த்தவர்களா? இந்த ஹார்ஜியான்னு இப்போ சொல்கிறாங்க இல்லைங்க, ஹார்ஜியாவை எதிர்த்து நின்றார்ன்னு. எந்த ஹார்ஜியாவை எதிர்த்து அலி நின்றாரோ அந்த ஹார்ஜியாக்கள் அலியோட சேர்ந்து கொண்டு முஆவியாவுக்கு எதிராக யுத்தம் செய்தவர்கள். நல்லா வழங்கிக்கணும், முஆவியாவோட யுத்தம் நடக்குதுல்ல, அந்த யுத்தத்தில் இவருடைய பார்ட்டியாக இருந்தவர்களில் ஒரு குரூப்பு தான் ஹாரிஜியான்னு பின்னாடி ஆகுது. ஹாரிஜியான்னு முன்னாடி ஒரு குரூப் இருக்கலை. இந்த ஹாரிஜியாங்கிறதுடைய தோற்றமே எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது அலிக்கும் முஆவியாவுக்கும் சண்டை. அந்த அலிக்கும் முஆவியாவுக்கும் சண்டை வரும்பொழுது இங்கிட்ட சகாபி இறந்துடக்கூடாது, அங்கிட்ட சகாபி இறந்துடக்கூடாது, தாபியன்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வேணாங்கிற கருத்துடன் நிறைய பேர் இருப்பாங்க. அது அலியுடைய அந்த வரலாறில் விரிவாக நான் சொல்லிக்கிடுவோம். அப்போ சமரசம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம சண்டை இல்லாமல் போகிறதா இருந்தால் உங்கள் சைடில் ஒரு ஆள், அலி சைடில் ஒரு நடுவர், முஆவியா சைடில் ஒரு நடுவர், அந்த ரெண்டு நடுவரும் கூப்பிட்டு பேசி அவங்க கலந்து எந்த முடிவை சொல்கிறாங்களோ அதை அலியும் ஏற்றுக்கிறேன்னு முஆவியாவும் ஏற்றுக்கிறணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சண்டையை நிப்பாட்டுறதா இருந்தால் சண்டைக்காரனுங்களே உட்காந்து பேசுனாங்கன்னா பிரச்சனை எப்போவுமே தீராது. வேறு மூன்றாம் அந்த குடும்ப விஷயத்துக்கு அதை எல்லாம் சொல்லி காட்டுறான், அதைத்தான் ஆதாரமாக வைக்கிறாங்க. கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் ஃபபாசு ஹக்கமமின் நகலிஹி ஓ ஹக்கமமின் நகலிஹா, ஆண் தரப்பில் ஒரு நடுவரையும் பெண் தரப்பில் ஒரு நடுவரையும் வைத்து நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு நல்லாவே யொஃபிக்குள்ளாக பயனகுமா, அவங்களுக்கு மத்தியில் அல்ல எனக்கு அவங்களையே பேச விட்டால் முத்திக்கிட்டு போயிட்ருக்கோம். சரி நீ நெறி நீ நெறி உன் சார்பு ஒரு ஆள் என் சார்பு ஒரு ஆள்னா நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த இணக்கம் ஏற்படுத்துகிற மாதிரி அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து விட்ருவோம். அதுக்காக வேண்டி குரானில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ரெண்டு தரப்பில் ரெண்டு நடுவர் வச்சு பேசி அவங்க இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்ற சொல் அடிப்படையில் ஒரு முடிவு பண்ணி அபு மூசா ஆஷாரி ஒரு இந்த பக்கம் நடுவராக, அமருமன் லாஸ் அந்த பக்கம் நடுவராக கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நடுவராக போனவனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த இவங்க ஹார்ஜி ஹார்ஜிங்கிறாங்கல்ல, இந்த எல்லா ஆட்களுமே முஆவியாவோட சண்டை பிடிக்கிற படையில் அலியோடு இருக்கிறார்கள். ஹார்ஜியான்னு ஒன்று அப்போ இல்லை, அலி பார்ட்டி தான், அவ்வளோ பேரும் அலி பார்ட்டியாக தான் இருந்தார்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், சண்டையை தொடரணும், முஆவியா ஒழிக்கத்தான் வேணும். ஏன்னு கேட்டால், இவங்க தான் கொலையாளிகளில் முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க, முஆவியா ஒழிச்சா தான் இவங்களுக்கு எதிர்காலம், இல்லாட்டி பெரிய பாதிப்பாயிரும். அப்போ முஆவியாவோட சமரசமாக போயிட்டாங்கன்னு சொன்னால் முஆவியாவோடைய கை ஓங்கிடும், முஆவியாவை எதிர்த்து காலி பண்ணிட்டால் மட்டும்தான் இந்த உஸ்மானுடைய கொலைக்கு பழிதீர்க்கிறோங்கிற பேரில் நம்மளை காலி பண்ணாமல் விடுவார் என்ற ஒரு அடிப்படை இருந்த அந்த இருந்த சில பேர் ஹாரிஜியாண்டு இவரை எதிர்க்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், அலியை எதிர்க்கிற ஆளுக்கு இருக்கிறாங்களே அவங்க எப்போ எதிர்க்கிறாங்க, முஆவியாவுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் சமரசம் ஏற்படுத்தணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்கல்ல, அந்த முயற்சி எடுக்கக்கூடிய நேரத்தில் இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், அதுக்கு ஒரு வாதம் வைக்கிறாங்க. என்னது, இனில் ஹுக்கும் இல்லால் இல்லா, முடிவெடுக்கிற அல்லாஹ் கையில் தான் இருக்கிறது, நீ என்ன ரெண்டு நடுவரை வைக்கிற, ரெண்டு நடுவரை வைத்து நீ முடிவெடுத்த காரணத்தினால் உன்னை விட்டு நாங்கள் விலகி கொள்கிறோம். அவர் கூப்பிடுறாரு போருக்கு வாங்கன்னு சொல்லி முஆவியாவை எதிர்த்து போர் செய்யறக்கு மாட்டேன்ட்டாங்க. ஏற்கனவே நீ வந்துக்கிட்டு ஒன்றும் இறையச்சத்தோட உண்மையான போர் செஞ்சாய், இப்போ ஒரு நடிக்கிறதுக்கு போர் செய்கிறாய்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், இந்த ஹாரிஜியா இவர் மீது பழி சுமத்துனாங்கிறிய ஹாரிஜியாவே வந்து இதுக்கு பிந்திலப்போ உண்டாகுறான். அந்த உஸ்மான கொலை செஞ்சவங்களும் ஹாரிஜியா தான், அர்த்தத்தின்படி புரட்சி செஞ்சார்கள், ஒரு ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சார்கள்ங்கிற அகராதி அர்த்த பிரகாரம் அவங்களும் ஹாரிஜியா தான். ஹார்ஜியான்னு ஒரு குரூப் பார்க்குறீங்கல்ல, ஒரு ட்ரேட்மார்க் கொடுக்குறீங்கல்ல, அந்த குரூப் எப்போ உண்டாகுது, அலியை எதிர்ப்பதுக்குன்னு உண்டாக்கின கூட்டம் கிடையாது, அலியை ஆரம்பத்தில் எதிர்த்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் கிடையாது, இவர் தான் சரியான ஆள் என்று சொல்லி இவர் பின்னாடியே இருந்த ஒரு கூட்டம், இவரோட சேர்ந்து கொண்டு எல்லா யுத்தத்திலையும் பங்கெடுத்த ஒரு கூட்டம், அந்த ஹாரிஜியாக்கள் என்ன செய்ய, அப்போ தான் வெளியேறும்போது ஹாரிஜியாக்கள் அலிக்கு எதிராக புரட்சி செஞ்சவர்கள்னு வருதுல, அப்போ தான் ஹாரிஜியா பிரச்சனை வருது. அப்போ என்ன ஹாரிஜியாக்கள் கிளப்பி விட்டாங்க, ஹாரிஜியா கிளப்புறான், ஹாரிஜியா இதுக்கு ஹாரிஜியாவில் உள்ளவங்கள்லாம் இந்த கிளர்ச்சி பண்ணாங்கல்ல, அதில் உள்ளவங்களும் அதில் இருக்கிறாங்க, உஸ்மானை கொல்லுவதற்கு உள்ள கூட்டத்தில் உள்ளவங்க அதில் இருக்கிறான். அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்று கேட்டால், இந்த யுத்தம் கை ஓங்கி அலியுடைய கை ஓங்கி விட்டால் காலத்துக்கு நம்மளை வந்து உஸ்மான் கொலைக்கு யாரும் தண்டிக்க முடியாது, உஸ்மான் கொலைக்கு தண்டிக்கிறது முஆவியா ஒரு ஆள் தான், அவர்கள் ஓங்கினால் நமக்கு ஆபத்து. இவர் என்ன செய்கிறார், சமாதானத்துக்கு போகிறார்,
அழித்து ஒழிப்பதற்கு நாங்கள் ரெடியாக வர்றோம், நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறதுக்கு பிரிஞ்சாங்களா, அல்லது முன்னாடியே இருந்தாங்களா அந்த கூட்டம்? அந்த மாவியாவோட சண்டை நடந்துச்சுல, சமரசம் நடந்துச்சுல, அந்த சமரசத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஹார்ஜின்னு இப்போ நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் யாரோட இருந்தார்கள்? அலியோட இருந்தார்கள். எந்த நிமிஷம் வரைக்கும்? நம்ம சமரசமாக போயிடுவோம்னு பேசுகிறாங்கல்ல, அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அலியோடு சேர்ந்து மாவிய ஆளுக்களோட சண்டை போட்ட ஆளுக்கார் இந்த கூட்டம். அப்போ ஹார்ஜியாங்கிறது கூட்டம் இல்லை, அலி எல்லாமே ஷியா தான், ஷியா அலி தான். அவங்க தான் இன்னும் இன்னொரு பிரிவாக பிரிகிறாங்க. ஷியாவாக இருந்தவர், அலியுடைய ஷியாவாக இருந்தவர்கள் தான் இன்னொரு பிரிவாக பிரிந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எதிர்க்கிறாங்க. எதிர்த்ததுக்கு பேர் அவங்கள ஹார்ஜியா. அவங்கள எதிர்த்து என்ன செய்கிறாருன்னா யுத்தம் செய்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. இவருக்கு எதிராகவே அவங்க என்ன செய்கிறாங்க, கோவப்பட்டுக்கிட்டு அப்போ இவரை ஒழிச்சு கட்டணுங்கிற மாதிரி அவங்க கை நம்ம கை ஓங்கணுங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அப்போ இந்த ஹார்ஜியா ஹார்ஜியான்னு எல்லோரும் சொல்கிறீங்க, ஹார்ஜியான்னு யார்? அலியை எதிர்த்தவர்கள்ங்கிற யார்? அதுபோல் கொள்கை சிலதை உண்டாக்கிட்டாங்க பின்னாடி, அது ஒரு விஷயம். ஹார்ஜியான்னு சொல்லப்பட்டவர்கள் மார்க்க விஷயத்தில் புதிய கொள்கைகள்லாம் பிற்காலத்தில் உண்டாக்குனாங்க, அது தனி விஷயம். ஆனால் இப்போ பஞ்சாயத்து வந்தது என்னென்னு கேட்டால் அவங்க எந்த கொள்கையில் இருந்தார் என்பதை அலி கவனிக்கவில்லை. நீ எவனை வேண்டாலும் இருந்துட்டு போ, என்னோட வா மாவியாவை சண்டை போடுவோன்னு சேர்த்துக்கிட்டாரா இல்லையா? அவரோடு தானே எல்லோரும் போரிட்டார்கள். எதிர்த்த ஒரு செகண்டில் ஹார்ஜியா கெட்ட கொள்கைன்னு நீங்கள் மாற்றுறீங்க. அலியை எதிர்த்த உடனேயே ஹார்ஜியா எப்படி சில ஹதீஸுகளை கொண்டாந்து போடுவாங்க, ஹார்ஜியா ஹதீஸ்ன்னு, அந்த ஹதீஸுக்கும் ஹார்ஜியாவுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது தனியாக அலியுடைய வரலாறு நான் சொல்கிறேன். அலியோருடைய வரலாறை சொல்லும்போது இந்த ஹார்ஜியாவில் எவ்வளவு கள்ளத்தனம் செய்கிறார்கள், ஹார்ஜியாங்கிற ஒத்த வார்த்தையில் இந்த வரலாற்று அநீதியை மறைக்க பார்க்குறார்கள். ஹார்ஜியாங்கிறது ஹார்ஜியாவும் அலியோடு இருந்தவர்கள் தான். எது வரைக்கும் இருந்தவர்கள்? மாவியார் அலியல்லாவனோட இருந்த வரைக்கும் இருந்தவர்கள் தான். அதுக்கு ஆதாரம் வேணும்னு சொன்னால் முஸ்னது அகமதில் ஃபைன் அலியன் லம்மா காத்தமும் மாவியா, அகமதில் வரக்கூடிய சரியான ஹதீஸ். அதாவது அலி அவர்கள் மாவியாவிடத்தில் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்ட பொழுது ஹக் கமல் ஹக்கமைனி ரெண்டு நடுவர்களை நியமித்தார்கள். நியமித்த உடனே ஹரஜ அலைஹி சமானிய துவாலாவின் மின் குர்ராயின் நாசி, அப்போது 8000 பேர் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் அலிக்கு எதிராக புரட்சி செய்தார்கள். அலியோடு இருந்த ஒரு 8000 பேர் எப்போ எதிர்த்து ஹாரிஜி ஆகுறாங்க? இது அகமதில் வரக்கூடிய ஹதீஸு. அப்போ எப்போ ஆகுறாங்கன்னா லம் ஃபைன் அலியன் லம்மா காத்தபு மாவியா, மாவியாவிடத்தில் எழுத்து மூலமாக உடன்படிக்கை, அலி சண்டை வேணாம்ன்றது, சண்டை நிறுத்த ஒப்பந்தம் செய்த பொழுது ஹக்கமல் ஹக்கமைனி ரெண்டு நடுவரை, இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று ரெண்டு நடுவரை அவர் நியமித்த பொழுது ஹரஜ அலைஹி சமானிய துவாலாஃபின் மின் குர்ராயின் நாசி, நன்கு ஓதக்கூடியவர்களாக இருந்த ஒரு 8000 பேர் இணைஞ்சாங்க. அவர்கள் அலிக்கு எதிராக புரட்சி செய்தார்கள். அலியுடைய இந்த முடிவுக்கு எதிராக புரட்சி செஞ்சார்கள். அதுக்கு முந்தைய அவங்க யாராக இருந்தாங்க? அலியோடு தான் இருந்தாங்க. அலியோட சேர்ந்த அனுப்போ மாவியோட சண்டைக்கு போனாங்க. அதே மாதிரி ஃபன் நசலூபி அருளின் யுகாருலுகா ஹரூரா, ஹரூரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் போய் மொத்தமாக அசம்பிள் ஆகிட்டாங்க. ஜானிபில் குஃபாவில் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அவங்க புறப்பட்டார்கள்ங்கிறது அகமதில் இருக்கிறது. அதே மாதிரி வந்துக்கிட்டு இன்னும் பல செய்திகளில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த வாதத்தை வைக்கிறாங்க. அதாவது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், இல்லை இல்லை முஸ்லீமில் வரல, அதாவது இவருக்கு பேசுவார் இனியில் ஹுக்கும் இல்லால் இல்லான்னு சொல்லுவார். அதாவது அல்லாவுக்கு தவிர யாருக்கு அதிகாரம் இல்லை, நீ வந்து ரெண்டு நடுவர்களை ஏற்படுத்திட்டா, அல்லாஹ் தான் தீர்ப்பளிக்கணும், அல்லாஹ் வந்து உன்னை ஜனாதிபதி ஆக்கிட்டான், அதை எவனாலையும் உடைக்க முடியாது, நீ எப்படி இறங்கி போகலாம் அப்படின்னு ஒரு வாதம் பண்ணுறாங்க. அப்போ அலிகள் என்ன சொல்லுவாங்க, இது வந்து கலிமத்து ஹக்கின் உரித பிகல் பாத்தில், இது அதிகாரம் அல்லாவுக்கு தான் என்பது நல்ல சொல்லுதான், ஆனால் தப்பான அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாங்க. கலிமத்து ஹக்கின் இது ஹக்கான உண்மையான பேச்சு தான் இது. உரித பிகல் பாத்தில், இதை கொண்டு பாத்தில் தப்பான ஒரு கருத்து என்ன செய்யப்படுது, கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு விவாதம் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஹாரிஜியாக்களுக்கும் இவருக்கும் உள்ள அந்த பஞ்சாயத்துகளை நம்ம அதில் என்ன செய்வோம், நம்ம பேசிக்கிடுவோம். அலிகளுடைய வரலாறு வரும் பொழுது இந்த ஹர்வுரியா போர் ஜம்மலுக்கு எல்லாமே வரும், அதில் நம்ம பேசிக்கிடுவோம். இப்போ எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் இந்த ஹாரிஜியான முதல் என்ன எப்போ உண்டானுச்சுன்னு கேள்விவங்கள்கிட்ட, என்னையை பிடிச்சி ஹாரிஜாங்கிறாங்க. ஹாரிஜான்னு எதுக்கு இவர் ஹாரிஜி ஹாரிஜியாக்கள் சொல்லணும்? ஹாரிஜியாக்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கவே இல்லை.
அவன் நாங்கள் தான் கொன்றோன்னு பெருமை அடிக்கிறவன் ஹார்ஜியா. உஸ்மானை கொன்ற கூட்டத்தில் உள்ளவங்க அவங்க, அவங்க வந்து அலி மீதெல்லாம் அந்த குற்றத்தை சுமத்தலை, பழியெல்லாம் சுமத்தலை. அப்போ ஹார்ஜியாங்கிற ஒரு விஷயத்துக்கு அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் ஹார்ஜியாங்கிற ஒரு கூட்டமே உண்டானதை எப்போ அலி முஆவியா அலியோடு இருந்தவர்கள் இவர்கள் அவங்களுடைய கொள்கைக்காக வேண்டி அலி அவரை வெறுக்கலை, கெட்ட கொள்கைன்னு பின்னாடி சொல்லிக்கிறீங்க. அந்த கெட்ட கொள்கை உள்ளவன் யாரோடு இருந்தான்? அலிகளில்லாமல் இருந்தான் எல்லா யுத்தங்களையும் அவரோடு சேர்ந்து போர் செய்தான். பல ஆயிரக்கணக்கில் அவங்க இருந்தாங்க. அவனும் என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், வந்து சமரசம் ஏற்படும் பொழுது நீ சமரசத்துக்கு போகக்கூடாது, சமரசம் போனீங்கன்னா உன்னை எதிர்ப்போம். அசமரசத்துக்கு போனதை எதிர்த்து தான் ஹார்ஜியா என்கிற ஒரு கூட்டம் உண்டாகி ஹரூரியா கண்டு அவங்களுக்கு பேர் வரலாறுல. ஏன்னு கேட்டால் ஹரூரி ஹரூராங்கிற ஒரு ஊரில் போய் ஒன்றா குடியேறிட்டாங்க. அங்கேருந்து அந்த தளம் வைத்து கொண்டு ஹரூராவு மீது அலி படையெடுத்து போய் நெஞ்சார், அவங்கள அழித்தார். பெரிய 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 பயங்கரமான யுத்தம், அதெல்லாம் பிறகு பார்ப்போம். அப்போ ஹரூரியாவோட சண்டை நடந்தது காரணமே வந்து நம்மளோட சேரமாக போயிட்டாங்களே, புரட்சி பண்ணிட்டாங்களே என்பதற்கு நடந்த ஒரு யுத்தம். அது கொள்கை சார்ந்த யுத்தமாக பிறகு சித்தரிக்கிறாங்க. அது அவருக்கு எதிர்த்த ஆட்சி எதிர்த்ததற்காகத்தான் அந்த ஹரூரியா. இப்போ நம்ம கேட்புற கேள்வி என்னென்னு கேட்டால், ஹார்ஜியாக்கள் இட்டு கட்டின கதைகளை சொல்லி கொண்டு நம்மளை ஏமாத்துக்கிறார்கள்னு பேசுகிறானுவங்க. அப்போ ஹார்ஜியாண்ட என்ன, ஹார்ஜியாவுடைய கொள்கை என்ன சொல்லு. ஹார்ஜியாவுடைய கொள்கை வந்து அலிதான் உஸ்மானை கொன்றார் என்பது தான் ஹார்ஜியா கொள்கையா? அவன் தான் உஸ்மானை கொன்றது சரிங்கிறத அவனுடைய கொள்கை. அவன் அலிமலை, நாங்கள் தான் பெருமையாக சொல்லக்கூடியவன். அதனால் இந்த ஹார்ஜியாங்கிற ஒரு வாதத்தின் பக்கமே என்ன செய்கிறாங்க, நம்மளை ஏமாத்துக்கிறார்கள் என்றதுனால இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து நம்ம உஸ்மானுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று ரெண்டு விஷயங்கள் அது முடிச்சிட்டு நம்ம அடுத்த வாரத்துக்கு நம்ம அழிக்கு போயிட வேண்டியதான். உஸ்மானுடைய வரலாறு என்னென்னு கேட்டால், அவர் செஞ்ச சில தவறுகளை, மார்க்க ரீதியான சில தவறுகள் இருக்குது, அதுகளையும் பதிவு செஞ்சால் தான் உண்மை வரலாறாகும். அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், பாங்கில் வந்து ஜும்மாவில் ரெண்டு பாங்கை உண்டாக்குனார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை சுன்ன ஜமாத் ஆளுக்கெல்லாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு ஜும்மாவில் ரெண்டு பாங்கு சொல்கிறாங்க. நாம் என்ன செய்கிறோம்னா, அந்த குற்றச்சாட்டை நீக்கும் விதமாக அவர் ரெண்டு பாங்கெலாம் உண்டாக்கலை, ஒரு பாங்கு இங்கே சொன்னாங்க. இன்னொரு அறிவிப்பை வந்து ஜவுரா, இந்த புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு என்ன வருதுன்னா, ஜவுராங்கிற இடத்தில் ஒரு அறிவிப்பை செய்ய சொன்னார். அது மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடம், பள்ளி வாசல் இல்லை. அப்போ மக்கள் அதிகமாக வந்த உடனே பாங்கு சொன்ன உடனே வந்து இமாம் உரைய ஆரம்பிச்சிருவார். அப்போ மக்கள் இருக்க மாட்டாங்க. முன்னாடியே மக்கள் வந்து சேர்வதற்காக வேண்டி அவர் ஜவுராங்கிற இடத்துல ஜாதன் நிதாவு சாலி மூணாவது அறிவிப்பை வந்து உண்டாக்குனார்னு இருக்குது. அதைத்தான் அவர் செஞ்சாரே தவிர பாங்கை உண்டாக்கலைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த கருத்து பிரகாரம் இவர் மார்க்கத்தை மீறலை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரெண்டு பாங்கு தான் உண்டாக்குனார், அதனால தான் நாங்களும் ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு சொல்கிறோம் அப்படின்னு மதுகபவாதிகள்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்வார்களே ஆனால் அந்த கருத்து பிரகாரம் உஸ்மான் செஞ்சு தப்பு. நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும்? அவர் ரெண்டு பாங்கை உண்டாக்கி இருந்தாருன்னு அது நமக்கு மார்க்கமா? அதுவும் ரசூல்லா காலத்தில் ஒரு பாங்கு இருந்தது, உமருடைய காலத்தில் வந்து அபுபக்கர் காலத்தில் ஒரு பாங்கு இருந்தது, உமர் காலத்திலையும் ஒரு பாங்கு தான் இருந்தது. உஸ்மான் காலம் வந்த பிறகு தான் மூன்றாவதுன்னு எக்காமத்தையும் சேர்த்து மூணாவது ஒரு அழைப்பை வந்து ஜவுராவில் உண்டாக்குனார்னு அதிசு வருது. இது வந்து ஜவுராவில் உண்டாக்குனார்ன்னு அவர் பாங்கு அதிகப்படுத்தல ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னார், எல்லாரும் போங்கப்பான்னு சொல்லி அப்படின்னு அர்த்தம் எடுத்து கொண்டு வரீங்களே. ஆனால் அவர் எதுவுமே தப்பாக செய்யலை, அல்லது பாங்கை தான் சொன்னார் அப்படின்னு வைத்துக்கொண்டு புரிந்து கொண்டீர்களே. ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அதை நம்பி நிறைய என்ன செய்கிறாங்க, பாங்கு சொல்கிறாங்க. அது உஸ்மான் செஞ்சாலும் யார் செஞ்சாலும் சரி, ரசூல்லா வந்து ஜும்மாவுக்கு ஒரு பாங்குன்னு காட்டியிருக்கும் பொழுது அது அவர் வந்து செஞ்சுருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி என்னன்னு கேட்டால், சரி அப்போ இவ்வளோதான். உஸ்மான் மீது இந்த மாதிரியான ஹஜ்ஜிக்கு போகும்போது கசர் தொழுவு தொழுதாரு, உள்ளூர் வாசி மாதிரி நாலரைக்காய் தொழுதாருன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவர் தனிப்பட்ட நபருடைய ஒரு செயல், அதை நம்ம பின்பற்ற மாட்டோம். அவர் செஞ்சார்னு சொல்லி போய்கிட்டே இருப்போம். இதை ஒரு அவர் மீது உள்ள குற்றமாக சுமத்துவார்கள். அது மாதிரி மாவியாவை கவர்னரை நியமித்தார்னு ஒரு குற்றச்சாட்டு சுமத்துவாங்க. மாவியாவை அவர் நியமிக்க கிடையாது, அபுபக்கர் நியமித்தாங்க, உமர் அதை கண்டினியூ பண்ணாங்க, உஸ்மான் காலத்துலேயும் கண்டினியூ ஆச்சு. மாவியாவை பிடிச்சி இவர் நியமிக்க கிடையாது, யார் உஸ்மான் நியமித்தாலும் தப்பு கிடையாது. மாவியாவும் ரசூலுல்லாஹ்வோட மைத்துனர் தான் அவர். எனக்கு தான் கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தவராக இருந்தாலும் அவருடைய சகோதரி ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆள். அப்போ அதனால் அவர் பெரிய தப்பு கிடையாது. அதை ஒரு விஷயம் வச்சு மருவானுக்கு பதவி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. மருவான் ஒரு காலத்துலையும் எந்த பதவியும் கொடுக்கல.
அவர் பக்கத்தில் வைத்து கொண்டார தவிர, மருவான் பின்னாடி பதவிக்கு வந்தார், மாவியாவோட காலத்தில் பதவிக்கு வந்தார தவிர, உஸ்மான் காலத்தில் என்ன செய்யலை, அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கல. இப்போ நிறைய பொய்களை சொல்லி சொல்லி விடுவாங்க. அதனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறை பொறுத்த வரைக்கும் அவருடைய கொலையோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கொலை செய்யப்பட்ட பிறகு அலி கலீஃபாவாக ஆகிட்டாங்க. இந்த கலீஃபாவான வரலாறை நம்ம துவக்கிறதா இருந்தால் கலீஃபாவிலும் துவக்காமல் அலி ரலியல்லாஹு வரலாறை அடுத்த இந்த சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதுவே போய்கின்றிருந்து சொன்னால் மற்ற வரலாறு சொல்ல முடியாதுங்கிறதுனால அலி ரலியல்லாஹுடைய வரலாறை நம்ம அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறோம். எங்கேருந்து ஆரம்பிப்போம் என்று கேட்டால், எல்லா சகாபாக்களும் ஆரம்பித்த மாதிரி ஜனாதிபதி ஆனதுலேருந்து வரலாறு கிடையாது, அவர் பிறந்ததுலேருந்து வரலாறு. ரசூலுல்லா காலத்தில் ஆரம்பத்தில் இப்படி இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டார், இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் செஞ்ச அளப்பரிய தியாகங்கள் என்ன, என்னென்ன மாதிரியெல்லாம் ரசூலுல்லாவுடைய அன்பை பெற்று இருந்தார், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஆதியிலேருந்து வருவோம். உஸ்மான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹுடைய பிறப்பில் இருந்து அவருடைய பாரம்பரியம், குடும்பம், அவர் செஞ்ச விஷயங்கள், எப்போ இஸ்லாத்துக்கு வந்தார், இஸ்லாம் செஞ்ச தியாகம், அந்த விஷயங்கள், அவருடைய பேரில் இட்டு கட்டப்பட்ட செய்திகள், இது எல்லாத்தையும் வைத்து நசிவன் சார்லா அடுத்த வாரத்திலிருந்து அலி அவர்களுடைய வரலாறு ஆரம்பிக்கிறது. இந்த கொலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் இது மாற்றுக்கருத்து ஆதாரத்தில் சொன்னாலும் மாற்றிக்கொள்வோம். ஒருத்தர் ஆதாரம் இவங்க சொல்கிறத விட்டுருங்க, நானே தேடி பார்த்துட்டேன், அது மறுப்பாக சொன்னவர்கள் எதாவது எழுதியிருக்கிறார்களாண்டு ஆதாரங்கள் சொல்லி, இவங்க சொல்கிற ஆளுக்கு சொல்ல தெரியாததுனால இல்லைன்னு போயிடாது. நம்மளே பெரிய பெரிய உலமாக்கள் எழுதினதெல்லாம் எடுத்து பார்த்து இந்த விஷயத்தில் வந்து இந்த இவருக்கு சம்மந்தம் இல்லை, அவர் ஆதரிக்கலை, இவங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னு காட்டுறதுக்கு ஏதாவது தலீல் இருக்கான்னு கேட்டால் இல்லை. பலவீனமான பொய்யான செய்திகளை கொண்டு என்ன செய்கிறாங்க, அது மாதிரி செய்கிறாங்க. அல்லது அலியுடைய சிறப்பு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அலி அப்படி செஞ்சிருப்பாருன்னா, செஞ்சது நீனே ஒத்துக்கிற, கவர்னர் பதவி கொடுத்தது ஒத்துக்கிற, பக்கத்தில் வச்சிருந்து ஒத்துக்கிற, இந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் திட்டுறவங்க திட்டிட்டு போங்க, வரலாறு வரலாறு தான், நடந்தது நடந்தது தான் சொல்ல முடியும், கூட குறைய சொல்ல முடியாது. என்னுடைய பார்வைக்கு வராமல் கவனத்துக்கு வராமல் உங்களுக்கு இதை விட வலுவான ஆதாரம் முகமது அபுபக்கருக்கும் அலிக்கு சம்மந்தமே இல்லை, அவர் கவர்னர் ஆக்கவே இல்லை, அது பொய் அப்படி கொண்டாந்து காட்டு, அல்லது பதவியை கொடுக்கல அது பொய்ன்னு காட்டு, அல்ல அஷ்தருக்கு கொடு அப்படின்னு காட்டினின்னு சொன்னால் முதல்ல மாற்றிக்கிற ஆளாக நான் இருப்பேன், ஆனால் கேமராவில் வரைக்கும் காட்ட முடியாது. வழங்குதா அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாகிருதாவானா அனிலம் தில்லாயிரபில் அலமின். அஸ்ஸலாமு அலைக்கும்.